ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜி நாவல்ஸ் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு கேட்க போற புது கதையின் தலைப்பு ஏ காந்தனே என் காந்தனே. இத எழுதினவங்க நம்ம பத்மா கிரகதுரை மேம். எனக்கு இவங்க கதையில ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு தொழில அப்படியே அழகா சொல்லிருப்பாங்க. லவ், ஃபேமிலி, ஆக்ஷன், காமெடி, இப்படி எல்லாமே கலந்திருக்கும். சரி, வாங்க கதைய பத்தின ஒரு சின்ன முன்னோட்டம். ஆதரவுக்கு ஒருத்தரும் இல்லாம அக்காவோட வசிக்கிற கட்டாயத்துல இருக்கவங்க சித்தாரா. அக்காவுக்காக அவள் காதலன் வீட்டு வேலைக்கு போக சமையல்காரின்னு முத்திரை குத்தப்படுறா. காதலனை ஏமாத்த நினைக்கிற அக்காவை பிடிக்கத்தான் பொறியாக தான் பயன்படுத்தப்படுறோமாங்கிற சந்தேகம் வர அடுத்து என்ன நடந்துச்சு, அங்க சித்தாராவுடைய நிலைமை என்ன, வாங்க கதைய வாசிச்சு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஏ காந்தனே என் காந்தனே. அத்தியாயம் 1. இரண்டு கைகளிலும் அந்த கனமான கட்டை பைகளை தூக்கி கொண்டு இறங்க முடியாமல் கஷ்டப்பட்டு ஆட்டோவில் இருந்து இறங்கினாள் சித்தாரா. இடது ஒரு மூலையில் இருக்கும் லிப்டின் தூரம் கையில் இருக்கும் கணத்தினால் மிக அதிகமாக தெரிந்தது. பெருமூச்சு ஒன்றோடு கைக்கு ஒன்றாக பைகளை தூக்கி கொண்டு லிப்டை நோக்கி நடந்தபோது ஆபத் பாந்தவனாய் வந்தார் செக்யூரிட்டி வாட்ச்மேன். என்கிட்ட குடுமா, நான் தூக்கியாரேன். ரெண்டு பைகளையும் வாங்க முயன்ற அவரை தடுத்து ஒரு பையை அவரிடம் கொடுத்துவிட்டு தான் ஒன்றை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி நடந்தாள். என்னமா, இந்த வாரமும் விருந்திருக்குதோ, பையிக்கணும் அதிகமா இருக்குதே. தெரியலீங்க ஐயா, லிஸ்ட் எழுதி கொடுத்தாங்க, போய் வாங்கிட்டு வரேன், சலித்தாள் சித்தாரா. காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிற பொண்ணு, இப்ப கூடுதலா இந்த வெளி வேலையும் உன் தலையில கட்டுறாங்க, பார்த்து புத்திசாலித்தனமா நடந்துக்கோமா. வாட்ச்மேன் லிப்டுக்குள் பையை கொண்டு வந்து வைத்து அவளது தலை பட்டனை அழுத்தி விட்டு போனார். லிப்ட் மேலே ஏற துவங்கியது. இது அவளுக்கு தேவையில்லாத வேலைதான். ஆனாலும் இந்த வேலையை விட அவளுக்கு மனதில்லை. ஏனெனில் இப்போது அவளுக்கு ஒரு பாதுகாப்பு மிக மிக அவசியம். அதனை கொடுக்கும் இந்த கூண்டு வாழ்வை உறவென்ற ஒன்றுண்டு என்ற தைரியத்தோடு மனதார ஏற்றுக்கொள்ள பழகியிருந்தாள். காலிங் பெல்லை அழுத்திவிட்டு காத்திருக்க பூவாயி வந்து கதவை திறந்தாள். பூவாயி அந்த வீட்டின் சமையல்கார பெண். பாரங்களோடு உள்ளே நுழைந்தவளை ஏற இறங்க பார்த்தாள் பூவாயி. 4 சாமா வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமாக்கும், சூரியன் மறைய போகுது, ஆடி அசந்து இப்ப வந்து நிக்கிற. வாய் எகத்தாலம் பேசினாலும் கைகள் சித்தாராவின் கைபாரத்தை வாங்கி கொண்டது. பூவாயி இப்படித்தான். கரிசனமாய் வேளா வேலைக்கு சித்தாராவுக்கு சாப்பாடு, டிஃபன், காஃபி என கொடுத்து கவனித்துக் கொள்வாள். அவளுக்கு கட்டளை இடப்படும் வேலைகளை பாதி தான் வாங்கி செய்வாள். ஆனாலும் அடிக்கடி சித்தாராவை வார்த்தைகளில் குத்திக் கொண்டே இருப்பாள். நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கு எதுக்கு தலையெழுத்து இங்க இருக்க என்பதாக அவளை விரட்டும்படி இருக்கும் அவளது பேச்சுக்கள். இந்த மிரட்டல்களுக்கும் வசவுகளுக்கும் பின்னால் ஒளிந்திருக்கும் பூவாயியின் பாசத்தை சித்தாரா புரிந்து கொண்டுதான் இருந்தாள். எனவே தனது தாயின் கருணையை அவளிடம் பார்த்து மிக இயல்பாக பூவாயியை தனது உறவின் வட்டத்திற்குள் இருத்திக் கொள்ள சித்தாராவால் முடிந்தது. என் அப்பா வீட்டு ரோடா, என்ன தவிர வேற யாரும் அங்க போகாம வராம இருக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள ஒரு சனா உட்கார்றது கிடையாது போல. அத்தனையும் ரோட்லதான் இல்லைன்னா கடைகள்லதான் இருக்குது. நான் என்ன செய்ய, ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணீரை எடுத்து குடித்தாள். பூவாயி முறைத்தாள். அது என்ன, எப்ப பார்த்தாலும் ஃப்ரிட்ஜில இருந்து தண்ணி குடிக்கிறது, இப்படியேதான் குடிச்சு வளர்ந்தியோ. சித்தாரா ஸ்தம்பித்தாள். தண்ணீர் பாட்டிலை வைத்து விட்டு பால்கனியில் போய் நின்று கொண்டாள். அவள் கண்கள் கலங்கியது. பூவாயி சொன்னது உண்மைதான். இப்படி ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடித்து வளர்ந்தவள் அல்ல அவள். தென் தமிழகத்தின் பெயர் சொன்னால் தெரியாத ஒரு சிறு கிராமத்தில் 10 ஒண்டு குடித்தனங்கள் நடக்கும் இடத்தில் ஒரு குடித்தனமாக தன் தாயோடு வசித்து வந்தது அவளுக்கு நினைவு வந்தது. அங்கே 10 குடித்தனக்காரர்களுக்கும் சேர்த்து ஒரே குளியலறை கழிவறைதான். காலை வேளையில் வேலைக்கு போகும் ஆண்கள், பெண்கள், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் என பாத்ரூம் கக்கூஸ் வாசலில் ஒரு பெரிய வரிசை நிற்கும். இந்த நெரிசலை தடுப்பதற்காகவே அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பழகி கொண்டாள் சித்தாரா. 4:30 மணிக்கு
தனது காலை கடன்களை முடித்துவிட்டு படுக்கையில் கிடக்கும் தாயை கவனிக்க வந்துவிடுவாள். இருவருக்குமான சமையலை செய்து முடித்து அம்மாவிற்கு ஊட்டிவிட்டு உடம்பு கழுவி துடைத்து மீண்டும் படுக்கையில் விட்டு அவள் வேலைக்கு 9 மணிக்கு கிளம்பி விடுவாள். பக்கத்தில் இருக்கும் தீப்பெட்டி தொழிற்சாலையில் கணக்கு எழுதும் வேலை அவளுக்கு. 1 டிகிரி முடித்திருந்ததால் கொஞ்சம் சொல்லிக் கொள்ளும்படியான இந்த வேலை கிடைத்தது. இல்லையெனில் தீக்குச்சி கட்டை அடுக்குதல், பெட்டி அடைத்தல் போன்ற கூலி வேலைக்குத்தான் போக வேண்டியதா இருக்கும். அவளது தாய் செண்பகம் 3 வருடங்களுக்கு முன்பு வரை உடல் நலத்தோடு இருந்ததால் அவளை எப்பாடுபட்டேனும் கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைத்து விட்டாள். அத்தோடு தனது கடமை முடிந்தது என்றார் போல படுக்கையிலும் விழுந்து விட்டாள். அந்த படிப்புதான் இப்போது சித்தாராவின் கௌரவத்தை கொஞ்சம் காப்பாற்றி வந்தது. அவளது வீட்டிற்கு அருகிலேயே இருக்கும் தொழிற்சாலை என்பதினால் அந்த தீப்பெட்டி ஆலை மேனேஜர் இவளது தாயாருக்கு தூரத்து சொந்தம் என்பதினாலும் சித்தாராவிற்கு மதிய உணவிற்கு வீட்டிற்கு வரும் அவகாசம் வாங்கி கொடுத்திருந்தார். 1 மணிக்கு வேகமாக வீட்டிற்கு வந்து படுக்கையை அசுத்தப்படுத்தி கிடக்கும் தாயை சுத்தம் செய்து உடம்பை துடைத்து மீண்டும் உணவை கொடுத்து தூங்க வைத்துவிட்டு திரும்பும் போது சித்தாராவின் மதிய உணவு நேரம் முடிந்திருக்கும். பெரும்பாலான நேரங்களில் அவள் சாப்பிடாமல் தான் மீண்டும் வேலைக்கு செல்வாள். ஒரு வகை எந்திரத்தனமான முறையில் வாழ்க்கை சென்று கொண்டிருந்த போதுதான் அவர்கள் குடித்தனத்திற்கு சம்பந்தமில்லாத வகையில் அந்த மிகப்பெரிய வெண்ணிறக்கார் அங்கே வந்து நின்றது. வேலை விட்டு திரும்பிய சித்தாரா தனது வீட்டு வாசலில் ஒரு கும்பலை பார்த்து பயந்து வேகமாக ஓடி வந்தாள். அம்மா, அம்மாவுக்கு ஏதாவது? ஏக்கா, பெரிய ஆளுக்கா நீங்க? எங்க கிட்ட எல்லாம் மறைச்சிட்டல்ல? கத்தியபடி அவளை நோக்கி வந்தான் முருகேசு. அந்த குடித்தன விடலை. இவ என்ன சொல்றா? புரியாது நடையில் வேகத்தை கூட்டி வீட்டிற்கு ஓடினாள். வாசலை மறைத்திருந்த கும்பலை விரட்டினாள். உள்ளே அம்மா பாயில் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தாள். அவளை நிமிர வைத்து தாங்கி பிடித்தவாறு 1 நடுத்தர வயது பெண் அருகே நின்றிருந்தாள். எதிரே குட்டையான மரஸ்டூலில் ஒரு பெண். அவள் பெண்தானா, தேவதையா? அழகாக அமர்ந்திருந்தாள். நீங்க யாரு? சித்தாராவின் குரல் திணறியது. அந்த பெண் திரும்பி பார்த்து புன்னகைத்து இவள் அருகே எழுந்து வந்தாள். என்ன தெரியலையா சித்து? இல்லை என தலையசைத்தவளை வினோதமாக பார்த்தாள் அவள். இங்க டிவியே இல்லையே மேடம், உடன் வந்த பெண் சொல்ல வீட்டை ஒரு முறை கண்களால் சுற்றியவள் தலையசைத்து கொண்டாள். நான் நிஷாந்தி, டிவி சீரியல் ஆக்டர். இது பொது அறிமுகம். நான் ஓ அக்கா. இது நம்ம உறவு முறை அறிமுகம். நிஷாந்தி சொன்னதை சித்தாராவால் நிச்சயம் நம்ப முடியவில்லை. அவள் தன் தாயை திரும்பி பார்க்க செண்பகத்தின் கண்கள் எப்போதும் போல சூன்யத்தை வெறித்தபடி இருந்தது. தொட்டால் அந்த தங்க நிறம் தனக்கும் பரவிவிடுமோ என்பது போன்ற மினுங்கும் அழகோடு இருந்தவள் நான் உன் உடன் பிறந்தவள் என பேசுவதை யாரால் நம்ப முடியும்? ஆனால் நிஷாந்தி அப்படித்தான் என்று உறுதியாக சொன்னாள். தாய், தந்தை, நிஷாந்தி, சித்தாரா என குடும்பமாக சேர்ந்து எடுத்துக்கொண்ட போட்டோவை காட்டினாள். அவர்களது தாயும் தந்தையும் கருத்து வேறுபாட்டால் பிரியும் போது ஆளுக்கு ஒன்றென குழந்தைகளை பிரித்துக் கொண்டதையும் தகப்பனிடம் வளர்ந்த தான் அவரது மறைவிற்கு பிறகு தாய் தங்கையை தேடி வந்ததாகவும் சொன்னாள். தாயிடமிருந்து எந்த பிரதிபலிப்பும் இல்லாமல் இருக்கவே குழப்பமாக இருந்தவளின் கையை பற்றியவள் அவர்கள் இருவரையும் தன்னோடு சென்னை வந்து தங்கிவிடுமாறு அழைத்தாள். இந்த அழைப்பில் சித்தாராவின் கன்னிமனம் சிறகாக விரிந்து நிஷாந்தியை சுற்றி பறக்க தொடங்கியது. ஆஹா, சென்னையில் மிக பெரிய பெரிய கல்லூரிகள், அதில் ஏதாவது ஒன்றில் சேர்ந்து மேற்படிப்பை படிக்க முடியுமானால் பட்டணத்து கனவுகள் பூவாய் விரிந்தன அவளுள். ஆவலோடு அன்னையை பார்த்தவள் மறுப்பு தெரிந்த தாயின் கண்களில் திகைத்தாள். லாஜில் தங்கியிருந்து நாளை வந்து அழைத்துக் கொள்வதாக நிஷாந்தியும் அவளது பிஇ நிர்மலாவும் சொல்லிச் செல்ல 1 மணி நேரத்தில் அந்த குடித்தனத்தில் அவர்கள் வீடு விஐபி இல்லமானது. அம்மா படுக்கையில் விழுந்ததிலிருந்து நாத்தம் அடிக்குது என்று அந்த வீட்டு பக்கமே வராமல் இருந்தவர்கள் கூட உள்ளே நுழைந்து விசாரித்தன. உண்மையிலேயே நிஷாந்தி இந்த வீட்டு பெண்தானா என்று பேச்சு வராத செண்பகம் வெறித்த பார்வையோடு இருக்க அன்று தொழிற்சாலை வேலை முடித்து வந்த செண்பகத்தின் தூரத்து தம்பி உறவு ராசா கண்ணு நிஷாந்தி அந்த குடும்பத்து பெண்தான் என எல்லோருக்கும் உறுதி செய்தார். அனைவரும் விலை தெரித்து விடுவது போல பார்த்திருக்க ஆனா அக்காவுக்கு அவங்கள பிடிக்காது.
அதனால அக்காவோ சித்தாராவோ அங்க போக போறதில்ல என்ற முடிவையும் சொல்லிவிட்டு போய்விட்டார். சித்தாரா அம்மாவை திரும்பி பார்க்க செண்பகம் ஒரு வகை நிம்மதியோடு கண்களை மூடிக்கொண்டு படுக்கையில் சரிந்தாள். சித்தாரா குழப்பத்தில் இருந்தாள். தனது தோல் ஆதரவாக பற்றப்படுவதை உணர்ந்து தண்ணீரை விழுங்கியபடி திரும்பி பார்த்தாள். பூவாயி நின்றிருந்தாள். கையில் ஒரு டம்ளர் நன்னாரி சர்பத்து குடி. அருகில் நின்று டம்ளரை வாங்கி போனாள். சற்று முந்தைய விரட்டலுக்கான பரிகாரம் இதுதான் பூவாயி. இதனாலேயே அவள் எவ்வளவு கோபித்தாலும் சித்தாராவை பாதிக்காது. பால்கனியில் ஆடிக்கொண்டிருந்த ஊஞ்சல் அவளை வாவென அழைக்க உட்கார துடித்த உடலை அடக்கியபடி அன்று நிஷாந்தி இதில் அமர்ந்தபடி கீழே நின்றிருந்த இவளை அலட்சியமாக பார்த்ததை நினைவிற்கு கொண்டு வந்தாள். சித்தாராவா, என்ன விஷயம்? இவள் தயங்கி தயங்கி பேசினாள். நான் இங்க உங்க கூடவே இருக்க வந்திருக்கேங்கா. நிஷாந்தியின் கண்கள் மின்னின. அத்தியாயம் 2. இந்த மசாலாவை அரைச்சு வச்சுட்டு வெங்காயத்தை பொடியா நறுக்கி பட்டை சம்பு பொடிச்சு வச்சுட்டு சிக்கனை பொடி துண்டுகளா எலும்பில்லாம எடுத்து வை. அடுத்தடுத்த விருந்திற்கான வேலைகளை சொல்லிக்கொண்டே போனால் பூவாயி. சித்தாராவும் வேகமாக வேலை பார்த்தாள். வாரத்துக்கு 2 பார்ட்டினா எங்க போறது? என் உடம்பு என்ன இரும்பாலா அடிச்சு வச்சிருக்கு? தனக்குள் புலம்பிக் கொண்டாள். அன்று இரவு நிஷாந்தியின் வீட்டில் அவளது துறை சம்பந்தப்பட்ட ஆண்களுக்கென்று ஒரு விருந்து ஏற்பாடாகி இருந்தது. அதன் முழு சமையல் பொறுப்பும் பூவாயியின் தலையில் விழுந்தன. நிஷாந்தி எப்போதுமே இப்படித்தான். வருபவர்களுக்கு ஹோட்டல் பலகாரங்களை கொடுக்க மாட்டாள். எங்க வீட்லயே செஞ்சது என்ற பெருமையோடு அவர்களுக்கு செய்ய சொல்லி விருந்து அளிப்பாள். உடம்பு அலுப்பு என்று முனகினாலும் பூவாயியின் சமையல் கச்சிதமாக இருந்தது. அவளுக்கு சமையல் மிக பிடித்த ஒன்று. காதால் கேட்பதை, புத்தகத்தில் படிப்பதை உடனடியாக கைகள் பக்குவமாக செய்து அசத்திவிடும். இதற்காகத்தான் நிஷாந்தி அவளை வீட்டில் வேலைக்கு வைத்துள்ளாள். இப்போது சித்தாராவுக்கும் பூவாயியின் கைப்பக்குவம் வந்துவிட்டது. உங்களுக்கு அப்படியே என் அம்மாவுடைய கைப்பக்குவம் போவுமா? சொல்லியபடி சித்தாரா மசாலாவில் சிக்கன் துண்டுகளை பிரட்டி வைத்தாள். நல்ல வேலை உன் அம்மா இங்க வரல, இல்லைனா என் நிலைமைதான் அவங்களுக்கும். பூவாயி முணுமுணுக்க சித்தாராவிற்கு திக்கென்றது. அப்படின்னா அம்மாவை இந்த வேலைக்காக தான் அக்கா இங்க கூட்டிட்டு வர நினைச்சாங்களா? மனதில் நினைத்ததை கேட்டுவிட்டாள். கை வேலையை விட்டு விட்டு திரும்பி பார்த்து அவளை கூர்ந்தாள் பூவாயி. இத புரிஞ்சுக்க உனக்கு 10 மாசங்களா? கிண்டலாக கேட்டாள். நீங்க அக்காவை ரொம்பவே குறை சொல்றீங்க. அட, உன் அக்கா குறை சொல்ல முடியாத தெய்வ பிறவி ஆயிற்றே, அத மறந்தே போனனே. எல்லா மனுஷங்க கிட்டயும் குறை இருக்கும், அக்கா கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்குது. இதையெல்லாம் பெருசுப்படுத்தினா உறவுகளோட நம்ம வாழ முடியாது. அடடா, என்ன ஒரு சிந்தனை, இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சே. இவர் நக்கலாக பேச ஆரம்பித்து விட்டார். இனி இவரிடம் பேசக்கூடாது. சித்தாரா மௌனமாக வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். வீட்டு வேலை சமையல் வேலைக்கு என்று நம்பிக்கையான ஆள் கிடைப்பது என்பது பட்டணத்தில் அரிய விஷயம். இதனை நிஷாந்தி தன்னை வைத்து சாதித்துக் கொண்டாள் என்று சித்தாராவிற்கு சில நாட்களாகவே தோன்ற தொடங்கி இருந்தது. ஆனாலும் தனது சகோதரியை விட்டு பிரிய துணியவில்லை அவள். இந்த அதிகப்படி வேலைகளை அவள் மிக எளிதாக கடந்து விடுவாள். ஆனால் நிஷாந்தியின் சில நடவடிக்கைகள் தான் அவளை மிகவும் பாதித்தது. அவள் வேலை பார்க்கும் துறை அப்படி என்று எவ்வளவுதான் தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாலும் ஆண்களோடு மிகவும் சுதந்திரமான அவளது போக்கு சித்தாராவை மிகுந்த சங்கடத்தில் ஆழ்த்தியது. அது எப்படி அதிக பழக்கமற்ற வேறொரு ஆணோடு கை கோர்த்து தோல் சேர்த்து சமயங்களில் கன்னத்தை ஒட்டி கொண்டு கூட பேச முடிகிறது? சித்தாராவிற்கு இது புரியவில்லை. செண்பகம் இவளை இப்படி வளர்க்கவில்லை. அடுத்த ஆண் என்றால் 2 அடி தள்ளி நின்றே பேசுமாறு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இது அதிகம் படித்த மேல்தட்ட வர்க்கத்தினரின் நாகரீகம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாலும் அக்காவின் இந்த பழக்க வழக்கங்கள் சித்தாராவிற்குள் பெரும் உறுத்தலை உண்டாக்கி இருந்தன. முதலில் நகைக்கடை உரிமையாளர் என்ற ஒருவனோடு சில நாட்கள் பழகிவிட்டு பிறகு இருவருக்கும் பிரேக்கப் ஆகிவிட்டது என்று அறிவித்தாள். அதன் பிறகு ஒரு அமெரிக்க கணினி பொறியாளர் ஒருவர் பழக்கம். அதுவும் அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. அதன் பிறகு கிரிக்கெட் விளையாட்டு வீரன் ஒருவனோடு. இவன் சற்று அதிக நாட்கள் நீடிப்பது போல் தோன்றும் போது அதுவும் முறிந்தது.
சமீப நாட்களில் புதிதாக. அழைப்பு மணி ஒலிக்க போய் கதவை திறந்தால் சித்தாரா. உயரமும் அகலமுமாக வாசலை அடைத்து நின்றிருந்தான் அவன். இவனை பார்த்ததும் முகத்தில் வழக்கம் போல அலட்சியம் காட்டினாள். இதோ இவன்தான் இப்போதைய நிஷாந்தியின் டெஸ்ட் பீஸ். இப்படித்தான் அவள் ஒவ்வொருவரையும் கூறிக்கொள்வாள். எல்லாருமே எனக்கு பரிசோதனை எளிதான். என்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வருபவர் யாருன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அலட்சியமாக இப்படி ஒரு நாள் சித்தாராவிடம் கூறினாள். இன்றைய நவீன யுகத்தில் இதுவெல்லாம் சரிதான் போலும். சித்தாரா தன் மனதை தேற்றிக் கொண்டாள். சோதனை பண்றாளா சோதனை, பதிலுக்கு அவனுங்க இவளை சோதிச்சா தாங்குவாளா? பூவாயியின் புலம்பலை கூட மறுதளித்தாள். அந்த காலத்துல ஆம்பளைங்க பொண்ணுங்களை தேர்ந்தெடுத்தாங்க. கல்யாணம் பண்ணிட்டு கூட இவ சரியில்லைன்னு ரெண்டாவது மூணாவது கல்யாணம் பண்ணினாங்க. இப்ப காலம் மாறிடுச்சு. பொண்ணுங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, வெளி உலக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தங்களுக்கு ஏற்றவன அவங்களே இப்படி தேர்ந்தெடுக்கிறதுல என்ன தப்பு பூவுமா? சித்தாராவின் வாதத்தை ஒருவித முறைப்போடு கடப்பட்டால் பூவாயி. தனக்கே இந்த வகை தேடல்களில் முழு சம்மதம் இல்லாத போது தன்னை விட ஒரு தலைமுறை மூத்த பூவாயியிடம் இதற்கான இணக்கத்தை எதிர்பார்ப்பது தவறுதானே? தனக்குள் புன்னகைத்துக் கொள்வாள் சித்தாரா. டிக் டிக் என அவள் முகத்தின் முன் சொடுக்கிடும் ஓசை கேட்டு பலம் நினைவில் இருந்து மீண்டாள். அவன்தான் எதிரே நின்று சொடுக்கிட்டுக் கொண்டிருந்தான். கதவை திறந்தவள் ஏதோ ஞாபகத்தில் அப்படியே நின்று விட்டிருந்தாள். நகர்ந்துக்கிறீங்களா இல்லனா உன் மேல இடிச்சுக்கிட்டே உள்ள போகவா? ஒருவேளை அதுதான் திட்டமோ? அவனது கேள்வியில் துடித்து விலகி வழிவிட்டாள். சே, என்ன மாதிரியான மனுஷன் இவ? வெறுப்போடு அடுப்படிக்குள் அடைத்துக் கொண்டாள். சூர்யா, சிறு கூச்சல் ஒன்றோடு நிஷாந்தி ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டிக் கொள்வதை இங்கிருந்தே பார்க்க முடிந்தது. இந்த அக்கா கொஞ்சம் பெரிய வீட்டுல வசிச்சிருந்தா இது போன்ற காட்சிகள் எல்லாம் கண்ணுல படாமலாது போயிருக்குமே. எரிச்சலோடு சமையலறை மேடையில் குத்திக் கொண்டாள். என்ன கோபம் பாத்து, கிச்சன் மேட கிரானைட் உன் கோபத்துக்கு குனிஞ்சு கொடுக்காது, உன் கையத்தான் பதம் பார்க்கும். பூவாயி வழக்கமான கிண்டலோடு காய்களை கழுவிக்கொண்டிருந்தாள். கோபம் எல்லாம் ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி சீன் எல்லாம் கொஞ்சம் பெரிய வீடா இருந்தா கண்ணுல படாம இருந்திருக்குமேன்னு நினைச்சேன். இந்த வீட்டுல இப்படி சீன்கள் தான் அடிக்கடி நடக்குது. ஓ அக்கா அவளுக்கான வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுக்க பரிசோதிச்சுக்கிட்டு இருக்கா, இதுக்காக நீ கோபப்படலாமா? சித்தாரா பூவாயியை முறைத்து விட்டு பால்கனியில் போய் நின்று கொண்டாள். இந்த வீட்டில் அவளுக்கு எப்போதும் தஞ்சம் தருவது இந்த பால்கனி தான். இது இல்லாவிட்டால் எனக்கு பைத்தியமே பிடிக்கும் என்று நிறைய நேரங்களில் சித்தாரா நினைத்துக் கொள்வாள். சித்து, ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. நிஷாந்தியின் குரல் கேட்க சித்தாராவிற்கு எரிச்சல் மண்டியது. இதுக்கெல்லாம் தனி வேலையால் வச்சுக்க கூடாதா? இது போன்ற பரிமாறல்கள் பிடிக்காத ஒரு நாளில் நேரடியாக தனது அக்காவிடமே கேட்டுவிட்டாள் அவள். வச்சுக்கலாமே, சம்பளம் நீ கொடுத்துடுறியா? நிஷாந்தி திரும்பி கேட்க பேசாமல் வந்துவிட்டாள். விஸ்கி, ரம், ஒயின் இவற்றோடு சிக்கன், காலிஃபிளவர், முந்திரி பருப்பு போன்றவைகளும் அழகாக தட்டில் அடுக்கி எடுத்து போகும் வேலை சித்தாராவுடையது. குனிந்த தலை நிமிராமல் கொண்டு போய் வைத்துவிட்டு வந்து விடுவாள். நிஷாந்தியும் அதிக நேரம் அவளை அங்கே இருக்க சொன்னதில்லை. பெரும்பாலான நேரங்களில் இந்த வேலையையும் தானே செய்ய முன் வருவாள் பூவாயி. ஆனால் அடுப்படி வேலைகளை பார்த்து கலைந்த தலையும் கசங்கிய சேலையும் அள்ளி முடித்த கூந்தலுமாக இருக்கும் பூவாயியை விட மலிவான சுடிதார் என்றாலும் அதனை அழுக்கு போக துவைத்து நேர்த்தியாக உடுத்தி இருக்கும் தங்கையையே நிஷாந்தி விரும்புவாள். போவோமா, அக்கா விஸ்கி கேக்குறாங்க, நீங்க எடுத்துட்டு போய் கொடுக்கறீங்களா? ஏனோ, உங்க அக்காவோட சுயம் வரத்துக்கு தங்கச்சி நீ உதவலைனா எப்படி? போப்போ, நீயே பாத்துக்கோ. விட்டேத்தியாக பதில் அளித்தால் பூவாயி. சே, இவங்க இப்படிதான் சரியான நேரத்துல கழுத்தறுப்பாங்க. பூவாயியை வைதபடியே எல்லாவற்றையும் தட்டில் அடுக்கினாள். இதோ இப்போது வந்திருக்கானே இந்த பெரிய மனுஷனுக்கும் அவளுக்கும் எப்பவும் ஏழாம் பொருத்தம். முதன் முதலா அவ இங்க வந்தப்போ நிஷாந்தி காஃபி கொண்டு வருமாறு இவளை ஏவினாள். நிஷாந்தியின் படுக்கை அறைக்குள் இருந்த பால்கனியில் அவர்கள் இருவரும் அமர்ந்திருந்தன. யார் இந்த புதியவன் என்று ஆராய்தலோடு கையில் காஃபியோடு பெட்ரூமுக்குள் நுழைந்து பால்கனியை எட்டி பார்த்தாள். இரு பக்க தாடைகளிலும் மெல்லிய கரும்படலமாய் ஆரம்பித்து நாடியில் சிறிது நீளமாக வளர்ந்திருந்த தாடியை இரு விரலால் வருடியபடி லகுவாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தான் அவன். அட,
இவன் பற்பசை விளம்பரத்துக்கு தாராளமா மாடலா இருக்கலாம் போலவே. அவன் பற்களில் பதிந்திருந்த பார்வையோடு இவள் காஃபி கப்பை நீட்ட அவன் பார்வையோ நிஷாந்தியின் மேல் இருந்ததாலோ என்னவோ காஃபி கப்பை எடுக்கும் போது விரல் தடுமாறி கப் சரிந்தது. கண் இமைக்கும் நேரத்திற்குள் கப்பை நேராக்கி சித்தாரா சரி செய்து விட்ட போதும் சில துளிகள் அவன் மேல் தெரித்துவிட அவன் கோபமாக எழுந்தான். யூ ஃபூல், என்ன செய்யற என்று கத்தினான். நிஷாந்தியும் அவனோடு சேர்ந்து கத்த சித்தாரா முகம் கருத்து தலை குனிந்து சாரி சொல்லிவிட்டு நகர்ந்தாள். அதன் பின்பு சூர்யா வரும்போதெல்லாம் இவளிடம் ஒரு அலட்சிய பார்வை, அட முட்டாள் வேலைக்காரியே என்பதான பாவனை ஒன்று. இதனாலேயே இவன் வரும்போது இவன் முன் செல்ல சித்தாரா ரொம்பவே தயங்குவாள். இன்று வேறு வழியின்றி கைகளில் ட்ரேயோடு பெட்ரூமிற்குள் நடந்தாள். இப்போது மட்டும் அம்மா என்னை பார்க்க நேர்ந்தால் எவ்வளவு வேதனைப்படுவார்கள்! தாயின் வேதனையை மனதில் நினைத்தபடி தான் வேதனைப்பட்டாள். உள்ளே நிஷாந்தி ஒய்யாரமாக கட்டிலில் சாய்ந்திருக்க அவன் அருகே இருந்த ஒற்றை சோபாவில் அமர்ந்திருந்தான். முன்னால் இருந்து குறு மேசையில் ட்ரேயை வைத்துவிட்டு திரும்பும் போது, உனக்கு வேற நல்ல வேலையாட்கள் கிடைக்கலையா நிஷா என அவன் கேட்பது காதில் விழுந்தது. அறை வாசலை தாண்டும் போது, இவளை பிடிக்கலினா மாத்திடுறேன் சூர்யா என்று கொஞ்சலாக சொல்லிக் கொண்டிருந்தாள் நிஷாந்தி. அத்தியாயம் 3. எப்படின்னு தெரியல, உன்னுடைய ஆசைய நிறைவேற்ற உன் அக்கா முடிவெடுத்துட்டா போல. பூவாயி சொல்ல வருவது சித்தாராவிற்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்றீங்க பூவம்மா, எனக்கு புரியல. இந்த சிறிய அபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு பெரிய வீட்டுக்கு போக போறாளா உன் அக்கா? அட அப்படியா, இத பத்தி அக்கா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. இப்போது வரைக்கும் தேவையில்லைன்னு நினைச்சிருப்பா, தேவை வரும்போது சொல்லுவா பாறேன். பூவாயியின் கணிப்பு போன்றே அடுத்த 10 நாட்களில் நிஷாந்தி சித்தாராவை அழைத்து மகாபலிபுரம் சாலையில் தான் இடம் வாங்கி இருப்பதாகவும் அதில் பெரிய பங்களா கட்டப் போவதாகவும் அறிவித்தாள். இதில் சித்தாராவிற்கும் மிகுந்த சந்தோஷமே. புறா கூண்டு போன்ற இந்த அபார்ட்மெண்ட் அறைக்குள் அடைந்து கிடப்பது அவளுக்குமே மிகவும் கடினமாகத்தானே இருந்தது. ரொம்ப சந்தோஷங்கா, வீடு கட்டி முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? அது தெரியல, சீக்கிரம் கட்டி முடிக்கணும். நாளைக்கு பூமி பூஜை இருக்குது. இதோ இந்த லிஸ்ட்ல இருக்க சாமான்களை வாங்கிக்கிட்டு வந்துடு. நாளைக்கு அதிகாலை 3 மணிக்கெல்லாம் அங்க கிளம்பணும். எல்லா சாமான்களையும் சரியா பேக் செஞ்சு வச்சுக்கோ. சித்தாராவிற்கு இப்போது பூவாயி சொன்னதன் அர்த்தம் புரிகிறார் போல் இருந்தது. இப்போது அக்காவிற்கு தனது உதவி தேவை போல, அதனால்தான் இந்த தகவல் கிடைத்திருக்கிறது. மனதிற்குள் நினைத்து கொண்டாலும் பூவாயியின் கேலி பார்வைக்கு பயந்து ஒன்று மரியாத அப்பாவி பிள்ளை போன்று முகத்தை வைத்துக் கொண்டாள். மறுநாள் பூமி பூஜையின் போது சூர்யாவை மீண்டும் சந்தித்தாள். பூஜை ஏற்பாடுகள் செய்யும் ஐயருடன் நின்று விவரங்களை வீட்டால் போல பேசிக் கொண்டிருந்தான். மகிழ்ச்சியும் பெருமிதமாகவும் பூஜையில் அமர்ந்த அக்காவை சித்தாரா சந்தோஷமாக பார்த்தாள். பூஜை முடிந்தவுடன் கலந்து கொண்ட அனைவருக்கும் வீட்டிலிருந்து இவர்கள் தயார் செய்து கொண்டு வந்த காலை உணவு வழங்கப்பட்டது. எல்லோரும் உணவு உண்டபின் சாமான்களை ஒதுக்கி எடுத்துக்கொண்டு மீண்டும் வீடு வந்து சேர்வதற்குள் சித்தாராவிற்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. எதுக்காகக்கா அவ்வளோ தூரத்துல இடம் வாங்கியிருக்கீங்க? பயண அலுப்பு உடலை வாட்ட சலிப்பாக அக்காவிடம் கேட்டாள். இங்க சிட்டிக்கு பக்கத்திலேயே வாங்கிக்குவோம், பணம் நீ குடுக்கறதானே? நிஷாந்தி கேட்க வழக்கம் போல வாயை மூடிக்கொண்டாள். இது உனக்கு தேவையா? பூவாயி கேட்க அக்கா சொல்றதுல என்ன தப்பு இருக்குது என்று பதில் சொன்னாள். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட, பூவாயி அழுத்து கொண்டாள். அதை விடுங்க போவோமா, அங்க பூஜைக்கு அந்த சூர்யா வந்திருந்தாரு, தெரிஞ்சவருங்கிறதால அக்கா அழைச்சிருப்பாரோ? எனக்கு என்னமா தெரியும், உன் அக்காவோட வருங்கால கணவரா அவர் இருக்கக்கூடும், அதுக்காக வந்திருப்பாரு. சித்தாராவின் முகம் வாடி போனது. அப்படியா சொல்றீங்க? அவள் பேச்சு வெளியே வரவில்லை. இதுக்கு எதுக்கு உன் முகம் சோம்பி போயிருக்கு? உன் அக்கா அவளோட வருங்காலத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கா, இதுல நீ வருத்தப்படலாமா? நீங்க நிறைய நேரம் என்ன வேதனைப்படுத்துறீங்க போவோமா? கரகரத்த தொண்டையை செருமிக் கொண்டு தன் பால்கனிக்கு போய் உட்கார்ந்து கொண்டாள். அந்த சூர்யாதான் உன் அக்காவுக்கு வீட்டை கட்டி கொடுக்கிற இன்ஜினியரா? கொஞ்ச நேரம் கழித்து வந்த இந்த தகவலை சொன்னார் பூவாயி. ஓ, அதுக்காக தான் ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்களா? இதுக்கு எதுக்கு உன் கண்கள் மின்னுது?
சித்தாரா தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு விட்டாள். அங்கே வீட்டு வேலை ஆரம்பித்த பிறகு சூர்யா இங்கே அதிகம் வருவதில்லை. ஆனால் நிஷாந்தி ஷூட்டிங் முடிந்த பின்பு தினமுமே கட்டிட வேலை நடக்கும் இடத்திற்கு போய் வருவதை சித்தாரா அறிந்தாள். வேலை விவரங்களை அங்கேயே பேசிக் கொள்கிறார்கள் போலும் என நினைத்துக் கொண்டாள். சூர்யாவும் நிஷாந்தியும் பொருத்தமான ஜோடிகள்தான் என்று ஒருவாறாக தன்னை சமாதானம் செய்து கொண்டாள். வருவோர் போவோர் என எல்லோருடமும் நிஷாந்தி தனது புது வீட்டின் பெருமையை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தாள். 6 மாதங்கள் கடந்ததும் வீடு முடிந்து விட்டதாக பேச்சு காதில் விழுந்தது. நிஷாந்தியைப் போலவே சித்தாராவும் அந்த வீட்டிற்கு விரைவில் சென்றுவிட விரும்பினாள். அன்று காய்கறி வண்டி அப்பார்ட்மெண்ட் வளாகத்திற்குள் வர காய் வாங்குவதற்காக கூடையோடு இறங்கி போனாள் சித்தாரா. பெண்கள் சிலர் கூட்டமாக நின்று காய்கள் வாங்கிக் கொண்டிருந்தன. 6 மாசத்துல மகாபலிபுரம் சாலையில ஒரு பெரிய பங்களா கட்ட முடியுமா? ஒருத்தி கேட்க மற்றொருத்தி சிரித்தாள். முடியுமே, அந்த பங்களா கட்டுற இன்ஜினியரை நீ கைக்குள்ள போட்டுக்கிட்டா எல்லாமே சாத்தியம். கைக்குள்ள போட்டுக்கிறதுனா என்னக்கா? முதலாம் அவள் அரியா பிள்ளை போல கண் சிமிட்ட. அதுக்கெல்லாம் நீ டிவில வரணும், பல பலனு கண்ண மின்னணும், சொடுக்கு எடுத்தாற் போல வாலிப்பான உடல் வேணும், அத வளைச்சு நெளிச்சு நடக்க தெரியணும், பெரிய பெரிய கோடீஸ்வரங்களை உன் பக்கம் இழுக்க இதுதான் வழி, பதில் சொன்னவள் 3ஆம் அவள். இந்த பெண்கள் எல்லோரும் சித்தாராவை கவனிக்கவில்லை என்றில்லை, ஓரமாக நின்று காய்களை பொறுக்கிக் கொண்டிருந்தவளை பார்த்து விட்டுத்தான் தங்களது ஜாடை பேச்சுக்களை தொடங்கியிருந்தன. ஒரு கட்டத்தில் சித்தாராவால் பொறுக்க முடியாமல் போக, எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க, இது போலதான் எல்லார்கிட்டையும் பேசுவீங்களா? நடிகைனா உங்களுக்கு இவ்வளவு இலக்காரமா? கோபமாக கேட்க அந்த பெண்கள் நக்கலாக சிரித்தன. உன் அக்காவை சொன்னா உனக்கு கோபம் வருதா? உள்ளதானே பேசுறோம், உன் அக்கா இந்த வீட்டை எப்படி வாங்கியிருக்கான்னு தெரியுமா? கழுத்துல தாலியே இல்லாம அங்க குடுத்துல நடத்த போறாளாம். போதும், வாய முடுங்க, கண்டபடி பேசாதீங்க. சித்தாராவின் உடல் கோபத்தில் நடுங்கியது. அட பச்சையா சொல்லுங்கக்கா, இந்த நடிகை அந்த கோடீஸ்வரனுக்கு கீப்பா அங்க போய் இருக்க போறான்னு. இந்த பேச்சில் சித்தாரா அதிர்ந்தாள். சீ, தப்பா பேசாதீங்க. அட நீங்க வேறக்கா, அந்த காலத்துலதான் இதுக்கு பேரு கீப்பு, இப்ப இத ஸ்டைலா வேற பேர்லயும் சொல்லிக்கிறாங்க, கோயிங் ஸ்டடியா. எல்லோரும் கொல் என்று சிரித்தன. சித்தாரா வேகமாக அங்கிருந்து வந்து விட்டாள். குமரின் மனதோடு பூவாயியிடம் அவர்கள் பேச்சை சொல்ல அவள் இவளை ஒரு மாதிரியாக பார்த்தாள். இது நானே சந்தேகப்பட்டதுதான், அந்த பொண்ணுங்க சொல்றது முழுக்க முழுக்க பொய் இல்ல, உன் அக்காவுடைய எண்ணம் இப்படியாத்தான் இருக்கணும்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சாதாரணமாக சொல்லிவிட்டு போய்விட்டாள். அப்படித்தானோ? சித்தாராவின் மனமும் அப்படியே எண்ண துவங்கியது. மனம் ஒரு மாதிரி பிசைந்து கொண்டே இருந்தது. இப்படி வேண்டாம், முறையாக திருமணம் செய்து கொண்டு வாழுங்கள் என்று அந்த சூர்யாவிடம் பேசி பார்க்கலாமா என்று கூட நினைத்தாள். தாங்க முடியா மனபாரத்தோடு உலாவியபடி இருந்தவள் ஒரு நாள் வீட்டு சாமான்கள் வாங்கிவிட்டு வீடு திரும்பும் போது வீட்டிற்குள் ஒரு புது மனிதனின் குரலை கேட்டாள். ஏனோ மனம் திடுக்கிட வேகமாக உள்ளே வந்து பார்க்க வெண்ணிற பைஜாமா குர்தா அணிந்த ஒரு வடநாட்டு ஆண் சோபாவில் கொச்சை தமிழில் பேசியபடி அமர்ந்திருந்தான். எதிரில் கிடக்கும் சோபாவில் அமராமல் அவனுக்கு அருகாமையிலேயே இடம் பிடித்திருந்தாள் நிஷாந்தி. இந்தியை அவனிடம் கொச்சையாக பேசிக் கொண்டிருந்தாள். கொஞ்சி கொஞ்சி குளைந்து கொண்டிருந்தாள். வேகமாக அடுப்படிக்குள் நுழைந்த சித்தாரா பூவாயியிடம் விசாரித்தாள். யாரு இவரு பூவுமா? உன் அக்காவுடைய அடுத்த பரிசோதனை எலின்னு நினைக்கிற, சொல்லிவிட்டு பூவாயி இகழ்ச்சி சிரிப்பொன்றை சிந்தினாள். சித்தாராவிற்கு பக்கென்றது. நிஷாந்தி வாசல் வரை போய் அந்த இளைஞனை மெல்ல அணைத்துக் கொண்டு பின் வழி அனுப்பினாள். யாருக்கா இது என்றும் இல்லாமல் தன் முன் வந்து நின்று கேட்ட தங்கையை முதலில் வினோதமாக பார்த்தவள் பிறகு சந்தோஷத்தில் முகம் மலர்ந்தாள். நானே சொல்லணும்னு தான் இருந்தேன் சித்து, இவரு ஹிந்தியில பெரிய ப்ரொடியூசர், மும்பையில பெரிய பிசினஸ்மேன், நிறைய ஹிந்தி சீரியல்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றாரு, என்ன ஒரு ஹிந்தி சீரியல நடிக்க வைக்க கேட்டு வந்திருக்காரு. இது மட்டும் நடந்துட்டா என்னுடைய ரேஞ்சி தனிதான், நான் ஆல் இந்தியா ஸ்டார் ஆயிடுவேன், இந்தியா முழுக்க என்ன தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. உண்மையிலேயே குழந்தை போல கைத்தட்டி குதூகலித்தாள். பூவாயி முகத்தில் சலிப்பை காட்ட
சித்தாராவிற்கு தான் அவமானமாக இருந்தது. தலை குனிந்து கொண்டாள். மறுநாளை சீரியலில் நடிப்பதற்கு உரிய ஒப்பந்தத்தோடு அந்த வடநாட்டவன் வந்துவிட நிஷாந்தி உற்சாகத்தோடு கையெழுத்திட்டாள். அடுத்த வாரமே ஹிந்தி சீரியல் ஷூட்டிங்காக மும்பை போக போற என அறிவித்தாள். அக்கா, இங்க வீடு பாதி வெளியில நிக்குது. சித்தாரா குறிப்பாக அக்காவிற்கு உணர்த்த முயன்றாள். நான் இல்லாட்டாலும் அந்த வேலை தானா நடக்கும். நான் ஒரு மாசம் அங்க தங்கி இருந்து ஷூட்டிங்க முடிச்சிட்டு வரேன். அதுக்குள்ள இங்க வேலையும் முடிஞ்சிடும். நான் வந்த பிறகு கிரக பிரவேசம் வச்சுக்கலாம். நிஷாந்தி சொல்லியபடி தனது பயண ஏற்பாடுகளை பார்க்க ஆரம்பிக்க சித்தாராவிற்கு கொஞ்சம் ஆசுவாசமாக இருந்தது. அக்கா ஷூட்டிங்காக தான் மும்பை போறாங்க, போவோமா? பூவாயியிடம் சகோதரியை நியாயப்படுத்த அவள் ஒரு விதமாக சிரித்தபடி, ஓ அக்கா திரும்பி வந்தா சரிதான் என்றாள். சித்தாரா சிறிது கவலையுடனேதான் நடமாடிக்கொண்டிருந்தாள். நிஷாந்தி மும்பை கிளம்பும் நாளும் வந்தது. அத்தியாயம் 4. நாளைக்கு முதல் எனக்கு ஷூட்டிங் மும்பையில ஆரம்பமாக போகுது. ஒரு மாசம் இரவு பகல் பாராம ஷூட்டிங் நடக்கும். நிச்சயம் என்னால உடனிருந்து பார்க்க முடியாது. நீதான் என் இடத்துல இருந்து வீட்டு வேலைகளை பாத்துக்கணும் சித்து. நிஷாந்தி சொல்ல சித்தாராவிற்கு மிகுந்த சந்தோஷம். மகாபலிபுர சாலையில் நிஷாந்தி கட்டி கொண்டிருக்கும் அந்த வீடு அவளது கனவு மாளிகை என்றே சொல்ல வேண்டும். 6 மாதங்களாக தினமும் எல்லோரிடமும் அந்த வீட்டை பற்றிதான் பேசிக் கொண்டிருக்கிறாள். அடிக்கடி போய் நடக்கும் வேலைகளை கவனித்தும் வருகிறாள். வீட்டு வேலைகள் முழுவதும் முடிந்து இப்போது உள் அலங்கார வேலைகள் நடக்கிறது. இந்த நேரத்தில் தன்னால் உடனிருந்து பார்க்க முடியவில்லையே என்ற வருத்தம் நிஷாந்திக்கு நிறையவே இருப்பதை சித்தாராவால் உணர முடிந்தது. இப்போது அந்த இடத்திற்கு தன்னை அனுப்புகிறாள் என்றால் அந்த அளவு பொறுப்பு வாய்ந்தவளாக தன்னை கருதுகிறாள் என்றுதானே அர்த்தம். பற்கள் மின்ன புன்னகைத்து தன் சம்மதம் சொல்லிவிட்டு அடுக்கலைக்குள் வந்தாள். அக்கா என்ன மகாபலிபுர வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்களே. இவள் உள்ளே நுழைந்ததை கவனித்தும் கவனிக்காதது போல அடுப்பில் கிண்டிக் கொண்டிருந்த பூவாயியிடம் அறிவித்தாள். பட்டென கிண்டுவதை நிறுத்தியிருந்த பூவாயி சித்தாராவை ஏறிட்டு பார்த்தாள். எங்க போக சொன்னாங்க? மகாபலிபுரம் புது வீட்டுக்கு. அங்க உனக்கு என்ன வேலை? கட்டடம் கட்ட நீ என்ன பெரிய இன்ஜினியரோ? நான் இன்ஜினியர் இல்ல. அங்க கட்டும் வேலை முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு இன்டீரியர் நடந்துட்டு இருக்கு. அததான் என்ன மேற்பார்வையிட போக சொல்லிருக்காங்க. அந்த அலங்கார வேலையும் தான் உனக்கு என்ன தெரியுமாமா? அங்கெல்லாம் போக முடியாதுன்னு விடு, அதிகாரமாக சொல்லிவிட்டு கிண்டுதலை தொடர்ந்தாள் பூவாயி. அவளை முறைத்து நின்ற சித்தாரா மெல்ல நகர்ந்து அடுப்படி வாசலுக்கு போய் நின்று கொண்டு, நான் போகதான் போறேன், உங்களால ஆனதை பாத்துக்கோங்க என்று விட்டு ஓடிவிட்டாள். தனது போனில் 20,000 ரூபாய் கிரெடிட்டட் என்ற செய்தி வந்ததை ஆச்சரியமாக பார்த்தபடி அவள் இருந்தபோது நிஷாந்தி அழைத்தாள். 20,000 உன்னுடைய அக்கவுண்ட்ல போட்டு விட்டுருக்கேன் சித்து. இத ஒரு மாசத்துக்கு புது வீட்டு சமையல் செலவுகளுக்கு வச்சுக்கோ. அக்கா, ஒரு மாசத்துக்கு இவ்வளவு செலவாகுமா? ஆகும்மா, எப்படியும் 7-8 பேர்களாவது வேலைக்கு சாப்பிடணுமே. 7-8 பேரா? அவங்கெல்லாம் யாருக்கா? முட்டாள், காலையில தானே அவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தேன், மண்டையில ஏறலையா? இன்டீரியர் வேலை பாக்குறவங்க அங்க நம்ம வீட்லயேதான் தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட வேண்டாமா? நாளைக்கு நீ கிளம்பும் போது மளிகை சாமான் காய்கறிகளை வாங்கிட்டு போயிடு. போனை கட் செய்து விட்டாள். மளிகை சாமான்கள் வாங்கும் விவரங்களுக்காக பூவாயியை அணுக அவள் விழுந்து விழுந்து சிரித்தாள். பெருசா பெருமை பீத்தினியே, உன் அக்கா உன்னை சமையல்காரியா அங்க அனுப்பியிருக்கா? சும்மா வாய்க்கு வந்ததை உளராதிங்க. அந்த வீட்டுக்கு ஏற்கனவே சமையல்காரி உண்டு. அது ஒதுங்கிய ஏரியங்கிறதால இங்கிருந்து போகிற என்கிட்ட சாமான் வாங்கி போக சொல்லிருக்காங்க அக்கா, அவ்வளவுதான். சிலர்களுக்கு சொன்னா புரியாது, பட்டாதான் தெரியும். பூவாயி முணுமுணுத்து விட்டு போனாள். மறுநாள் மளிகை சாமான்கள் காய்கறிகள் என பெரிய மூட்டைகள் அட்டை பெட்டிகளாக சேர்ந்துவிட மகாபலிபுர வீட்டிற்கு செல்ல கேப் புக் பண்ணினாள் சித்தாரா. விமான நிலையம் செல்ல கிளம்பி வந்த நிஷாந்தி வாசலில் நின்று கொண்டிருந்தவளிடம் விபரம் கேட்டுவிட்டு அலறினாள். என்னது, கேப் புக் பண்ணிருக்கியா? ஏன் பஸ்ல போக மாட்டியா? சித்தாரா திகைத்தாள். அக்கா இந்த லக்கேஜ பாருங்க, இத்தனையும் எப்படி பஸ்ல கொண்டு போக முடியும்? அதுக்காக கேபா? உனக்கு மொத்தமா பணம் கொடுத்தது தப்பா போச்சு, இனி அலந்துதான் கொடுக்கணும். சரி தோழ, ஒரே மாசத்துல நான் திரும்ப வந்துடுவேன். அதுக்குள்ள அங்க எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கோ.
டக்கென ஹீல்ஸ் ஒலிக்க நடந்து போய் காரில் ஏறினாள். மனம் முழுவதும் ஏதோ ஒரு வகை பிசைதல் இருக்க சிறு தடுமாற்றத்தோடு கேபில் ஏறினாள் சித்தாரா. வீட்டின் முன் கார் நின்றதும் நிமிர்ந்து பார்த்தவளுக்கு வாயை திறந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. இங்கே பூமி பூஜையின் போது வந்தது. அன்று வெறும் பூமியாய் இருந்த இடத்தில் இன்று இவ்வளவு அழகான பங்களா. பட்டி காட்டான் மிட்டாய் கடை பழமொழியை நினைத்து புன்னகைத்தபடி உள்ளே நுழைந்தாள். போர்டிகோவில் பிளாஸ்டிக் சேர் போட்டு 4 இளவயது ஆண்கள் அமர்ந்திருந்தன. இருவர் மடியில் லேப்டாப் இருந்தது. அதை பார்த்தபடி தங்களுக்குள் ஏதோ பேசியபடி இருந்தன. வாசல் கேட்டில் இருந்து போர்டிகோ 10-15 மீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளவு தூரம் இந்த சாமான்களை யார் தூக்கி போவது? வாட்ச்மேனும் சமையல்காரம்மாவும் எங்கே? சித்தாரா சுற்றி முற்றி தேடினால் யாரையும் காணவில்லை. அண்ணா, அந்த இளைஞர்களை அழைத்தாள். அவர்கள் இப்போதுதான் இவளை கவனித்தன. இதெல்லாம் உள்ள கொண்டு போய் வைக்கணும், உதவுறீங்களா? இனிமையான குரலில் கேட்டாள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன. பின் சுருட்டை முடி வைத்திருந்த ஒருவன் எழுந்து வந்தான். வேலைக்காரங்களா எங்க? வேலைக்காரங்களா எங்க கேட்டவளை ஒரு மாதிரி பார்த்தவன் பதில் சொல்லாமல் ஒரு அட்டை பெட்டியை தூக்கினான். இப்போது இன்னொருவனும் எழுந்து வந்து உதவினான். இந்த ஷர்ட் அழகா இருக்குதுன்னா? இரண்டாவது வந்தவனின் சட்டையை பாராட்டினாள். பயப்படாத, எல்லா சாமான்களையும் தூக்கி வச்சுட்டு தான் போவேன். அவன் புன்னகைத்தான். சட்டென்று அவன் ஒருமை மனதை தாக்கினாலும், இருக்கட்டும், என்னை விட அதிக வயசு இருக்கும் என தன்னைத்தானே சமாளித்துக் கொண்டாள். ஐயோ, இந்த உதவிக்காக இல்லனா உண்மையாகவே சொன்ன. அப்போ எனக்கு? இன்னொருவன் தன் சட்டையை மேலும் கீழும் பார்க்க ஸ்பிரிங்கா இருந்த அவன் தலைமுடி கவர, உங்க ஹேர்ஸ்டைல் நல்லா இருக்குதுன்னா என்றாள். உடனே இருவரும் சிரித்தன. கொண்டு வந்திருந்த 8 பாரங்களையும் வீட்டிற்குள் கொண்டு சேர்க்கும் பொழுதிற்குள் மூவரும் நண்பர்களாகி இருந்தன. பரத், ஸ்ரீராம், சித்தாரா என பெயர்களை பரிமாறிக்கொண்டன. வெறும் நிலமா கிடந்தத எவ்வளவு அழகா மாத்திருக்கீங்கன்னா வீட்டை சுற்றி அளந்தபடி சொன்னாள். ரொம்ப தேங்க்ஸ்மா. மாடியில யாரோ நடக்கும் அரவம் கேட்க அங்க கேள்வி கேட்க ஆரம்பித்தவளை என்று சொல்லி நிறுத்தினான் பரத். ஆர்கிடெக்ட் வராரு, அவர்கிட்ட மரியாதையா பேசு. ஓ, இவங்களுடைய பாஸ் போல, தலையசைத்தாள். அவர் ஐயான்னு கூப்பிடு, இல்லைனா சார்னு சொல்லு. சித்தாரா குழம்பினாள். அப்படி பெரிய ஆளா வரப்போறவ? எப்படியோ அவ அக்கா கிட்ட சம்பளம் வாங்குறவன் தான. மாடிப்படி ஆரம்பத்தில் தெரிந்த கால்களை பார்த்தபடி வரப்போகிறவனை ஆவலாய் பார்த்திருக்க படிப்படியாய் இறங்கி வந்தவன் பொங்கிய அவளின் ஆர்வத்திற்கு தீனி போடுபவனாக இல்லை. இவன்தானாக்கும். வந்தவன் சூர்யா. அவள் சலித்த போதே அவன் கேட்டான், யார் இந்த பொண்ணு? அடப்பாவி, என்ன தெரியாதோ உனக்கு? கோபமாய் அவனை முறைத்து பார்க்க அவன் இவள் புறமே திரும்புவதா இல்லை. சீஃப், நிஷா மேடம் அனுப்பி வச்சிருக்காங்க, வீட்டு சமையல்காரி. ஸ்ரீராம் சொல்ல சித்தாராவிற்கு தலை சுழன்றது. இப்போ என்ன சொன்னா? சமையல்காரிக்கு நடு வீட்டுல என்ன வேலை? கிச்சனுக்கு அனுப்பு. பரத், எலிவேஷன் 3D முடிஞ்சுதா? கேட்டபடி போனவன் பின்னால் ஓடின இருவரும். சித்தாரா வேரோடியது போல அங்கேயே ஸ்தம்பித்து நின்றாள். இங்க நான் சமையல்காரியா? 5 நாளைக்கு காலையில சாப்பாட்டுக்கு இட்லியும் பொங்கலும் செஞ்சுடு. ஆளுக்கு 2 பருப்பு வடை, வாட்ச்மேனுக்கும் தோட்டக்காரருக்கும் அரிசி உப்மா செஞ்சு வச்சுடு. சீஃப் இந்த மெனுதான் சொன்னாரு, சொல்லிவிட்டு சென்றான் பரத். உங்க சீஃபுக்கு சமைச்சு தட்டுறேன்னு நான் எப்ப சொன்னேன்? சித்தாராவின் உள்ளம் கொதித்து கொண்டிருந்தது. தான் இப்படி இங்கே சமையல்காரி ஆவாள் என அவள் சிறிதும் நினைத்து பார்க்கவில்லை. பூவாயியின் கணிப்பிற்கு 100 மார்க் தர வேண்டும். தான் கொஞ்சம் மக்குதான் என்ற எண்ணம் சித்தாராவிற்கு வந்துவிட்டிருந்தது. கொஞ்சம் கோபத்தோடு நிஷாந்தியை போனில் தொடர்பு கொள்ள முயல அவள் போனை எடுக்கவே இல்லை. சரிதான், போனை எடுத்தால் என்ன சொல்வது என்று கவலையா இருக்கும் எரிச்சலோடு நினைத்து கொண்டாள். வரட்டும், 1 மாதம் கழிந்ததும் இங்கேதானே வர வேண்டும் கருவிக்கொண்டாள். பூவாயியிடம் போனில் பேச தயக்கமாக இருந்தது. சும்மாவே இவளை மட்டும் தட்டி பேசி முட்டாள் என சொல்லாமல் சொல்லுபவள் இப்போது அதற்கான அத்தனை தகுதிகளோடு இருக்கும் தன்னை பூவாயி பேசுவதை கேட்கும் தெம்பு சித்தாராவிற்கு இல்லை.
என்ன கன்றாவி சாப்பாடு இது! உப்பென்ற ஒன்று பட்சணங்கள்ல ருசிக்காக போடுவாங்களே, அத கையால தொட்டியா இல்லையா? சொரண உனக்குத்தான் இல்ல, சாப்பிட எங்களுக்கும் வேண்டியதில்லைன்னு நினைச்சிட்டியா? சூர்யா சர்ரென்ற சத்தத்தோடு தட்டை டேபிளில் தள்ளினான். கை கழுவி விட்டு போய்விட்டான். சித்தாரா திகைத்து நிற்க பரத்தும் ஸ்ரீராமும் அவளை என்ன இது என்பது போல சலிப்பாய் பார்த்தன. சீஃபுக்கு பர்சனலா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு சித்தாரா, அதோட இந்த வீட்டு வேலை வேற இழுத்துக்கிட்டே போகுது, அதனால அவர் எப்பவுமே டென்ஷனாவே இருக்காரு. நாங்க எல்லாருமே அவரோட கோபத்துக்கு அகப்பட்டுக்காம ஜாக்கிரதையா நடந்துகிட்டு இருக்கோம். நீயும் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே இருந்துக்கோமா? ஏன்னா அவரோட கோபத்தை சந்திக்கிறதுங்கிறது நரகத்தை சந்திக்கிறதுக்கு சமம். ஜாக்கிரதமா, பரத் சொல்லிவிட்டு போய்விட்டான். இவனுக்கு டென்ஷனா இருந்தா அதை எம்மேல எதுக்கு காட்டணும்? நான் என்ன இவன் வச்ச ஆளா? நினைத்து விட்டு இவர்கள் கணக்குப்படி அவன் வைத்த ஆள்தானே நீ என்று மனது கேட்க நொடிந்து போய் அமர்ந்து விட்டாள் சித்தாரா. இங்கே வந்த இந்த ஒரு வாரத்தில் வேலை மிக அதிகமாக இருந்தது அவளுக்கு. வாரம் ஒரு முறை தோட்டத்தை சுத்தம் செய்ய வரும் தோட்டக்காரர், வாயிலை காவல் காக்கும் காவல்காரன் தவிர வீட்டில் வேறு வேலையாட்கள் கிடையாது. சமையல் முதல் வீடு சுத்தம் செய்யும் வேலை வரை இவள் ஒருத்திதான். வீட்டின் நிறைய இடங்களில் அலங்கார வேலைகள் நடந்து கொண்டிருப்பதால் வேலை செய்யும் கூலி ஆட்கள் வேலை இடங்களை முடிந்த அளவு சுத்தம் செய்து விடுவர். அடிப்படை வேலைகள் முழுவதும் இவள் தலையில்தான். சித்தாராவிற்கு இவ்வளவு வேலைகள் செய்து பழக்கம் கிடையாது. மூன்று வேலைக்கும் விதவிதமாக சமைப்பது, அவ்வப்போது நொறுக்கு தீனிகள் செய்து கொடுத்து போக காஃபி டீ ஜூஸ் போன்ற பானங்களையும் தயாரித்து இவ்வேலைகளில் விழும் பாத்திரங்களையும் சுத்தம் செய்து வைப்பது என்பது முடியாத காரியம். ஆனால் கீழாக பார்க்கும் சூர்யாவின் பார்வைக்கு வீம்பாக விரைத்து கொண்டு இந்த வேலைகளை எல்லாம் இழுத்து போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருந்தாள். இந்த லட்சணத்தில் இதோ இப்போது போல் அடிக்கடி அவனது குறை கூறல் வேறு. பேசாமல் பஸ் ஏறி சென்று சென்னை அபார்ட்மெண்ட் வீட்டிற்கு ஓடி விடுவோமா என்று கூட நினைத்தாள். ஆனால் அப்படி அவள் சென்ற பின்பு இந்த சூர்யா அவளை பற்றி என்ன நினைப்பான்? மக்கு என்றோ சோம்பேறி என்றோ முட்டாள் என்றோ இப்படித்தானே ஏதாவது நினைக்க கூடும். அவனுடைய அந்த வகை நினைப்புகளில் சித்தாராவிற்கு உடன்பாடில்லை. ஸ்ரீ, இன்னைக்கு மத்தியானத்துக்கு வெறும் புளியோதரையும் பருப்பு துவையலும் தான், எனக்கு உடம்பு சரியில்லை, இவ்வளவுதான் செய்ய முடியும்னு உங்க சீஃப் கிட்ட போய் சொல்லிடுங்க. தண்ணீர் குடிக்க அடுப்படிக்குள் வந்த ஸ்ரீராமிடம் கொஞ்சம் அதட்டலாக சொன்னாள். அவன் ஆச்சரியமாக சித்தாராவை பார்த்தான். என்ன புளியோதரையா? சீஃப் அதெல்லாம் சாப்பிட மாட்டாரு, அவருக்கு சாப்பாடு மட்டும் வகையா இருக்கணும். வேண்டாம் சித்தாரா, எப்போதும் போலவே சமைச்சிடு, அவரு கத்த தொடங்கினா நம்ம யாராலையும் தாங்க முடியாது. உங்க சீஃப் கத்துனா என்ன, குதிச்சா என்ன? அவர்கிட்ட நீ சம்பளம் வாங்குற, நீயே பயந்துக்கோ. எனக்கு பயம் கிடையாது, எனக்கு சம்பளம் கொடுக்கறவங்க யாரும் கிடையாது. தெனாவெட்டாக தலையை உயர்த்தி கொண்டாள். என்ன, இவர் உனக்கு சம்பளம் கொடுக்கலையா? பிறகு யாரு தராங்க? ஸ்ரீராம் தலையை சொரிந்து கொண்டான். என் அக்காவுக்காக தான் இங்க வேலை பாக்குறேன், அவரு சொன்னபடி செய்யறதுதான் ஏன் வேலை. அந்த அக்காவுக்கு பணம் யாருக்கிட்ட இருந்து வருதோ? என்ன இது, இந்த ஸ்ரீராம் திடீரென்று குரலை மாற்றி பேசுகிறான். கழுத்தை திருப்பி அவனை பார்த்த வினாடியே சித்ராவிற்கு புரிந்துவிட்டது அந்த குரல் யாருடையது என்று. பே என்று அலரும் உணர்வோடு அவள் திரும்பி பார்க்க ஸ்ரீராம் அப்படி அலறியே இருந்தான். சீஃப், நான் இல்ல, இவதான் ஏதோ பேசுறா, நான் இல்ல, கிடையாது. கால்கள் நடுங்க அங்கிருந்து ஓடிவிட்டான் ஸ்ரீராம். அவனது சீஃபை மனதிற்குள் கொண்டு வந்து புன்னகை பூக்க நின்றிருந்தவளின் முன் வந்து நின்றான். சீ சீஃப், அவளது உதடுகள் ரசித்து முணுமுணுக்க அவன் உதடுகள் கல்லாய் இறுகியது. இது ஏன் வீடு? இந்த வீட்டுல ஒவ்வொரு செங்கல்லையும் ஏன் பைசா இருக்கு? இங்க நான் வச்சதுதான் சட்டம், அதுக்கு கட்டுப்பட்டு வேலை பாக்குறதுனா இரு, இல்லாட்டா பெட்டியை தூக்கிக்கிட்டு போயிடு. இன்னைக்கு மதிய உணவுக்கு சிக்கன் பிரியாணியும் மட்டன் கோலா உருண்டையும் வெங்காய பச்சடி பால் பாயாசமும் தயார் செஞ்சு வச்சுடு, சொல்லிவிட்டு போய்விட்டான். சித்ரா அசையாமல் நின்றிருந்தாள். அவன் சொன்ன வேலைகளின் பாதிப்பினால் அல்ல, அவன் சுட்டிக்காட்டிய உரிமையினால். ஆக இந்த வீடு அவனுடையது, அவன்தான் பணம் போட்டு கட்டி கொண்டிருக்கிறான், அதைத்தான் தன்னுடையதென எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டு திரிகிறாள் நிஷாந்தி. இங்கே வந்து இவனோடு ஒட்டிக்கொள்ள முயல்கிறாள்.
அந்த அபார்ட்மெண்ட் பெண்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே உண்மை என சித்தாராவிற்கு புரிந்தது. பூவாயி கூட அப்படித்தானே கூறினார்கள். ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் மண்டையில் ஏற மாட்டேன் என்கிறது. தன்னைத்தானே நொந்தபடி அப்படியே அமர்ந்து விட்டாள். நிஷாந்தியும் சூர்யாவும் தங்கள் வாழ்க்கையை சேர்ந்து வாழ்ந்து பரிசோதனை செய்து கொள்ள போகும் இந்த வீட்டில் அவள் எதற்கு? ஏனோ அந்த நிமிடத்தில் தன்னை அனாதையாக உணர்ந்தாள் அவள். இனி இங்கே இருக்கக்கூடாது என்ற முடிவை எடுத்த பிறகே அவளால் அடுத்த வேலையை தொடர முடிந்தது. வரும்போது தான் கொண்டு வந்த பேக்கினுள் உடைகளை திணித்து தயாராக வைத்துக் கொண்டாள். வீட்டை விட்டு வெளியேறும் தருணத்திற்காக காத்திருந்தாள். மாடியில் கசகசவென்று பேச்சு சத்தம் கேட்டபடி இருந்தது. சூர்யா, ஸ்ரீராம், பரத் இவர்களோடு இன்னமும் மூன்று ஆண்கள் அங்கேயேதான் தங்கியிருந்தன. பெரும்பாலும் இவர்கள் உறங்க பின்னிரவு ஆகும். லேப்டாப்பை முன்னால் வைத்துக் கொண்டு எதையாவது பேசியபடி இருப்பர். வீட்டை விட்டு போகிறேன் என்று சூர்யா முன்னால் போய் சொல்லும் எண்ணம் சித்தாராவிற்கு இல்லை. தோற்று விட்டாயா என்பது போல அவன் பார்ப்பான் என்று அவளுக்கு தோன்றியது. அப்படி பார்த்தால் அதனை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது போல் இருந்தது. எனவே யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் வெளியேற தீர்மானித்தாள். அவர்கள் அனைவரும் உறங்குவதற்காக காத்திருந்தாள். பரத், காஃபி சொல்லு. மாடியில் இருந்து சூர்யாவின் குரல் மெலிந்து கேட்டது. நடுராத்திரி 12:00 என்னடா உங்களுக்கு காஃபி? நல்லா தடிமாடு மாதிரி ஒவ்வொருத்தரும் வளர்ந்து நிக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்கும் சமைச்சு போட என் ஒருத்தியால முடியுமா? மனதிற்குள் அவர்கள் எல்லோரையும் வைத்தபடி காஃபி தூளை போட்டு டிகாஷன் இறக்கினாள். தேவை சொல்ல வந்த பரத்தின் கைகளில் கிளாஸையும் கப்புகளையும் கொடுத்தாள். அட, அதுக்குள்ள தயார் செஞ்சிட்டியா? சிரித்தபடி வாங்கி போனான் அவன். எப்ப தூங்குறதா என்னோ? எரிச்சலோடு கேட்டாள். எப்படியும் இன்னமும் 1 மணி நேர வேலை இருக்கும். நீ படுத்துக்கோ சித்தாரா, காஃபி வேணும்னா எழுப்புற என்று விட்டு போனான். ஆமாண்டா, நீங்க சொடக்கு போட்டா நான் தலை குனிஞ்சு வந்து நிக்கணும். நொடித்தபடி பாயை விரித்து தூங்காமல் அமர்ந்திருந்தாள். ஓரளவு பரத், ஸ்ரீராம் தவிர இங்குள்ள மற்ற அனைவருக்குமே அவள் சமையல்காரி என்ற எண்ணம்தான். எனவே அதுக்கு தோதாக அவளை ஏவியபடி இருப்பர். அதன் பிறகும் 1 மணி நேரம் வரை மாடியில் பேச்சு சத்தம் கேட்டுக்கொண்டேதான் இருந்தது. பிறகு சிறிது சிறிதாக சத்தம் குறைந்து விளக்குகள் அணைக்கப்பட்டது. மேலும் 1/2 மணி நேரம் வரை அங்கேயே அமர்ந்திருந்து விட்டு மெல்ல வீட்டை விட்டு வெளியேறினாள் சித்தாரா. வீடு ரோட்டை விட்டு தள்ளி கொஞ்சம் அதிகமான ஒதுக்குப்புறத்தில் இருக்கும். முன்னால் பெரிய மைதானமாக இருக்கும். இடையிடையே கருவேல மரங்கள் ஆங்காங்கே அடர்ந்திருக்கும். பகலில் பார்க்கும்போது இந்த சூழ்நிலை சாதாரணமாக தெரியும். ஆனால் இப்போது இந்த இரவு நேரத்தில் பூதாகரமாக அமானுஷ்யமாக பயமூட்டுவதாக இருந்தது. சித்தாரா நடையை விரைவுபடுத்தினாள். சீக்கிரம் ரோட்டிற்கு போய்விட வேண்டும். திடீரென்று ஓ என்று ஒரு வகை கூச்சல் கேட்க திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். புதர்கள் மறைத்த ஒரு பாறையின் மேல் 4-5 பேராக ஒரு கும்பல் தெரிந்தது. எல்லாம் ஆண்கள். எமர்ஜென்சி லைட் ஒன்றை வெளிச்சத்திற்கு அருகில் வைத்துக் கொண்டு கைகளில் பாட்டிலோடு உட்கார்ந்திருந்தன. சித்தாராவிற்கு புரிந்துவிட்டது. மகாபலிபுரம் சுற்றுலா வந்த ஏதோ இளைஞர்கள் கும்பல் தனிமை தேடி இந்த பக்கம் வந்திருக்கின்றன. அவர்கள் கண்களில் படுவதை விரும்பாமல் தனது செல்போன் டார்ச்சை அணைத்துவிட்டு வேகமாக நடக்கலானாள். ஆச், பாதத்தில் கல் ஏத்தி கால் பிறழ்ந்தது. பொத்தென கீழே விழுந்தால் தன்னை அறியாமல் ஆ என்ற அலறலோடு அந்த கும்பல் திரும்பி இவளை பார்த்துவிட்டது. ஏய் பொண்ணுடா, உற்சாகத்தோடு இவளை நோக்கி வர துவங்கின அவர்கள். சித்தாரா எழுந்து ஓட துவங்கினாள். சாலையை குறிவைத்து ஓடியவளின் பாதையை புதர்கள் குழப்பிவிட உள்பக்கமாக திரும்பி ஓட துவங்கியிருந்தாள். சிறிது நேரத்தில் கடல் ஓசை காதில் கேட்கவே தான் ரோட்டை விட்டு விலகி வந்து விட்டதை உணர்ந்தாள். ஆனாலும் வேகத்தை குறைக்காமல் ஓடியவள் கையில் இருந்த போனில் ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து அழுத்தினாள். காந்தன். இருப்பின் ஊடே அழைத்தபடி மேலும் வேகமாக ஓடி தடுமாறி கீழே விழுந்து கண்கள் செருக மயக்கத்தில் விழப்போனவளின் தோள்கள் தாங்கி பற்றப்பட்டது. அத்தியாயம் 6. சித்தாரா மீண்டும் கண் விழித்த போது வீட்டின் கெஸ்ட் பெட்ரூமில் படுக்க வைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தாள். இருப்பிடம் வந்து சேர்ந்துவிட்ட பத்ர உணர்வோடு கண்களை மூடிக்கொண்டாள்.
அப்படி அவளை நிம்மதியாக இருக்க விட கூடாது என்ற தீர்மானத்தோடு இருப்பது போல அரை கதவை படாரென திறந்து வந்தவன் சூர்யா. ஏய், உன் மனசுல என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்க? இப்படி அர்த்த ராத்திரியில வீட்டை விட்டு வெளியில போனா என்ன அர்த்தம்? கத்தினான். என்னது? பீயா தனது உடல் பலவீனத்தையும் தாண்டி துடித்து எழுந்தாள் சித்தாரா. சரிதான் அடங்குடி, உன்னாங்க ரோட்லயே அந்த பசங்க என்னமோ செஞ்சுக்கிட்டோன்னு போட்டுட்டு வந்திருக்கணும். பத்திரமா தூக்கிட்டு வந்து இங்க விட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? அப்படி அவன் பத்திரமாக தூக்கி வந்தானா? யோசித்து பார்த்தால் ரோட்டில் அடிபட்டு கிடக்கும் நாய்க்குட்டியை தூக்குவது போல இவளை அள்ளி தோளில் போட்டுக்கொண்டதை உணர்ந்தாள் அவள். மயங்கி போனதால் அங்கே தூக்கி கொண்டு வந்து இங்கே எரிஞ்சிருக்கிறான். இதில் என்னவோ காப்பாற்றி கரை சேர்த்தது போல இந்த வீராப்பு எதற்காக முறைத்தாள். இந்த பேச்சு கேட்கறதுக்கு அங்கேயே கிடந்திருப்பேன். ரோசமாக தலையை சிலுப்பினாள். சிலுப்பிய தலையின் உச்சந்தலை அதிர்ந்தது. நொட்டு நொட்டு என்று அவள் தலையை கொட்டி இருந்தான். அவ்வளவு தைரியமா உனக்கு? இப்படி நடுராத்திரியில சொல்லாம கொல்லாம ஓடுற அளவு இங்க என்ன நடந்துருச்சு? என்ன நடக்கல? முணுமுணுத்தாள். தலையை தடவிக்கொண்டாள். நிமிந்து என் மூஞ்சிய பார்த்து பேசுடி. திரும்பவும் டீயா எகிரினாள். உனக்கெல்லாம் அந்த அளவு மரியாதை கொடுக்கறதே பெரிய விஷயம். முதல்ல எதுக்கு போனேன்னு சொல்லு. தலையை குனிந்து கொண்டு தனக்குள்ளேயே முணுமுணுத்தாள். மீண்டும் ஒரு உச்சந்தலை கொட்டை வாங்கியதில் சிலிர்த்து நிமிர்ந்து, என்னால் இப்படி மாடு மாதிரி வேலை செய்ய முடியாது என்றாள். சூர்யாவின் கண்கள் மின்னியது. ஆஹா, அந்த அளவு உனக்கு சுயமரியாதை இருக்குதா என்ன? அதெல்லாம் நிறைய இருக்குது. இங்க வீட்டு வேலைக்கு ஆட்கள் போடுறதுன்னா சொல்லுங்க, நான் இருக்கேன். இல்லைனா என் வழிய பாத்துக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். சூர்யா அவள் இரு கன்னத்தையும் பற்றி வெடுக்கென்று தலையை ஆட்டினான். உனக்கு பிடிக்கவே இல்லைனாலும் இந்த இடத்தை விட்டு உன்னால போக முடிய போறதில்ல. இந்த வீட்டுல எப்போ என்ன நடந்தாலும் நீ இங்கதான் இருக்க போற, அதிகாரமாய் சொன்னான். அப்படியெல்லாம் என்னை இங்க தங்க வைக்க உங்களால முடியாது. நான் இங்கிருந்து போய்தான் தீருவேன். இங்கிருந்து அப்படி எங்க நான் போக போற? கிண்டலாக கேட்டான். என் அக்கா வீட்டுக்கு. தலை நிமிர்த்தி கர்வமாய் சொன்னாள். ஓ, அக்காவே நீ அங்க போக போறதில்ல. ஆக உன்னுடைய ரோஷம் எல்லாம் என்கிட்ட மட்டும்தான், ஓ அக்கா கிட்ட கிடையாது, அப்படித்தானே? அப்படின்னா அக்கா நேரா இங்கதான் வருவாங்களா? ஆவலோடு விசாரித்தாள் சித்தாரா. நிஷாந்தியோட பேசவே முடியவில்லை. ஒரு வகையில் உள்ளூர அவள் அக்காவை நினைத்து பயந்து கொண்டு வேறு இருந்தாள். ஆமா, ஓ அக்கா குடித்தனம் நடத்த நேரா இங்கதான் வரப்போறா. அப்படியே நீ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் அந்த ஓனர் உன்னை விரட்டாம விடமாட்டான். சித்தாரா திடுக்கிட்டாள். அப்படின்னா அபார்ட்மெண்ட் அக்காவுடைய சொந்த வீடு கிடையாதா? நிஷாந்தி அப்படித்தானே அவளிடம் சொல்லி வைத்திருந்தாள். சித்தாராவின் குழப்பமான முகத்தை கூர்மையாக பார்த்தான் சூர்யா. என்ன விஷயம் விசாரித்தான். ஒன்னும் இல்ல என மறுத்து தலையை பிடித்து கொண்டாள். அவளின் குழப்பம் அதிகரித்தபடியே இருந்தது. போன்ல என்ன எப்படி கூப்பிட்ட? சூர்யாவின் பேச்சில் கேள்வியில் சித்தாராவிற்கு திக் என்றது. சூர்யாவின் முழு பெயர் சூரியகாந்தன். அவனுடைய நண்பர்கள் வெளியாட்கள் அவனை சூர்யா என்று அழைக்க, வீட்டினர் நெருங்கிய உறவுகள் அனைவருக்கும் அவன் காந்தன். இதனை இங்கு வந்த ஒரு வார காலத்தில் அவனது அசிஸ்டன்ட்கள் மற்றும் அவன் பேசிய போன் கால்கள் மூலமாக தெரிந்து கொண்ட சித்தாராவிற்கு அந்த காந்தன் மிகவும் பிடித்து போனது. அதனால் தனது போனில் அவனது போன் நம்பரை காந்தன் என்றே பதிந்து வைத்திருந்தாள். சற்றே முந்தைய அசம்பாவிதத்தின் போது தான் ஏன் காந்தனை அழைத்தோம் என்று அவளுக்கே தெரியவில்லை. அவனிடமிருந்து தப்பதான் ஓடிக்கொண்டிருந்தேன். அவனையே உதவிக்கு அழைத்தாள். இன்னமும் அந்த குழப்பத்தில் இருக்கும் போதே சூர்யா அவளை கேள்விகளால் குடைந்து கொண்டிருந்தான். அக்கா உங்களை அப்படித்தானே அழைப்பா? சமாளிக்க முயன்றாள். இல்லையே, நிஷா சூர்யான்னு தானே சொல்லுவா? நம்பாமை தெரிந்தது சூர்யாவின் கண்களில். உங்ககிட்ட எப்படியோ என்கிட்ட அப்படிதான் சொல்லுவா. கொஞ்சம் வெளியே போறீங்களா? எனக்கு தூக்கம் வருது, தூங்க போறேன். நாளைக்கு எழுந்ததும் மாடு மாதிரி உழைக்க வேண்டியது இருக்குமே. எரிச்சலோடு அவனை வெளியேற்ற முயன்றாள். இத குடிச்சிட்டு படுத்துக்கோ. மறுபடியும் ஒரு முறை வீட்டை விட்டு வெளியில போக நினைக்காத. வீட்டை பூட்டி சாவிய நான் மாடிக்கு எடுத்துட்டு போறேன் சொல்லிவிட்டு சூர்யா கொடுத்த பால் டம்ளரில் ஆச்சரியமானாள் சித்தாரா. பூட்டி சாவியை எடுத்து போகிறானாம். நான் என்ன கைதியா அடைத்து வைக்க?
பொறுமையபடி படுத்துக்கொண்டாள். அங்கும் இங்குமாக ஓடியதில் உடல் பலமாக வலிக்க அடுத்த நிமிடமே தூங்கி போனாள். மறுநாள் காலை சித்தாரா விழித்ததும் எதிரே இருந்த சுவர் கடிகாரம் மணி காலை 8:15 என்று காட்டியது. ஓசை இல்லாத அலறல் ஒன்றோடு வேகமாக எழுந்து கால்களை தரையில் ஊன்றி நிற்க முயன்றவள் இன்னமும் உடலில் இருந்த பலவீனத்தில் துவண்டு மீண்டும் கட்டிலேயே அமர்ந்து விட்டாள். சமையல் அறையில் இருந்து உணவு வாசனை வர சித்தாராவின் விழிகள் விரிந்தன. அடுப்படியில யாரு சமைக்கிறது? கொஞ்சம் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு மீண்டும் அவள் எழ முயன்ற போது காஃபி வாசனையோடு அறைக்குள் நுழைந்தாள் பூவாயி. எதுக்கு இப்ப எழுந்திருக்க? உட்கார்ந்து காஃபிய குடி. பூவம்மா, உற்சாகத்தோடு கூச்சலிட்டாள் சித்தாரா. பூவாயியை பார்த்தது நெடுநாள் பிரிந்த தனது சொந்தத்தை திரும்ப பார்த்த உணர்வை அவளுக்குள் கொடுத்தது. பூவாயியும் அவளையே ஒத்த உணர்வோடு நெருங்கி அவளை அணைத்துக் கொண்டாள். சரி சரி, ரொம்ப குதிக்காத, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சீஃப் சொன்னாரு, இந்த காஃபிய குடிச்சிட்டு ஓய்வெடு. பூவம்மா, அவர்தான் உங்களை இங்க வர வச்சாரா? ஆமா, அதிகாலையிலேயே எனக்காக கார் அனுப்பி விட்டுட்டாரு. இனிமே சமையல் வேலையை இங்க பாக்க சொல்லியிருக்காரு. சீக்கிரம் காஃபிய குடிச்சிட்டு கொடு, எனக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு. கப்பை கொடுத்து விட்டு படுத்திருந்தவள் பூவாயி தனியாக சமையல் அறையில் கஷ்டப்படுவார் என்னும் நினைவு வர வேகமாக எழுந்து போய் பார்த்தாள். அங்கே பூவாயியோடு இன்னமும் 2 பெண்கள் இருந்தன. அவர்களும் இங்கே வீட்டு வேலைக்காக அழைத்து வரப்பட்டிருந்தன. ஏனோ சாரலோடு கூடிய தென்றலை தன் உடல் முழுவதும் உணர்ந்த சித்தாரா தன் அறைக்கு திரும்பினாள். மாடியில் இருந்து இறங்கி வந்த சூர்யா அவளை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை வருடலாய் பார்த்தான். ஓய்வெடுக்கலையா? அதடினான். இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, முணுமுணுத்தாள். சரி என்ற தலையாட்டலோடு நகர முயன்றவனின் முன் வந்து நின்று ரொம்ப நன்றி என்றாள். அதற்கும் ஒரு தலையாட்டலோடு நகர்ந்து போனான் சூர்யா. அவனுக்கு பின் நின்றிருந்த பரத்தும் ஸ்ரீராமும் இவளை ஒரு மாதிரி ஆ என வாயை பிளந்தவாறு பார்த்து கொண்டிருந்தன. ஏய் சித்தாரா, இது எப்படி சாத்தியம்? நம்ம சீஃப் உன்னை வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லி இருக்காரா? பரத் கேட்டான். ஆமா, பெருமிதமாய் மோவாய் உயர்த்தி கண்டாள் இவள். ஏண்டா, இவ மாடிப்படியில உருண்டு விழுந்து இடுப்பு சுலுக்கிக்கிட்டாளா? என்ன செய்யறது, நமக்கு வேலா வேலைக்கு சாப்பாடு வேணும் இல்லையா, அதனாலதான் இப்படி செஞ்சிருக்கா. ஸ்ரீராம் சொல்ல, நான் ஒன்னும் மாடிப்படியில விழல, இடை மறித்து வேகமாக சொல்லிவிட்டு நாக்கு நுனியை கடித்து கொண்டாள். பிறகு இருவரும் ஒன்று போல கேட்க சித்தாரா சுதாரித்துக் கொண்டாள். பின்வாசப்படியில்தான் விழுந்த. அப்பா என்ன வலி, பாவனையாய் இடுப்பை பிடித்துக் கொண்டாள். ஓ, ஏதோ ஒரு படி, விடு, இப்ப நீ போய் ரெஸ்ட் எடு. ரெண்டு பேரும் விலகிக் கொள்ள வேகமாக அறைக்குள் போய் படுத்துக் கொண்டாள். ஆக இங்கே இப்படி சொல்லி சமாளித்து வைத்திருக்கிறானாக்கும். இகழ்ச்சியாக நினைத்தாலும் ஏனோ அவளுள் ஒருவித சந்தோஷ திருப்தி பரவியது. கண்களை மூடிக்கொண்டு உறங்க துவங்கினாள். அத்தியாயம் 7. மதியம் 12 மணி அளவில் எழுந்து சாம்பல் முறித்தபடியே போய் குளித்துவிட்டு வந்து பூவாயின் கையால் திருப்தியான மதிய உணவு உண்ட பின்பு இனி என்ன செய்யறது, போய் இன்னொரு தூக்கம் தூங்கலாமா என யோசித்தபடி அமர்ந்திருந்தவளின் முன்னால் டைனிங் டேபிளில் தட்டென்று கையால் தட்டினான் சூர்யா. என்ன யோசனை, திரும்பவும் தூங்கலான்னு திட்டமோ? அது ஆமா, எனக்கு இன்னமும் இடுப்பு வலி இருக்குது. இடுப்பை பிடித்து கொண்டாள். சட்டென அவன் பார்வை அவள் இடுப்பின் மேல் படிய ஒரு கணம் தடுமாறிவிட்டாள். வேகமாக கையை எடுத்து கொண்டாள். என்ன வலி, எதுக்கு வலி? இன்னமும் அவனது பார்வை இடம் மாறவில்லை. அதான், நேத்து படிக்கட்டுல விழுந்தனே, சொல்லிவிட்டு தான் இது பிறருக்காக சொன்ன பொய் என்பதையும் இதனை சூர்யா முன்னால் சொல்ல முடியாது என்பதையும் உணர்ந்து நாக்கை கடித்தாள். அங்கேயே ஒரு ஓரமாய் நின்று மாலை வேலைக்கான டிஃபனுக்கு காய்களை நறுக்கிக் கொண்டிருந்த பூவாயியின் முன் அதிக கவனம் ஈர்க்காமல் மென்குரலிலேயே பேசிக் கொண்டிருந்தாள் சித்தாரா. எங்க, எப்படி அடிபட்டது? சூர்யா கேட்ட விதத்தில் இப்போதே அந்த விபரம் தெரிந்து கொண்டு ஆராயும் எண்ணத்தில் இருப்பதை உணர முடிந்தது. அது ஒன்னும் இல்ல,
சித்தாரா இரு கைகளையும் தன் வயிற்றின் மேல் மடித்து கட்டி உடலை குறுக்கிக் கொண்டு தன் இடையை அவனிடமிருந்து மறைக்க முயன்றாள். எங்கி பார்க்கலாம். அவளது இத்தனை பிரயத்தனங்களை இரண்டே வார்த்தைகளில் முறியடித்தவன் சொன்னதையே செய்யும் எண்ணத்தோடு ஒரு கையையும் நீட்டிக்கொண்டு அவள் அருகே நெருங்கினான். இல்ல வேண்டாம். டைனிங் டேபிளில் குறுகிய இடத்திற்குள் உட்கார்ந்திருந்ததால் சட்டென எழுந்து கொள்ள இயலவில்லை அவளால். சூர்யா வேறு அவளது பாதையை அடைத்தபடி எதிரே நின்றிருந்தான். தனது நோக்கத்தை மாற்றிக்கொள்ளும் எண்ணமின்றி அவனது கை அவளை நோக்கி நீண்டபடியே இருக்க சித்தாரா படபடுத்த விழிகளோடு திரும்பி பூவமா என்று அபய குரல் எழுப்பினாள். சீஃப் காயத்து பார்க்கணும்னு சொன்ன காட்டே. இவர்கள் பக்கம் திரும்பாமலேயே சொல்லிவிட்டு தனது வேலையை செய்து கொண்டிருந்தாள் பூவாயி. கண்களில் கிண்டலோடு சூர்யா புருவங்களை உயர்த்த, சாரி, எனக்கு எந்த அடியும் படல என்று குறைந்த குரலில் உண்மையை சொன்னாள் சித்தாரா. அது என்கிட்டயே பொய்யா என்றபடி தன் கையை மடக்கிக் கொண்டவனின் பார்வை மனமின்றி அவள் இடையிலிருந்து மீண்டார் போல் தோன்றியது. எழுந்து வா. ஆட்காட்டி விரலை கொக்கி போல வளைத்து அவளை அழைத்தான். எங்க? சும்மாவே இருந்தா உடம்பும் மனசும் துருப்பிடிச்சு போயிடும். சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஏதாவது வேலை செய்யணும் இல்லையா? அவனது அலட்சிய கையசிவிற்கு உன் வீட்டு பப்பி டாக்கானா? உள்ளுக்குள் புழுங்கியபடி பின்னால் போனாள். வீட்டின் வெளியே போர்டிகோவில் சேரில் அமர்ந்த அவனது அசிஸ்டன்ட் எல்லோரும் டிசைன்கள் பற்றி விவாதித்தபடி இருந்தன. அவர்கள் அருகே போனவன், இவளுக்கு ஒரு லேப்டாப் கொடுங்க என்றான். ஒருவன் தனது பேக்கில் இருந்த லேப்டாப்பை எடுத்து நீட்ட சித்தாரா அதனை வாங்கிக் கொண்டு கேள்வியாய் சூர்யாவை பார்த்தாள். நீ என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். குட். இனி எங்க கம்பெனியுடைய டேட்டாக்களை கவனிச்சுக்க போறது நீதான். நம்ம வேலைகளுடைய விவரங்கள் எல்லாத்தையும் இவளோட லேப்டாப்புக்கு அனுப்பிடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து முறைப்படுத்தி தலைப்பிட்டு போல்டர்களை சேமிச்சு பாதுகாக்க வேண்டியது உன்னோட வேலை. நாங்க கேட்கும் போது கேட்ட தகவல்களை உடனே தரும்படி முறைப்படுத்தி வச்சுக்கோ. சித்தாராவிற்கு பிரமிப்பா இருந்தது. அவளுக்கு லேப்டாப்பில் உட்கார்ந்து பார்க்கும் வேலையா? கம்ப்யூட்டர் படித்தவள் என்ற அடிப்படையில் தான் அவள் முன்பு வேலை பார்த்த தீப்பெட்டி கம்பெனியில் கணக்கர் வேலை கிடைத்தது. படித்த படிப்பிற்கும் இந்த வேலைக்கும் என்ன சம்பந்தம் என்ற விரக்தியோடுதான் அந்த வேலையை பார்த்து வந்தாள். இப்போதோ அவளது படிப்பிற்கேற்ற வேலை. என்ன விழிச்சுக்கிட்டு இருக்க? கால அடின்ற காரணத்தை சொல்லி பேசாம உட்கார்ந்து சாப்பிட நினைக்காத. ஏன் இடத்துல அது நடக்காது. சூர்யா காய்ந்தான். உழைக்காம சாப்பிடற சாப்பாடு எனக்கும் பிடிக்காது. பட்டன அவனுக்கு திருப்பி கொடுத்து விட்டு லேப்டாப்பை பிரித்து மடியில் வைத்துக் கொண்டு அவளும் ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். சித்தாராவின் உடனடி பதில் திருப்பல்களை ஆச்சரியமாக பார்த்திருந்தன அங்கே இருந்தவர்கள். இந்த குட்டியோண்டு பொண்ணு தங்களுடைய மகா பெரிய சீஃப எதிர்த்து பேசுறாளா? அவர்களால் நம்ப முடியவில்லை. அடுத்த ஒரு வாரத்தில் சித்தாரா தன் வேலையில் ஆழ்ந்து போனாள். வேலை அவளுக்கு மிக பிடித்தமானதாக இருந்தது. எனவே முழு ஈடுபாட்டோடு செய்ய துவங்கினாள். அடுத்த 10 நாட்களிலேயே சித்தாரா அந்த ஆர்கிடெக்சர் ஃபார்ம் பற்றி நிறைய தெரிந்து கொண்டாள். சென்னை தவிர மும்பை, பெங்களூர், கொச்சி போன்ற இடங்களிலும் சூர்யாவின் ஃபார்மிற்கு கிளைகள் இருப்பதை அறிந்தாள். இது முழுக்க முழுக்க அவனாகவே தொடங்கி நடத்தி வரும் தொழில். இது தவிர அவனுக்கு தந்தை வழியிலும் சில தொழில்கள் உண்டு என தெரிந்து கொண்டாள். மொத்தத்தில் சூர்யா நிறைய பணம் சம்பாதிக்கும் ஒரு கவர்ச்சிகரமான ஆண். இது ஒன்று போதாதா நிஷாந்திக்கு அவன் மேல் பார்வையை விடுவதற்கு? விரக்தியாய் நினைத்து கொண்டாள். நிஷாந்தியிடம் போனில் பேசுவதற்கு முயன்றாள். தினமுமே முயல்வதுதான். ஆனால் பலன்தான் பூஜ்யமாக இருந்தது. இன்று என்னவோ நிஷாந்தி போனை எடுத்தாள். ஏய், என்ன, எதுக்காக போன் செஞ்சுட்டே இருக்க? ஒரு தடவை எடுக்கலினா நிறுத்த மாட்டியா? இங்க எனக்கு இருக்க பிரச்சனை போதாதுன்னு நீ வேற. சமைக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நீ சமைச்சுதான் ஆகணும் சொல்லிவிட்டு போனை கட் செய்து விட்டாள். சித்தாரா இங்கே வீட்டில் நடந்துள்ள மாற்றங்களை பற்றி அக்காவிடம் சொல்ல விரும்பினாள். ஆனால் அதனை கேட்டுக்கொள்ளும் விருப்பம் நிஷாந்திக்கு இல்லை. பூவாயி இங்கே வந்த விபரம் கூட அக்காவிற்கு தெரியாதா என்ன? போனை கையில் வைத்தபடி யோசித்துக் கொண்டே நடந்த போது எதிரில் வந்தவனோடு மோதிக்கொண்டாள். ஷப்பா, கல் மேல இடிச்சது போல இருக்குது.
முணுமுணுத்தபடி நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டு எதிரில் நின்றவனை நிமிர்ந்து பார்த்தாள். யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்த? யோசனையோடு கேட்டான் அவன். அக்கா கிட்டதான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன் கேக்குறீங்க? ஓ, அக்கா போன் கால அட்டன் பண்ணாளா? கேட்டபடி தனது போனை எடுத்து நம்பரை டயல் செய்தான். ஸ்பீக்கரில் போட்டான். சித்தாரா மெல்ல எட்டி பார்க்க நிஷாந்தி என்ற பெயருக்கு கால் சென்று கொண்டிருந்தது. சித்தாராவை பார்த்தபடியே போனை வைத்துக் கொண்டிருந்தான். அழைப்பு முழுவதுமாக போய் நின்றது. ஆக, ஓ அக்கா உன்னோட போனை மட்டும் எடுக்கிறா போல என்றான் கூர்மையாக. சித்தாரா வேகமாக தலையை ஆட்டி மறுத்தாள். இல்ல அக்கா, என் போனையும் இவ்வளவு நாட்களா எடுக்கல, இப்பதான் எடுத்து அவசரமா ரெண்டு வார்த்தை பேசிட்டு வச்சுட்டா. ஆஹா, சரிதான், நிறைய வேலை போல. விடு, வா வந்து ஓ வேலைய பாரு. அவன் பின்னால் சென்றபடி சித்தாரா யோசித்தாள். அக்கா இவரது போனையும் எடுக்கவில்லையா? என்ன காரணம்? மேற்கொண்டு நிஷாந்தியின் செயல்களை ஆராய அவளுக்கு பயமாக இருந்தது. ஏதோ விளக்கங்கள் சொன்னபடி லேப்டாப் முன் அமர்ந்திருந்தவனை பார்த்துவிட்டு தன் வேலைக்குள் குனிந்து கொண்டாள். அவளை ஏறிட்டு பார்த்த சூர்யாவின் கண்களில் ஒரு கேள்விக்குறி தோன்றி மறைந்தது. மறுநாள் காலை 10 மணி அளவில் வீட்டை நோக்கி ரெண்டு பேர் வந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாக இருவர். இங்கேதான் வராங்களா? அவள் யோசித்தபடி இருக்கும் போதே வாசல் வாட்ச்மேனிடம் விவரம் கேட்க ஆரம்பித்தன அவர்கள். பார்ப்பதற்கு மிகவும் இளையவர்களாக தெரிந்த அவர்களை உள்ளே அனுப்பும்படி வாட்ச்மேனிடம் சொன்னாள். உள்ளே வந்த இருவரும் தங்களது டீனேஜ் பருவத்தில் இருந்தன. அக்கா தம்பி என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டவர்கள் சூர்யாவை பார்க்க விரும்புவதாக கூறின. காரணம் கேட்டபோது சொல்வதற்கு மிக தயங்கி நிற்க அவர்களை போர்டிகோ சேரில் அமர வைத்துவிட்டு சூர்யாவிடம் தகவல் சொல்ல மாடி ஏறினாள். எதிரே கீழிறங்கி வந்த ஸ்ரீராமிடம் விஷயத்தை சொல்ல, சீஃப் கிட்ட போய் சொல்லு என்றபடி போனை நோண்டிக்கொண்டே இறங்கி போனான் அவன். சித்தாரா சூர்யாவின் அரைக்கதவை தட்டினாள். யாரு என்ற அவனது குரலுக்கு சித்தாரா என்றாள். என்ன விஷயம் என்று அவன் தொடர்ந்து கேட்டான். வந்திருப்பவர்களை பற்றி அவள் சொல்ல ஆரம்பித்த போதே உள்ளவா சித்தாரா என குரல் கொடுத்தான் அவன். கதவை திறந்து உள்ளே போனாள். இப்ப சொல்லு, வந்தவங்க எப்படி இருந்தாங்க? கேட்டவனை ஏறிட்டவளின் முகம் கூச்சத்தில் சிவந்தது. சூரியகாந்தன் அப்போதுதான் குளித்துவிட்டு வந்திருப்பான் போலும். இடுப்பில் முட்டி வரை தொட்டும் தொடாமலும் இருந்த கருப்பு நிற ஷார்ட்ஸும் கழுத்தில் வெள்ளை நிறத்தில் மாலையாக தொங்கும் டர்க்கி டவலுமாக கண்ணாடி முன் நின்றிருந்தான். கையில் ஹேர் ட்ரையரை வைத்து தலைமுடியை உலர்த்தி கொண்டிருந்தான். தேக்கு மரமாய் பலபலத்த அவனது பரந்த முதுகை பார்த்தவளுக்கு பேச்சு வராமல் சிக்கியது. கேக்கிறது காதுல விழலையா? அதட்டிய அவனது குரல் கேட்டபின் தலையை உலுக்கிக் கொண்டவள் பக்கவாட்டில் திரும்பி சுவரை பார்க்கலானாள். என்ன கேட்டீங்க? வந்தவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். எனக்கு நீங்க கேக்கிறது புரியல. அவங்களுடைய தோற்ற ஆராய்ச்சி இப்ப எதுக்கு தேவைங்கிறதாலதான் கேக்குறேன், சொல்லு. ரொம்பவும் எளிமையா தெரியறாங்க. சாதாரண உடைகள், ஏழை வீட்டு பிள்ளைங்க போல இருக்காங்க. சரி, அவங்களோட பேச்சுக்கள் எப்படி இருக்கு? பேசவே தயங்குறாங்க, காரணம் சொல்ல மறுக்கிறாங்க. சரி, அவங்கள பத்தி உன்னோட கணிப்பு என்ன? துருவி துருவி அவன் கேட்ட கேள்விகளில் சித்தாராவிற்கு எரிச்சல் வந்தது. ஏன் சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப எதுக்காக அவங்கள வார்த்தைகளால போஸ்ட்மார்ட்டம் செஞ்சிட்டு இருக்கீங்க? எரிச்சலாய் கேட்டபடி திரும்பியவள் திகைத்தாள். சூர்யாவும் கண்ணாடி முன்னிருந்து திரும்பி இருந்தான். இப்போது முதுகு அல்லாது பரந்த அவனது மார்பில் பார்வை பதிய தடுமாறினாள். கழுத்தோன் மாதிரி நான் முன்னால நின்னுகிட்டு இருக்கும் போது நீ மூஞ்சிய திருப்பிக்கிட்டு பேசினா என்ன அர்த்தம்? இடுப்பில் கைகளை வைத்துக் கொண்டு அவளை முறைத்தபடி வல் என்று விழுந்தான் அவன். நீ இப்படி மென் ஃபேஷன்ஸ் இதழட்டை படத்துக்கு போஸ் கொடுக்கறது போல நின்னுகிட்டு இருப்பேனே, எனக்கு என்ன தெரியும்? மனதிற்குள் செழித்தபடி, அந்த துண்டை கொஞ்சம் சரியா போட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கும் பேசுறதுக்கு வசதியா இருக்கும் என்றாள். சூர்யா அப்போதுதான் தன் நிலையை உணர்ந்தவனாய் குனிந்து தன்னை பார்த்து கொண்டு, இதனால என்ன, சாதாரணமாக சொல்லிவிட்டு கழுத்தில் கிடந்த தொண்டால் மார்பை துடைத்துக் கொள்ள துவங்கினான். சொல்லு,
அவங்கள பத்தின உன்னுடைய கருத்து என்ன? சித்தாராவிற்கு எரிச்சலாக வந்தது. எதுக்காக இப்படி தோண்டி துருவுறீங்க? அவங்கள பார்த்தா அப்பாவிகள் போல தெரியுது. ஏதோ உதவி கேட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உன் நினைப்பு சரிதான். சரி, நீ போய் அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடு. 5 நிமிஷத்துல நான் வரேன். அலமாரியை திறந்து டீஷர்ட்டை எடுக்க ஆரம்பித்தான். அறைக்கு வெளியே போய்விட்டு கதவை லேசாக திறந்து தலையை மட்டும் உள் நீட்டி, தலைக்கு ஹேர் ட்ரையர் உபயோகிக்கிறத குறைச்சுக்கோங்க, முடிக்கு நல்லதில்ல சொல்லிவிட்டு அவன் கோபமாக பார்க்கும் முன் கதவை பூட்டிக்கொண்டு கீழே இறங்கி வந்து விட்டாள். இப்படி அவள் பேசிவிட்டு வந்த எரிச்சலோ என்னவோ, சூர்யா கீழிறங்கி வந்த உடனேயே வந்தவர்களை பார்த்து கேட்ட கேள்வி, யாரை ஏமாத்தலான்னு நினைச்சு வந்திருக்கீங்க? அவர்கள் இருவரும் அடிப்பட்ட பாவனையில் தடுமாறியபடி எழுந்து நின்றார்கள். 8 சார், சார், அந்த பையன் தடுமாறினான். பெண்ணிற்கோ கண்கள் கலங்கி கண்ணீரே வந்துவிட்டது. சித்தாரா அவர்களை பரிதாபமாக பார்க்க சூர்யா இறுக்கமின்றி பார்த்தான். சொல்லுங்க, என்ன ஏமாத்து வேலை செய்ய நினைக்கிறீங்க? நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம் சார். இப்போது அந்த பையனுக்கும் கண்கள் கலங்கிவிட்டது. ஏதாவது ஏமாத்துத்தனம் செய்யாம நீங்க இங்க வந்திருக்க வாய்ப்பே இல்ல. சொல்லுங்க, என்ன செஞ்சீங்க? தனது குரலின் அளவை கூட்டிக் கொண்டே போனான். சற்று தள்ளி அமர்ந்து லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த ஸ்ரீராம் பரத்தோ இன்டீரியருக்கான சாமான்களை கொண்டு வந்து இறக்கி உள்ளே கொண்டு போய் கொண்டிருந்த பணியாளர்களோ யாருமே சூர்யாவின் கோபத்தை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் சித்தாராவிற்கு சூர்யா மேல் எரிச்சலாக வந்தது. இதென்ன, இவனுக்கு யார் மேலேயோ கோபம் இருந்தா? அத இந்த சிறு பிள்ளைகிட்ட ஏன் காட்டணும்? ஆட்சேபமாக பார்த்தவளை அவன் கண்டுகொள்ளவில்லை. சார், நாங்க எந்த தப்பும் செய்யல சார். உங்ககிட்ட உதவி கேட்டுதான் வந்திருக்கோம். அந்த பையன் கரகரத்து குரலில் பேசினான். உங்க வழிமுறை நேர்வழியா தெரியலையே. சூர்யா தனது மிரட்டலை சிறிதும் குறைத்துக் கொள்ளவில்லை. சிறு பிள்ளைங்க எதுக்காக இப்படி மிரட்டுறீங்க? தாழாமல் இடையில் புகுந்தாள் சித்தாரா. சூர்யா அவளை திரும்பி பார்த்து முறைத்தான். உனக்கு இங்க வேலைகள் எதுவும் கொடுத்ததா எனக்கு நினைவில்லையே. அவன் நக்கலாக கேட்க சித்தாராவின் முகம் சுருங்கியது. அந்த பிள்ளைகள் இருவரும் அவளை பரிதாபமாக பார்ப்பது போல் தெரிந்தது. விருட்டென்று உள்ளே போய்விட்டாள். பிறகு தனது லேப்டாப்போடு அறைக்குள்ளேயே அமர்ந்து கொண்டாள். பரத் சில விவரங்கள் சொல்ல அழைத்த போதும் இங்கே வந்து சொல்லுங்க என அவனை உள்ளே வர வைத்துக் கொண்டாள். உங்க சீஃபுக்கு ரொம்ப கொழுப்பு போவுமா? மதிய உணவின் போது பூவாயியிடம் சலித்துக் கொண்டவளை உடன் வேலை பார்த்த பெண்கள் இருவரும் ஆச்சரியமாக பார்த்தன. நம்ம சீஃபையா இப்படி தைரியமா இந்த பொண்ணு பேசுறா எனும் எண்ணம் அவர்களுக்கு. பூவாயிக்கோ இது பழக்கமான விஷயம் என்பதால், ஒழுங்கா தட்ட பார்த்து சாப்பிடு என்றதோடு நிறுத்தி கொண்டாள். மாலை காஃபியின் போது அடுப்படி வாசலில் சூர்யாவின் தலையை கண்டவள் சட்டென திரும்பி பின்வாசல் வழியாக வெளியேறிவிட்டாள். 12 மணி வரை அவர்கள் வேலை தொடர்ந்தது. பிடிவாதமாக அறைக்குள்ளேயே வேலையை பார்த்து கொண்டிருந்த சித்தாரா அவர்கள் அனைவரும் மாடிக்கு செல்லும் ஓசை கேட்ட பிறகே படுக்க ஆயத்தமானாள். அறை வாசலுக்கு வந்து நின்ற ஸ்ரீராம், சித்தாரா உன்னை சீஃப் கூப்பிடுறாரு. மாடியை காட்டி சொல்லிவிட்டு அவன் தங்கி இருந்த அறைக்கு போனான். அவர்கள் அனைவரும் கீழ் உள்ள அறைகளில் தான் தங்குவார்கள். சூர்யா மட்டும் மாடியில் இருப்பான். சித்தாராவிற்கு இந்த அழைப்பு திக் கூட்டியது. எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுறா? உள்ளே போனதும் பட்டு பட்டென்று அறைந்து விடுவானோ? நகத்தை கடித்தபடி யோசித்தாள். துணைக்கு பூவம்மாவை கூட்டிக் கொண்டு போகலாமா? அப்படியே அவன் கை நீட்டினாலும் அவரிடம், பாருங்க உங்க சீஃபோட லட்சணத்தை என்று காட்டிக்கொள்ளலாமே. இப்படி என்ன மிட்டவள் பூவாயி இருந்த அரை வாசல் வரைக்கும் போய்விட்டு, பாவம் பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு அசந்து தூங்குறாங்க, இப்ப எழுப்ப வேண்டாம் என்று நினைத்தபடி நின்றாள். ஏய், உன்னை வர சொன்ன அதிகாரமாக மாடியில் நின்றபடி அழைத்தான் சூர்யகாந்தன். திரும்பி அவனை முறைத்து பார்த்தவளுக்கு வேகமாக படிகளில் ஏறிப்போய் சட்டு சட்டென்று அவன் தோள்களில் 4 அறை வைக்க வேண்டும் என்று தோன்றியது. அதென்ன அதிகாரம் இவனுக்கு? முதல்ல மேல வா, பிறகு அந்த ஐடியாவை எல்லாம் யோசிக்கலாம் என்றான் அவன். எந்த ஐடியாவ? அன்று முழுவதும் வேலை விஷயமாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்த ஐடியாக்கள் எல்லாவற்றையும் யோசித்தபடி படியேறினாள்.
எந்த ஐடியாவை கேட்டீங்க? எதுவும் பிடிபடாமல் போக அறைக்குள் நுழைந்தவளை ஒரு விதமாக பார்த்தபடி நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்திருந்தவனிடமே கேட்டாள். என் தோல்ல பட்டுப்பட்டுன அடிக்கணும்னு நினைச்சியே அந்த ஐடியாவ அலட்டி கொள்ளாமல் சொன்னான். சித்தாரா திகைத்தாள். அது அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உன்ன போல எத்தனை பேரை பார்த்திருப்பேன். முகமும் மொழியும் போற போக்க வச்சு அவங்க மனசுல நினைக்கிறத கண்டுபிடிச்சிடுவனாக்கும். தலையை உயர்த்தி கொண்டான். சரிதான்ப்பா, பொத்திட்டு போ என சொல்லும் ஆவலை அடக்கியபடி எதுக்கு வர சொன்னீங்க? எந்திரமாய் கேட்டாள். அதென்ன காலையில இருந்து என் பார்வையில படாம ஓடுற? நீங்க தானே உள்ள போன விரட்டு. நீங்க இவன் என்ன அடிச்சுட்டான் டீச்சர். புகார் செய்யும் குழந்தையின் நிலையில் நின்றாள். சூரியகாந்தனின் முகத்தில் கீற்றாய் புன்னகை வருவது போல இருந்தது. நான் அவங்கள விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ குறுக்க வந்தா கோபம் வராதா? ஆர்கிடெக்ட் தானே நீங்க? ஆமா. சொல்லும் போதே சுவாரஸ்யம் பிறந்தது அவன் கண்களில். ஐபிஎஸ் எப்ப படிச்சீங்க? அந்த பிள்ளைங்க எத்தனை கொலை செஞ்சாங்க? வாய் விட்டு மென்மையாக சிரித்தவனை பிரமிப்பாக பார்த்தாள். இவனுக்கு இப்படி சிரிக்கவெல்லாம் தெரியுமா? அவள் பார்வையை கவனித்து விட்டு என்ன என்று புருவம் உயர்த்தினான். தன் மன எண்ணத்தை மறைக்கவில்லை அவள். இப்படி சிரிக்க கூட செய்வீங்களா? எந்நேரமும் மூஞ்சுறு மாதிரி தானே முகத்தை வச்சிருப்பீங்க. தன்னை மறந்து கேட்டுவிட்டு நான் கை கடித்து கொண்டாள். இதோ சிரிக்கிறேன் பாரு. இதழ்களை நன்றாக விரித்து காட்டினான். பல பலத்த பற்களில் இருந்து பார்வையை திருப்பிக் கொண்டாள் அவள். சொல்ல வந்த விஷயத்த சொல்லி முடிங்க. நான் தூங்க போகணும். அவங்களோட மேற்படிப்புக்காக என்கிட்ட பண உதவி கேட்டு வந்தாங்க, மெல்ல சொன்னான். சித்தாராவிற்கு இப்போது ஆத்திரம் அதிகமானது. படிக்க இயலாத ஏழ வீட்டு குழந்தைங்க கிட்ட இப்படி நடந்துக்குவீங்க? அவன் மெல்ல தலையசைத்தான். உனக்கு தெரியாது சித்து, இந்த விஷயங்கள்ல எவ்வளவு ஃப்ராடுத்தனம் நடக்குதுங்கிறத நீ அறிய மாட்ட. வருஷந்தோறும் 20 குழந்தைகள் வர மேற்படிப்புக்கு உதவிக்கிட்டு இருக்க. நிறைய நேரங்கள்ல பாதிக்கு மேல உரியவங்களுக்கு என்னோட உதவி போய் சேர்றதில்ல. அதனால தெளிவா விசாரிக்க வேண்டியிருக்கு. அதாவது இங்க உதவி கிடைக்கிறத தெரிஞ்சுக்கிறவங்க படிப்புன்ற காரணத்தை காட்டி பணம் வாங்கிட்டு போயிடுறாங்க. சில முறை அப்படி ஏமாந்த பிறகு இது போல கடுமையா நடந்துக்க ஆரம்பிச்சேன். இதோ இன்னைக்கு வந்தாங்களே, அவங்களுக்கு இங்க என்னோட இருப்பிடத்த சொல்லி அனுப்புனது யாரு? நான் இங்க தங்கி வேலை பாக்குறது சிலருக்கு தான் தெரியும். இந்த இடத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா இவங்க மேல எனக்கு சந்தேகமா இருந்தது. அதனாலதான் அதட்டலா விசாரிச்சேன். அவனது தெளிவான விளக்கத்தின் பின் சமாதானமாகி விட்ட சித்தாரா, அவங்க நல்லவங்க தானே? ஆவலோடு கேட்டாள். சூர்யா தலையசைத்தான். அப்படிதான் தெரியுது. அவங்க சேர நினைக்கிற படிப்பு கல்லூரின்னு எல்லா விவரங்களும் வாங்கி வச்சிருக்கேன். நல்லா விசாரிச்ச பிறகு பணத்தை நேரடியா கல்லூரியில கட்டிடுவேன். இப்படி செய்யும் போது ஏமாத்துறதுக்கு எந்த வழி இருக்குது? பெரும்பாலும் படிப்புக்கு பணம் கட்டுறவங்க போல நான் கல்லூரி கட்டணம் மட்டும் கொடுக்கறது இல்ல சித்து. 3 வருஷங்களோ 5 வருஷங்களோ அவங்களோட படிப்பு முடியற வரைக்கும் உணவு உடை உறைவிடம்னு எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். இந்த வகையில கல்லூரி கட்டணம் தவிர மற்ற விஷயங்கள்ல வெளியாட்கள் உட்புகுந்து ஏமாத்திடுறாங்க. கொஞ்சம் கவலையாகவே சொன்னான். சரி விடுங்க, அப்படி இருக்கவங்களும் ஏதோ ஒரு வகை கஷ்டத்துல தானே இருப்பாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவறதா நினைச்சு ஆறுதல் பட்டுக்கோங்க. நோ, ஆத்திரமாக கத்தினான் சூர்யா. கை கூப்பி நிக்க சொல்லு. தேவையான பணத்தை தூக்கி எறிகிறேன். அதை விட்டு என்னை ஏமாத்தி பணம் பறிக்க நினைச்சா? ஒற்றை விரலை ஆட்டினான். நான் மிகப்பெரிய அரக்கனா மாறிடுவேன். அந்நேரத்தில் சூர்யாவை பார்க்க அவன் குறிப்பிட்ட அரக்கன் போலவே தோன்றியது. சித்தாரா பதில் சொல்ல முடியாமல் தலையை அசைத்து விட்டு அறையை விட்டு வெளியேறினாள். ஏனோ அன்று இரவு முழுவதும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. நிஷாந்தியின் எண்ணம் சூர்யா விஷயத்தில் என்னவென்று தெரியவில்லையே. வெண்ணிற பைஜாமா குர்தாவோடு அந்த வடகத்தி இளைஞன் சித்தாராவின் நினைவில் வந்தான். அவனோடு தோலுரச இளைந்தபடி அமர்ந்திருந்த நிஷாந்தி. அந்த சேட்டு பையன் கொழு கொழுன்னு நல்ல அழகா இருந்தான்ல. ஓ, அக்காவுக்கு அவனை விட்டு பார்வையை நகர்த்த முடியல. பூவாயி சொன்ன வார்த்தைகள் வேறு மனதிற்குள் ஒலித்தன. அங்கே
மும்பையில் அந்த ஹிந்திக்காரனின் அருகிலேயே இருக்கும் சூழலில் இதற்குள் அக்கா மனதை மாற்றிக்கொண்டிருந்தாலானால் சித்தாராவிற்கு மேலே நினைக்க பயமாக இருந்தது. ஏமாற்றுபவர்களை மன்னிக்க மாட்டேன். சூர்யாவின் கர்ஜனை வேறு, காதிற்குள்ளேயே சூர்யாவின் கோபத்தை அக்காவால் தாங்க முடியுமா? இரவு முழுவதும் இந்த சிந்தனைதான் சித்தாராவினுள் ஓடியது. மறுநாள் காலை எல்லோரும் வேலை பார்க்க வந்துவிட்ட போதும் சூர்யாவை மட்டும் காணவில்லை. சித்தாரா அவன் அறைக்கு சென்று பார்க்க இன்னமும் படுக்கையிலேயே இருந்தான் அவன். அத்தியாயம் 9. சித்து, அவன் குரல் பலவீனமாக ஒலிக்க வேகமாக அவன் அருகே சென்று அவனை தொட்டு பார்த்தவள் உடம்பு நெருப்பாய் கொதித்தது கண்டு பதறினாள். பரத், டாக்டரை கூப்பிடுங்க. இரண்டு இரண்டு படிகளாக இறங்கி வந்தவளை பார்த்ததும் வேகமாக போனை எடுத்தான் பரத். டாக்டர் வந்து பார்க்கும் முன்பே பூவாயி உடனே காய்ச்சல் இறங்குவதற்காக ஒரு கஷாயம் தயாரித்து கொடுத்தாள். அதனை குடிக்குமாறு அவள் கெஞ்ச சூர்யா தலையசைத்து மறுத்தான். டாக்டர் வந்துடட்டும், இந்த சித்த வைத்தியம்லாம் வேண்டாமே. இது அவசரத்துக்கு செய்யற கை வைத்தியம்தான். உங்க டாக்டர் இங்க வர எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேல் ஆகும். அது வரைக்கும் காய்ச்சலோடுவா இருப்பீங்க. இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா வேலை நடக்காது. பூவம்மா, அந்த கப்ப கொடுங்க. சொன்னவள் சூரியகாந்தனின் அருகே படுக்கையில் அமர்ந்து அவன் தலையை தன் மடியில் எடுத்து வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக கஷாயத்தை வாயில் ஊற்றிவிட்டாள். அடி பாவி, கிடைச்சது வாய்ப்புன்னு பழி வாங்குறியா? முணுமுணுத்தான் அவன். ஆமா, கராராய் பேசினாலும் கரிசனமாய் அவன் நெஞ்சை நீவின அவள் கைகள். டாக்டர் வந்து மருந்து மாத்திரைகள் கொடுத்து இரண்டு நாட்கள் ஓய்வு எடுக்கும்படி சொல்லிவிட்டு போனார். சித்து, நீ எனக்கு சாபம் எதுவும் கொடுக்கலையே. அன்று மாலை அவனுக்கு கஞ்சி எடுத்துக்கொண்டு வந்தவளிடம் கேட்டான். சித்தாரா அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். சாபமா? எதுக்கு? நேத்து உதவி கேட்டு வந்த பிள்ளைகளை மிரட்டினே, அது உனக்கு பிடிக்கல தானே? அப்போதிருந்தே மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டு இருந்த, அதுக்கு எதுவும் சாபம் கொடுத்துட்டியா? பத்தினி சாபம் பழிச்சிடுமாமே. பிளீஸ் சித்து, உன்னோட சாபத்தை திருப்பி வாங்கிக்கவே. முகத்தை பாவமாக வைத்து கொண்டு அவன் பேசியது சிரிப்பை வரவழைக்க கலகலவென சிரித்தாள் சித்தாரா. உங்களுக்கு சாபம் கொடுக்கறதுனா, முதன் முதலா சென்னையில அக்காவுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தீங்களே, அப்பவே கொடுத்திருப்பனே. ஐயோ, அப்பதே வா. ஏன் சித்து? நல்ல பையன் போல இருக்கீங்களே, இங்கெல்லாம் வரலாமானுதான். எங்கெல்லாம்? உன் அக்காவை தேடி வந்தத சொல்றியா? சூரியகாந்தன் கேட்கவும் உதட்டை மடித்து கடித்தபடி பேசாமல் நின்றாள். சொல்லு சித்து, நாங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு உங்களையே பிடிக்கல, பிறகு அங்க வந்தது எப்படி பிடிக்கும்? எதையும் மறைக்க படபடவென கத்திவிட்டு வெளியேற முயன்றவளின் கையை இரும்பாக பற்றினான் அவன். என்னடி சொன்ன? கர்ஜித்தான். கைய விடுங்க. முடியாதுடி, திரும்பி என் மூஞ்சிய பார்த்து திரும்ப சொன்னத சொல்லுடி. ஒழுங்கா பேசுங்க, நானும் பதிலுக்கு பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. என்னடி பதிலுக்கு பேசுவ? நானும் பாக்குறேன். கைய எடுடா, மரியாதையா பேசுடா. சித்தாரா எகிர அவள் கையை முதுகு பக்கம் வளைத்து தன் அருகே இழுத்தான் சூரியகாந்தன். என்னையே டா போடுறியா, எவ்வளவு தைரியம்! பெரிதான கோபம் தெரியவில்லை அவன் குரலில், ஆனால் கண்டிப்பு இருந்தது. காய்ச்சலில் கதகதக்க அவனது உடலின் சூட்டை உணரும் அளவு நெருங்கி நின்றான். இங்க எல்லாரையும் ஒரு வட்டத்துக்குள்ள வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கேன் சித்து. உன்னோட இந்த பேச்சு அவங்க காதுல விழுந்தா அந்த கட்டுப்பாடு உடைஞ்சிடாதா? மென்மையாகவே மாறி இருந்தது அவன் குரல். தப்புதான், இனி கவனமா இருக்கேன். ஒப்பு கொடுத்தாள். சரி சொல்லு, நான் உன் அக்காவை தேடி வந்தது பிடிக்கல, சரியா? சித்தாராவிற்கு மீண்டும் கோபம் வந்தது. உங்க மனசு போல பேச வேண்டாம். என் மனசுல அப்படி எதுவும் கிடையாது. என் அக்கா நடிகை, அவரை பார்க்க வர எத்தனையோ பேர்ல நீங்களும் ஒருத்தர், அவ்வளவுதான். அலட்சியமாக தோள்களை குலுக்கினாள். பின் நின்றிருந்தவன் குலுங்கிய அவள் தோளில் சட்டென தன் நாடியை வைத்து முரட்டுத்தனமாக அழுத்தினான். ஓ, அக்காவுடைய அழக பார்த்து பின்னாலேயே சுத்தினேனா நானு? என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? இவ்ளோ பெரிய வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு அக்காவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க, இத நான் எந்த வகையில சேர்க்க? உனக்கு பிடிச்ச எந்த வகையிலயும் சேர்த்துக்கோ. இப்போ உன் அக்காவை நினைவுபடுத்தினதுக்கு நன்றி. உன் அக்கா எப்ப வராலாமா? கேட்டுவிட்டு கொஞ்ச நாட்களா அவளை மறந்தே போன
என்று தனக்குள் முணுமுணுத்தான். ஏதோ மனதுக்குள் ஒரு இதம் பரவ, எனக்கு எப்படி தெரியும், நீங்களே தான் கேட்டுக்கணும் என்றாள். என் போனை தான் அவ எடுக்கிறது கிடையாது. என் போனையும் அக்கா எடுக்கிறது இல்ல, உண்மையை ஒத்துக்கொண்டாள். சித்தாரா, உன் அக்கா என்ன திட்டம் போடுறா, என்ன நம்ப வச்சு ஏமாத்திடுவாளோ? சூர்யா கேட்க சித்தாராவிற்கு திக் என்றது. அப்படி எதுல நம்புறீங்க அக்காவ? நேரடியாக கேட்க முடியாமல் சுற்றி வளைத்து ஏதோ கேட்டுவிட்டு படபடுத்த மனதோடு அவன் பதிலுக்காக முகம் பார்த்தாள். அவள் முகத்தை கோர் பார்வையாக பார்த்து கொண்டிருந்தவன் மெல்ல இதழ்களை விரித்து புன்னகைத்தான். அடடா ஆச தங்கையே, கிண்டலாக சொன்னபடி அவள் தோளில் முகம் பதித்துக் கொண்டான். என்னென்னவோ நினைச்சு உன் அக்காவை பார்க்க வந்தேன், ஆனா இப்போ எல்லாமே வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை அவனது பிடி தன்மேல் இறுகுவதை உணர்ந்த சித்தாரா தவித்தாள். என்ன விடுங்க, உன்னை விடுற எண்ணம் எனக்கு இல்ல, விலக முயன்றவளை இழுத்து இருக்கினான். ரொம்ப அப்பாவி சித்தோ நீ, கொஞ்ச நாய் வலிந்தது அவன் குரல். ஆமா, அதனாலதானே என்னை இப்படி வளைக்க முடியுது உங்களால. சித்தாராவின் குரலில் கொஞ்சம் வேதனை தெரிய சூரியகாந்தன் அவளை தன் பக்கம் திருப்பினான். என்ன சொன்ன? என்னோட அப்பாவித்தனத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கிறீங்க, நீங்களும், விரக்தியாய் பேசினாள். சூர்யாவின் கண்கள் மீண்டும் கனலாய் மாறியது. என்ன பார்த்தா சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்றவன் போலவா தெரியுது. பின்ன இதை எப்படி சொல்ல? நகர விடாமல் அவள் இடையை சுற்றி கிடந்த அவன் கரங்களை கண்களால் காட்டி கேட்டாள். அவள் கண்களை தொடர்ந்த அவன் கண்களின் பின்னும் அவன் பிடி விலகவில்லை. கெட்ட வென்ற பெயர் எடுத்த பிறகு கட்டுப்பாடுகள் எதுக்கு? சொல்லி முடித்த மறுநொடியே அவளை திருப்பி இறுக அணைத்தான். சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள தெரிஞ்சவன் புத்திசாலி, நான் நிச்சயம் புத்திசாலி சொன்னபடி கழுத்தில் முகம் புதைத்தான். சித்தாரா தவித்தாள். அவனை தள்ள முயன்றாள். அவன் பிடி இரும்பாக இருந்தது. உனக்கு காய்ச்சல், எனக்கும் வந்துடும், விடுங்க. வரட்டும், ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல படுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவோம். பக்கத்துல படுத்து என்ற வார்த்தைகளுக்கு அவன் கொடுத்த அழுத்தம் சித்தாராவின் உடலை ஊடுருவி நடுங்க வைத்தது. தப்பு செய்றீங்க காந்தன், வேதனையோடு குரல் கொடுத்தாள். தப்பா இருக்கலாம், ஆனா எனக்கு பிடிச்சிருக்குதே, இப்படி உன்னை கண்ணு முன்னாடி நடமாட விட்டுக்கிட்டு சும்மா பாத்துக்கிட்டு மட்டுமே இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சித்து. அவனது காதல் பேச்சுக்களில் திணறினாள் சித்தாரா. இவன் என்ன இப்படி காதல் வசனம் பேசுறான்? அவன் அணைப்பில் உருக தொடங்கிவிட்ட தன் உடலை அதட்டி அடக்க போராடினாள். ஓ, அக்காவை தேடி வந்தப்போ என் மேல ஏன் கோபம்னு சொல்லவே மாட்டியா சித்து? கொஞ்சலாக ஒலித்தது அவன் குரல். கோபம் எல்லாம் ஒன்னும் இல்ல, என்ன எப்போதும் முறிச்சுக்கிட்டே இருப்பீங்களே, அந்த வருத்தம்தான், விடுங்க. ஆமா, முறிச்சிருக்க கூடாதுதான், அது தப்புதான், இனி முறைக்கல. சொன்னபடி இன்னமும் அவளை தனக்குள்ளேயே புதைத்துக் கொள்பவன் போல் அவன் இறுக்கிக் கொள்ள சித்தாரா தவித்தாள். அவள் கழுத்தை மென்மையாக வருடியபடி இதில் நோக்கி குனிந்தவனை கண்களில் கிஞ்சலோடு செய்கையற்று அவள் பார்த்தபோது அரைக்கதவு தட்டப்பட பட்டன அவளை விலக்கி நிறுத்தினான். இந்த திடீர் தள்ளலில் சித்தாரா தடுமாற சூரியகாந்தன் அவள் தோள்களை பிடித்து நிறுத்த கதவை தள்ளி திறந்து உள்ளே வந்தார் ஒரு பெண்மணி. காந்தா என்று அழைத்தபடியே வந்தவர் அருகருகே தோல் தொட்டபடி நின்றிருந்த இருவரையும் பார்த்து தயக்கமாக நின்றார். சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அவர் கேட்க சூர்யா சித்தாராவின் தோள்களில் இருந்து கையை வேகமாக எடுத்துக்கொண்டான். அதுல ஒண்ணும் இல்லம்மா, நீங்க வாங்க. சித்தாரா திடுக்கிட்டாள். காந்தனின் அம்மாவா இவர்? அத்தியாயம் 10. சித்தாராவின் கைகள் தாமாக வணக்கத்தோடு குவிந்தன. வணக்கம் அம்மா. அவர் லேசாக தலையசைத்து விட்டு சூரியகாந்தன் அருகே வந்து அவன் கன்னத்தை தொட்டு பார்த்தார். இப்ப உடம்பு எப்படி இருக்குதுப்பா? பரவாயில்லம்மா, காய்ச்சல் சரியாகிடுச்சு. எதுக்காக நின்னுகிட்டு இருக்க, வா படுத்துக்கோ. மகனின் கைப்பற்றி அழைத்து போய் கட்டிலில் படுக்க வைத்தார். மெல்ல தலையை வருடினார். எல்லா வேலைகளையும் நீ ஒருத்தனாவே இழுத்து போட்டு செய்யறதுக்கு வந்த பலனை பாத்தியா? இப்படி உடம்பு கெடுத்துக்கிட்டேயே, அன்னையாய் கடிந்தார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இங்க குடித நீர் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் காய்ச்சல்.
குளிக்க குடிக்க சுடுதண்ணி தானே உபயோகிக்கிறப்பா? கேன் வாட்டர் தான் குடிக்கிறேம்மா. சுத்தி சுத்தி இத்தனை வேலையாட்கள் இருக்காங்க, உன்னை கவனிக்க ஆட்கள் இல்லையா? கேன் வாட்டர் எல்லாம் வேண்டாம், ஒரு புது இடத்துக்கு போகும்போது சுடுதண்ணி குடிக்க வேண்டாமா? அதட்டினார். தான் ஒருத்தி அங்கே இருப்பதையே மறந்துவிட்டு தாயும் மகனும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சித்தாரா பெருமூச்சோடு நகர்ந்து வெளியேறினாள். அரை கதவை தாண்டும் போது, சித்தாரா, சூரியகாந்தன் அழைத்தான். அம்மாவுக்கு ஏதாவது ஜூஸ் கொண்டு வரையா? தலையசைத்து விட்டு இறங்கி வந்தாள். யார் இவ? சூர்யாவின் அம்மா கேட்பது அவள் காதில் விழுந்தது. என்ன பதில் சொல்லியிருப்பான்? கம்பெனில வேலை செய்யறா என்றா, வீட்டு வேலை செய்யறா என்றா, ஒருவேளை சமையல்காரி என்று சொல்லி இருப்பானோ? ஏனோ சித்தாராவின் மனம் வலித்தது. அவள் கொடுத்த மாதுளம்பழ ஜூஸை வாங்கிக் கொண்ட அவனது அம்மா சந்திரகலா இவள் பக்கமே திரும்பியும் பார்க்கவில்லை. அப்புறம் பூமாதா ராஜா கிட்ட எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தா. ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். இப்பெல்லாம் ராஜாவும் பூமாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ரெண்டு பேரும் எப்பவும் ஒரே கொஞ்சல் தான். யாரையோ பற்றி விளக்கிக் கொண்டிருந்த சூர்யா அதனை புன்னகையோடு கேட்டுக்கொண்டிருந்தான். நானும் பூமாவை ரொம்ப மிஸ் பண்றேமா, நீங்க வரும்போது அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அப்படித்தான்ப்பா நினைச்சேன். ஆனா ராஜா வெளியே கிளம்பவும் இவ ஓடி போய் அவனோட கார்ல ஏறிக்கிட்டா. ராஜாவும் நான் கூட்டிட்டு போறேன் பிளீஸ்ன்னுட்டான். நானும் சரி தொலைங்கன்னு விட்டுட்டேன். எந்த பூமாவை பத்தி பேசுறாங்க? சித்தாராவின் மண்டைக்குள் குடைச்சல்கள். அன்று முழுவதும் தாயும் மகனும் பேசி பேசென்று பேசியே தீத்தன. மகனுக்கு அதை கொண்டு வா, இதை செய் என தாய் ஏவும் போது, அம்மாவை கவனி இப்படி செய் என்று மகன் சொல்லும் போதும் தன்னை வேலைக்காரியாகவே உணர்ந்தாள் சித்தாரா. சூரியகாந்தனின் அம்மா சந்திரகலா வீட்டை விட்டு கிளம்பிய பிறகே மூச்சு விட முடிவதாக உணர்ந்தாள். கஞ்சி ஜூஸ் கொடுத்து என் மகனை நீதான் கவனிச்சுக்கணும். என் நேரமோ லேப்டாப் முன்னால உட்காந்தே சமாளிக்கலான்னு நினைக்காத. போகும் முன் அவர் சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைகள் சூரியகாந்தன் அவளை வேலைக்காரி என்று அறிமுகப்படுத்தியதாகவே உறுதி சொன்னது. கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக படுத்திருந்தவனை பார்த்தபடி நின்றாள். என்னை பத்தி என்ன சொல்லியிருக்க என்று கேட்டு விடலாமா? கண்களை திறந்தவன் இவளை பார்த்துவிட்டு புருவம் சுருக்கினான். என்ன? உங்களுக்கு இட்லி கொண்டு வந்திருக்கேன். வச்சிட்டு போ, பிறகு சாப்பிட்டுக்கிற. சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுடுங்க. இப்ப பசி இல்ல சித்தாரா, நீ போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். சித்தாரா பாத்திரத்தை மேஜையின் மீது வைத்துவிட்டு தட்டை எடுத்து பரிமாறி அவன் அருகில் வந்து இட்லியை வாயில் திணித்தாள். என்ன செய்யற? கோபமாக கேட்டான். உங்க அம்மா இப்படித்தான் சொல்லிட்டு போயிருக்காங்க, உங்களை நல்லா கவனிக்கணுமா? அடுத்த வாய் இட்லியை உள்ளே தள்ளினாள். அடடா, என்ன கவனிப்பு? வாயில் இட்லியோடு சிலாகித்தவனின் குரலில் கோபம் இல்லாததை கவனித்தவள் கேட்டுவிட முடிவெடுத்தாள். கட்டிலில் சரிந்தபடி அவள் கொடுக்க கொடுக்க உண்டு முடித்தவன் அவள் முகத்திலேயே பார்வையை பதித்தபடி, என்ன கேட்கணும் என்றான். சித்தாரா எச்சில் விழுங்கிக் கொண்டாள். பின் கேட்டாள், யாரு அந்த பூமா? சூரியகாந்தனின் கண்கள் பிரகாசமாய் மின்னியது. சீக்கிரமே இங்க வருவா, அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோ. கைகளை மேலே உயர்த்தி சோம்பல் முறித்தான். இதென்ன வீடா சத்திரமா? இப்படி வரிசையா ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு? தன்னை மீறி கத்தினாள். புருவங்கள் இரண்டையும் உச்சி மேட்டிற்கே உயர்த்தி அளவுக்கதிகமான ஆச்சரியம் காட்டினான் அவன். இந்த வீடு என்னுடையதுன்னு ஞாபகம். ஓ, உங்களுடையது தானே? அப்ப நான் இங்க இருக்கணும்? நான் போறேன். வேகமாக நகர்ந்தவளின் ஷாலை பிடித்து இழுக்க அது சுருண்டு அவன் கைக்கு வந்தது. என்ன செய்யறீங்க? என் ஷாலை கொடுங்க. பிடுங்க முயன்றவளின் கைக்கு அகப்படாமல் சுருட்டி கைகளை உயிரை தூக்கி பிடித்து போக்கு காட்டியவன் ஒரு கட்டத்தில் ஷாலை தன் கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டு, வா வந்து எடுத்துக்கோ, இடது கை நீட்டி அழைத்தான். ஆர்வமோடு மின்னிய அவன் கண்களையும் நன்றாக பற்றும் ஆர்வத்தோடு நீண்டிருந்த அவன் கையையும் பார்த்த சித்தாரா பின்வாங்கினாள். எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. பொங்கிய ஆத்திரத்தோடு பாதங்களை தட் தட் என்று எடுத்து வைத்து அறையை விட்டு வெளியேறினாள். சித்து, பூமா மை டார்லிங். பின்னால் உறுத்து கேட்ட அவன் குரலை கேட்கவில்லை என்பதாக பாவனை செய்து கொண்டாள். பிறகு அவன் இருக்கும் பக்கமே போகாமல் இருந்து கொண்டாள்.
காய்ச்சல்ல எழுந்து விழுந்தவன கவனிக்க ஆளே இல்ல போவோமா? அடுப்படிக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டு வம்பு வளர்த்தவனை கோபமாக பார்த்தாள். உங்களுக்கு என்ன வேணும் சீஃப்? சித்தாரா உங்களை கவனிச்சுக்கிறேன்னு சொன்னதுனால நான் விட்டுட்டேன். பூவாயி கொஞ்சம் பதறியபடியே வர, சும்மா இருங்க பூவுமா, அவர் வேணுனே வம்பு செய்யறாரு என்றவள் அடிக்குரலில், துச்சாதனா என்று அவனுக்கு மட்டும் கேட்கும்படி முணுமுணுத்தாள். அடுத்த நொடியே, துச்சாதனன் யாரு பூவுமா, அவ என்ன செய்வா? சூரியகாந்தன் கேட்க திடுக்கிட்டாள். ஏண்டா உன் தலையில நீயே கொல்லி வச்சுக்குவியா? இழப்பமாய் அவனை பார்த்தாள். நீங்க மகாபாரதம் படிச்சது இல்லையா சீஃப்? துச்சாதன திரௌபதியோட சேலைய உருவனவ, சண்டால பாவி, கை நொடித்து சாபமிட்டாள் பூவாயி. அச்சச்சோ, அவன் பெரிய வில்லன் போலவே. ஆனா பூவுமா, மகாபாரதத்துல எல்லா கேரக்டருக்கும் ஒரு நியாயம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். துச்சாதனனுக்கு உள்ள நியாயத்தை நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? என்ன, துச்சாதனனுக்கு நியாயமா? பூவாயி யோசிக்க தொடங்க, உங்களுக்கு என்ன நியாயம் இருக்குதோ? குரல் குறைத்து கேட்டாள் சித்தாரா. சிம்பிள், எனக்கு இப்படி எல்லாம் உங்ககிட்ட செய்ய பிடிச்சிருக்கு. ஷாலை பிடிச்ச எழுத்து, அப்புறம் மேலே அவன் சொன்ன ஒரு ரெண்டு வார்த்தைகளிலேயே சித்தாரா எழுந்து விட்டாள். உன் தலையில இடி விழ, ஆத்திரத்தோடு கையில் இருந்த கேரட்டை அவன் மேல் எரிந்து விட்டு வெளியே போனாள். விடாமல் பின்னையே தொடர்ந்து வந்தவன், வா பேட்மிண்டன் விளையாடலாம், கைப்பற்றி இழுத்து போனான். தட் தட் என்ற ஓசையோடு பேட்மிண்டன் பந்து ரெண்டு பக்கமும் அடிபட்டு போய்கொண்டிருந்தது. பரத்தும் சூர்யாவும் ஒரு பக்கமும் ஸ்ரீராமும் சித்தாராவும் எதிர்பக்கமும் நின்று விளையாண்டு கொண்டிருந்தன. ஏ ஒட்டட குச்சி, கண்ணு முன்னாடி வர பந்த பார்த்து அடிக்க முடியலையா? கத்தினான் சூரியகாந்தன். தன் கோபத்தை அடுத்த பந்தில் காட்டியவள் அவன் இப்போது தவறவிட, இத்தனை உயர பண மரத்துக்கு அடிக்க முடியல, என்ன சொல்ல வந்துட்டாரு? பழி தீர்த்து கொண்டாள். இவர்கள் இருவருடனும் விளையாட வந்த பரத் ஸ்ரீராமிற்குத்தான் தர்ம சங்கடமாக இருந்தது. இப்படி தங்களுக்குள் சுதந்திரமாக பேசி திட்டி குரல் உரத்து அழைத்து உடனே குலைந்து என இருக்கும் இந்த இருவருக்கும் இடையே தாங்கள் அதிகப்படி எனும் எண்ணம் அவர்களுக்கு வந்தது. ஆனாலும் இது போன்ற அவர்களது தனிமையில் அறிந்தோ அறியாமலோ பரத்தும் ஸ்ரீராமும் உடன் இழுக்கப்பட்டன. அவர்களுக்கு தங்கள் சீஃபை நினைத்து ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. எப்போதும் தனிமை விரும்புபவன், அதிகம் மற்றவர்களோடு கலந்து பேசாதவன், இந்த சிறு பெண்ணோடு இறங்கி விளையாடுவதோடு சரிக்கு சரி வாயாடவும் செய்கிறானே. விளையாண்டு முடித்து சிறு இலைப்போடு புல்தரையில் ஓரமாக கிடந்த கூடை நாற்காலியில் அமர்ந்து கொண்ட சித்தாராவின் அருகே தனது நாற்காலியை நகர்த்தி போட்டுக்கொண்டு அமர்ந்தான் சூரியகாந்தன். இதனை பரத்தும் ஸ்ரீராமும் தங்களுக்குள் கண்களால் காட்டிக்கொண்டு ஒரு முக்கிய வேலை இருப்பதாக சொல்லி உள்ளே எழுந்து சென்றன. பூவாயி ஜூஸ் கொண்டு வந்து இவர்கள் இருவருக்கும் கொடுத்து செல்ல தனது கிளாஸை வாயில் வைத்தபடி ஓர கண்ணால் சித்தாராவை பார்த்தான் சூரியகாந்தன். மிக அருகில் அமர்ந்திருந்த இவன் பக்கம் பார்வையை திருப்பாமல் தூரத்தில் இருந்த தென்னை மரத்தின் மேலே அமர்ந்திருந்த பறவையை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் சித்தாரா. அவளது பாராமுக பாவனையை கண்டு புன்னகைத்துக் கொண்ட சூரியகாந்தன் மெல்ல தொண்டையை செருமிக் கொண்டான். நாளைக்கு இங்க பூமா வரா, யாரிடமோ சொல்வது போல சொல்லிவிட்டு ஜூஸை தொடர்ந்தான். சித்தாராவிற்கு ஜூஸ் புறையேறி மூக்கு வழியாக வந்தது. லொக்கு லொக்கு என இருமியபடி, யாரு வராங்க? சந்தேகம் கேட்டாள். மை பூமா டார்லிங், மென்மையாக மிக மென்மையாக உச்சரித்து விட்டு ரசித்து ஜூஸை குடிக்க துவங்கினான். யார் அந்த பூமா? மீண்டும் அவனை துருவ நினைத்தாலும் அதற்கு அவனது பதிலை கேட்கும் மனதைரியம் அவளுக்கு இல்லை. இதோ இப்போது சொன்னானே டார்லிங், இதனுடனேயே ஸ்வீட் ஹார்ட், மை ஷோல், மை ஃபியூச்சர் என்பன இது போன்ற பினாத்தல்கள் வரும். அன்று அவள் கேட்ட போதும் இப்படியேதான் பேசினான். இன்றோ அந்த பூமாவை இங்கே வீட்டிற்கே வரவழைக்கிறானாம். அதெல்லாம் இங்கு யாரும் வரக்கூடாது, தனி மறந்து கூறினாள். ஏ, அவனது புருவங்கள் நெறிந்தன. அது இந்த வீடு என் அக்கா இருக்க வேண்டிய இடம், இங்க கண்ட பூமாவுக்கு இடம் இல்ல. அட அப்படியா, உன் அக்காவை உடனே இங்க வர சொல்லு. சித்தாராவின் இந்த பதிலில் சூரியகாந்தனுக்கு நிறையவே கோபம் வந்தது.
இவன் அக்காவை இங்க வரவழைக்கிறதுக்காக இதையெல்லாம் செய்யறானோ என்று தோன்றியது சித்தாராவிற்கு. இப்பதே சொல்றேன், வேகமாக தனது போனில் எண்களை அழுத்தினாள். ஆனால் நிஷாந்தி போனை எடுக்கவில்லை. அடடா, அக்காவை காக்குற உன்னோட சபதம் என்ன ஆனதுமா? சூரியகாந்தன் கிண்டலாக கேட்க எரிச்சலோடு எழுந்து உள்ளே போனாள் சித்தாரா. அன்று முழுவதுமே அவள் அக்காவிடம் பேச முயற்சித்துக் கொண்டு இருக்க ஒரு முறை கூட நிஷாந்தி போனை எடுக்கவில்லை. மறுநாள் காலையில் இருந்தே பூமாவை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் அந்த வீட்டில் தொடங்கிவிட்டன. நான் சொன்ன சாமான்கள் எல்லாம் வாங்கி வந்துடு, இதெல்லாம் இல்லாம பூமா சாப்பாட்ட தொடக்கூட மாட்டா. வாட்ச்மேனிடம் சாமான்கள் லிஸ்டை கொடுத்து கொண்டிருந்தான் சூரியகாந்தன். பல்லை கடித்தபடி அவர்களை கடந்தாள் சித்தாரா. நான் சொல்ற பக்குவப்படி சமைங்க, அதுதான் பூமாவுக்கு பிடிக்கும். தனது உதவியாளர்களை ஏவி கொண்டிருந்தாள் பூவாயி. எரிச்சலோடு அடுப்படியை தவிர்த்தாள். இதோ இந்த மரத்துக்கு அடியில செட் பண்ணுங்க, இந்த இடம்தான் நல்ல குளிர்ச்சியா இருக்குது. பூமாவுக்கு குளிர்ச்சி ரொம்பவும் பிடிக்கும். அவர் ரிலாக்ஸ் செய்ய இந்த இடம் சரியா இருக்கும். பணியாட்களிடம் தோட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தான் சூரியகாந்தன். வீட்டிற்குள் எந்த பக்கம் திரும்பினாலும் பூமா எனும் பெயரை காதில் கேட்க சித்தாரா தனது அறைக்குள் நுழைந்து கதவை பூட்டிக் கொண்டாள். சிறிது நேரம் கழித்து வெளியே கார் வந்து நிற்கும் ஓசை கேட்க யார் என பார்க்கும் உந்துதலை அடக்கிக் கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தாள். ஏதோ கசமுசா சத்தங்களுக்கு பிறகு அவளது அறை கதவு தட்டப்பட்டது. எரிச்சலோடு போய் கதவை திறக்க பூவாயி நின்றிருந்தாள். சீஃப் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. இவனுக்கு வேற வேலையே இல்ல, என்ன சீன்றதுக்காகவே வர சொல்லி இருப்பான். எனக்கு வேலை இருக்கு போவோமா, அப்புறம் வரேன்னு போய் சொல்லுங்க. அதையெல்லாம் நீயே போய் சொல்லிக்கோ. கையை ஆட்டி விட்டு போய்விட்டாள் பூவாயி. முணுமுணுத்தபடி அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அத்தியாயம் 11. ஹால் யாரும் இல்லாமல் அமைதியாக இருக்க வழக்கம் போல போர்டிகோவில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தன சூரியகாந்தனின் அசிஸ்டண்டுகள். சித்தாரா இங்க வாயே, இந்த வீடியோ எப்படி இருக்குது? தான் செய்து முடித்த 3D வீடியோவை காட்ட பரத் அழைக்க அவன் அருகே போய் அமர்ந்து அவன் காட்டிய வேலையை கவனிக்க தொடங்கினாள் சித்தாரா. ஹே பூமா, பி கேர்ஃபுல், ஸ்லோ ஸ்லோ, அடிபட்டுட போகுது, ஜாக்கிரத. சூர்யாவின் குரல் பின்பக்கமிருந்து மெல்லியதாய் கேட்டது. அதற்கு மேல் சித்தாராவின் விரல்கள் லேப்டாப்பை தொட மறுத்தது. சித்தாரா, உன்னை அப்போதே சீஃப் கூப்பிட்டாரு, நீ போய் பாக்கலையா? ஸ்ரீராம் கேட்க இல்லை என தலையசைத்தாள். ஐயோ, முதல்ல அவரை பார்த்துடு என்று பரத் அவள் மடியில் இருந்த லேப்டாப்பை பிடுங்கிக் கொண்டான். சித்தாரா வேறு வழியின்றி மெல்ல எழுந்து வீட்டின் பின்பக்கத்தை நோக்கி நடந்தாள். அங்கே இவளுக்கு முதுகு காட்டியபடி நின்றிருந்தான் சூர்யா. கமான் பூமா, கம் டவுன் குவிக்லி அண்ட் ஹக் மீ பிளீஸ், எதிரே நின்றிருந்த யாரிடமோ கொஞ்சலாய் மொழிந்து கொண்டிருந்தான். அந்த கெஞ்சலுக்கு தோதாகவோ என்னவோ சூரியகாந்தன் டி ஷர்ட்டை கலட்டி அதன் இரு கைகளையும் தனது இடுப்பில் பெல்ட் போல சுற்றி கொண்டு டி ஷர்ட்டை தொங்க விட்டிருந்தான். கருப்பு நிற ஜிம் பனியன் அணிந்த அவனது உடலில் திரண்ட புஜங்கள் திமிரி தெரிந்தன. அன்று குளித்துவிட்டு அவள் முன் சட்டை இன்றி சுதந்திரமாக நின்ற சூரியகாந்தன் நினைவிற்கு வர ஏனோ சித்தாராவின் தொண்டை அடைத்தது. வர சொன்னீங்களா? கேட்டபடி அவனை பார்க்காமல் திரும்பி நின்றாள். விருட்டன திரும்பி அவளை பார்த்தவன் எப்ப கூப்பிட்டு அனுப்பின, எப்ப வந்திருக்க? அதட்டலாக கேட்டான். கொஞ்சம் வேலை இருந்தது, அதனாலதான் தாமதம் ஆகிடுச்சு. எனக்கு தெரியாம அது என்ன வேலை உனக்கு? சித்தாரா அவனை பார்ப்பதை முற்றிலும் தவிர்த்து முகம் திருப்பிக் கொண்டாள். உங்களை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியக்கூடாதா என்ன? சூரியகாந்தன் தாடையை வருடியபடி அவளை யோசனையாய் பார்த்தான். அந்த அளவு உனக்கு மெச்சூரிட்டி வந்துட்டா சரிதான், என்ன தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேனா நல்லது. இப்போ வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் வந்தா அவரை கண்டுக்காம விலகி நிக்கிறத எப்படி நியாயப்படுத்த போற? உரிமையோடு கூடிய அவனது அதட்டலில் இவளுக்கு கண்கள் கலங்க ஆரம்பிக்க அதை மறைத்தபடி உங்க விருந்தாளி, அதுல எனக்கு என்ன பொறுப்பு இருக்க போகுது என்றாள். என் பக்கத்து ஆட்கள்ல உனக்கு பொறுப்பு கிடையாதா? எங்க என்ன பார்த்து சொல்லு. முதுகு காட்டி நின்றிருந்த அவளுக்கு முன்னால் வந்து நின்றான் சூரியகாந்தன். நேருக்கு நேர் அவன் முகம் பார்க்க முடியாமல் தடுமாறி விழிகளை அங்கும் இங்கும் அலைய விட்டவளின் முகத்தின் மேல்
ஊன்றி இருந்த சூரியகாந்தனின் கண்கள் அவளுக்கு பின் பாய்வதை கண்டாள். உடனடியாக ஒரு விரைப்பிற்கு போன அவளது உடல் சீக்கிரமே அங்கிருந்து விலக விரும்பியது. அப்போது சூரியகாந்தன் மெல்ல அலறினான், நோ 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 வராத! கையை உயர்த்தி அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விதுவிதுப்பான பூங்கொத்து ஒன்று தன்மேல் மோதிய உணர்வோடு திடுக்கிட்டு சித்தாரா நகர அந்த உருவம் அப்படியே சூரியகாந்தன் மேல் அப்பிக்கொண்டது. ஹே பூமா, வராதேன்னு சொன்ன, சித்து பார்த்து பயந்துட்டா, அவளுக்கு சாரி சொல்லு கொஞ்சினான். சித்தாரா அவர்களை நம்ப முடியாமல் பார்த்தாள். ஏனெனில் சூர்யா கொஞ்சிக் கொண்டிருந்தது ஒரு நாய்க்குட்டியை. அதுதான் சற்று நேரத்திற்கு முன் இவளை உரசி மோதிக்கொண்டு சூரியகாந்தன் மேல் பாய்ந்திருந்தது. ஏ பூமா, இங்க பாரு, திருதிருன்னு முழிச்சுட்டு ஒரு சைனா பொம்மை நிக்குதே, இதுக்கு பேரு சித்து. எங்கே, அவளுக்கு ஷேக்கேன் குடு. பூமா தலையசைத்து மறுக்க, சித்து என்னோட பெஸ்டி, உனக்கும் இனிமே பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஷேக்கேன் கொடுத்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கோங்க. சித்தாராவின் கையை இழுத்து பூமாவின் முன்காலில் ஒன்றோடு சேர்த்து கொடுக்க வைத்தான். பூமா ஓகே, நாயை வருடியபடி இவளை பார்த்து சூர்யா கண் சுமிட்ட சித்தாராவிற்கு எவ்வளவு முயன்றும் கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு கண்ணோரம் சிறுதுளி நீர் துளிர்த்து விட்டது. எத்தனையோ முறை மனதிற்குள் நினைத்ததுதான், அதனை இப்போது செயலாற்றினால் இடது கையை வீசி சூர்யாவின் தோளில் புத் புத்தென அடிகள் வைத்தாள். ஃப்ராடு வைத்தாள். ஒரு தோலை கீழிறக்கி அவளது அடிகளை வாங்கி கொண்டவன், என்னடா ரொம்ப பயந்துட்டியா என்றான் கரிசனத்தோடு. வலது கை உயர்த்தி அவளது ஒற்றை கண்ணீர் துளியை சுண்டு விரலால் தொட்டு துடைத்தான். தன்னை மறந்து அவன் தோளில் நெற்றியை சாய்த்து கொண்டவள் அடுத்த நொடியே வேகமாக விலகினாள். சாரி என்று விட்டு வீட்டிற்குள் ஓடிவிட்டாள். பூவமா, உங்க சீஃப் ரொம்ப நல்லவரு. அடுப்படியில் நின்று கொண்டிருந்த பூவாயியின் பின் நின்று பேசிக் கொண்டிருந்தாள் சித்தாரா. மைதா மாவை இழுத்து பிசைந்து சமையலறை மேடையில் உருட்டி கொண்டிருந்த பூவாயி அவளை திரும்பி முறைத்தாள். உனக்கு தேவைனா சீஃப் நல்லவரு, தேவையில்லனா கெட்டவரா? கோச்சுக்காதீங்க பூவுமா, என்னோட அனுபவத்தை வச்சுதானே சொல்ல முடியும், சிறு பிள்ளை போல கொஞ்சினாள். ட்ரில்லிங் போடுவதும் ஆணி அடிப்பதுமாக மாடியில் இருந்து நிறைய சத்தம் வந்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு நைட்டு வேலை கபோர்ட் ஒர்க்கு இன்னையோட முடிஞ்சிடும், எல்லாருக்கும் விழிச்சிருந்து டீ போட்டு கொடுக்கணும், தனக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களிடம் சொன்னால் பூவாயி. ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைய பாலை ஊற்றி சித்தாராவிடம் கொடுத்தவள், கொண்டு போய் சீஃபுக்கு கொடு, நைட்டு ரெண்டு சப்பாத்தியோட எழுந்துட்டாரு என்றாள். ஏன் பூவுமா, நீங்க நல்லா சாப்பிட சொல்லிருக்கலாம்ல. சரிதான், நான் சொல்லி கேக்குறவர அவரு, இந்த பாலையாவது குடிக்க சொல்லு. சித்தாரா வேகமாக மாடி ஏறினாள். ஒரு வாரமாக வேலைகள் முடியும் தருவாயில் இருப்பதினால் சூரியகாந்தன் கொஞ்சம் டென்ஷனாகவே எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டிருந்தான். அதற்காக சாப்பிடுவதை அலட்சியப்படுத்துவதா? நினைத்தபடி மாஸ்டர் பெட்ரூம் கபோர்டு ஒர்க் வேலையை பார்த்து கொண்டிருந்தவனின் முன் போய் பாலை நீட்டினாள். அப்படி வை சித்தாரா, இந்த வேலையை முடிச்சுக்கிற என்று அவன் முன்னால் நின்றபடி லாக்கரை சரிபார்த்து கொண்டிருந்தவர்களிடம் திரும்பினான் சூரியகாந்தன். அவன் அருகில் லாக்கர் கம்பெனியில் இருந்து வந்த ஆட்கள் நின்றிருந்தன. நம்பர் லாக், பிங்கர் பிரிண்ட் லாக் ரெண்டையும் செட் செஞ்சிடுங்க, சொல்லிக்கொண்டே இருந்தவனின் கைப்பற்றி ஓரமாக இழுத்து வந்து பால் கிளாஸை வலுக்கட்டாயமாக கையில் திணித்தாள். இத குடிச்சிட்டு வேலைய பாருங்க. ஏய் என்ன இது, பாதி வேலையில ஆட்சேபம் சொன்னபடி பாலை குடித்தான். லாக்கர் கம்பெனி ஆட்கள் இவர்களை பார்த்தும் பார்க்காதது மாதிரி புன்னகையோடு தங்கள் வேலையில் இருந்தன. சார் செக் செஞ்சிடுவோமா, உங்களோட பிங்கர் பிரிண்ட் வேணும், ஒருவன் கேட்க ஒரே நொடி புருவம் சுருக்கி யோசித்தவன் அவள் கையை பற்றி இழுத்து போய் அவர்கள் அருகில் நிறுத்தினான். செட் செய்யுங்க, செக் பண்ணி பார்த்துடலாம் என்றபடி சித்தாராவின் விரல்களை நீட்டினான். அவள் திகைப்போடு பார்த்து கொண்டிருக்கும் போதே சித்தாராவின் விரல்கள் அந்த லாக்கரில் பதிய வைக்கப்பட்டன. சித்தாரா விரலை அழுத்தி எடுக்க மென் குலைவோடு சத்தமின்றி முன்னால் திறந்து நின்றது சேஃப்டி டிரா. சரி நீ போ, காலி டம்ளரை அவளிடம் கொடுத்துவிட்டு அடுத்த வேலையில் இறங்கினான். அன்று இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தனது விரல்களை பார்த்தபடி படுத்து கிடந்தாள் சித்தாரா.
சரி, செக்கிங்கிற்காக இருக்கும், அடுத்து மாத்திடுவான். தன்னிடம் தானே சொல்லிக் கொண்டு உறங்க முயன்றாள். மறுநாள் காலை. முதல் நாள் இரவு வேலை அழைப்பில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்க மாடி ஏறிப்போய் அந்த படுக்கை அறையின் லாக்கரை தனது விரல் பதித்து சோதித்து பார்த்தாள். கடவுளுக்கு அர்ச்சிக்கப்பட்ட பிரசாதம் உள்ளங்கையில் விழுவது போல அவள் முன் திறந்து நீண்டது கபோர்ட் செல்ஃப். உன் கை ரேகைய மாத்தல. பின்னால் குரல் கேட்க திடுக்கிட்டு திரும்பினாள். வாயில் நிலையில் சாய்ந்து இரு கைகளையும் கட்டிக்கொண்டு நின்றிருந்தான் சூரியகாந்தன். எதுக்காக ஏன் கை ரேகைய செட் செஞ்சீங்க? சொல்றேன், அதுக்கு முன்னால எனக்கு சில பதில்கள் வேணும். நீ உன் அக்கா கிட்ட எதுக்காக வந்த? அதட்டலாய் கேட்ட அவன் குரலில் சித்தாராவிற்கு கண்கள் கலங்கியது. வேற யாரும் சொந்தம் கிடையாது, ஒரே சொந்தமான அம்மாவும் இறந்துட்டாங்க. வேற வழி இல்லாமதான் அக்கா கிட்ட வந்த. நீ படிச்சிருக்கதானே, எத்தனையோ லேடிஸ் ஹாஸ்டல்கள் இருக்கு, அதுல ஒன்னுல தங்கிக்கிட்டு வேலை பார்த்தா சுயமா இருந்திருக்கலாமே. நிஷாந்த் கிட்ட வந்து வேலைக்காரியா இருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதன ஒரு நன்றி கடன்னு கூட வச்சுக்கலாம். நன்றி கடனா? அப்படி உன் அக்கா உனக்கு என்ன நல்லது செஞ்சா? சித்தாரா பெருமூச்சோடு சொல்ல தொடங்கினாள். அக்கா முதல்ல வந்து கூப்பிட்டப்போ அம்மா என்ன அனுப்ப மறுத்துட்டாங்க. பிறகும் அக்கா அடிக்கடி போன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாட்கள்ல அம்மா இறந்து போனாங்க. அம்மாவுடைய இறப்புக்கு வந்த அக்கா என்ன கூட வரும்படி அழைச்சாங்க. அம்மாவுக்கு என்ன அக்காவோட அனுப்புறதுல விருப்பம் இல்லாததால நானும் வரலைன்னு விட்டுட்டேன். ஆனா சொந்தம்னு ஒருத்தரும் இல்லாத நிலையில நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனில ஒருத்த என்கிட்ட வாலாட்ட ஆரம்பிச்சான். அம்மாவுக்கு தூரத்து உறவான தம்பி முறை உறவினர் ஒருவருடைய ஆதரவுலதான் அங்க தனியா தங்கி இருந்த அவரு தன்னோட மகனோட சென்னைக்கு போய் செட்டில் ஆகிட்டாரு. அதனால நான் இங்க தனித்திருக்க கம்பெனில வேலை செஞ்ச அவன் ஒரு நாள் இரவு என்னை தேடி வீட்டுக்கே வந்துட்டான். நான் கத்தி கூச்சல் போட்டு அவனை வெளியே விரட்டிட்டேன். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் கூடிட்டாங்க. அவங்க எனக்கு சொன்ன அறிவுரை என் அக்கா கிட்ட போயிடுங்கிறது தான். நான் தயக்கத்தோட இருந்தப்போ யாரும் என் அக்காவுக்கு தகவல் சொல்லிட்டாங்க. அக்கா பதறி ஓடி வந்தாங்க. அந்த ஆளை போலீஸ்ல தான் செல்வாக்க காட்டி அரஸ்ட் செய்ய வச்சாங்க. பத்திரமா இருந்துக்கும்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன கூடவே அழைக்காம என் கருத்துக்கு மரியாதை கொடுத்து அக்கா போன விதம் என்ன ரொம்பவும் கவர்ந்தது. எனக்கு உதவி அக்காவுக்கு உதவ நான் நினைச்சேன். அங்க என் வேலைய விட்டுட்டு அக்காவை தேடி சென்னைக்கு வந்துட்டேன். சித்தாரா தனது வாழ்க்கை கதையை சொல்லி முடித்தாள். இறுகிய முகத்தோடு அவள் சொன்னதை கேட்டுக் கொண்டிருந்தவன், ஆக உன் அக்காவுக்கு நன்றி கடன் செலுத்துறியாக்கும் என்றான். அப்படி இல்ல, எனக்கு நினைவு தெரிஞ்சு சொந்தங்கள் இல்லாம வாழ்ந்தவனா, எனக்கேன்னு சொல்லிக்க ஒரு சொந்தமாவது இருக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் அக்காவோட வந்து சேர்ந்துகிட்டேன். சொல்லி முடித்தவள் குற்றம் சாட்டும் பார்வையோடு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். என் அக்காவோட வாழ்றதுக்கு எனக்கு நியாயமான காரணம் இருந்தது, ஆனா நீங்க ஏன் என் அக்காவை தேடி வந்தீங்க? சூரியகாந்தன் கை விரல்களை நுழைத்து தன் தலைமுடியை அழுத்தமாக கோதிக்கொண்டான். ஆமா, நான் உன் அக்காவை தேடி விசாரிச்சு பார்க்க வந்த. காலிங் பெல்ல அழுத்தின உடனேயே திறந்த கதவுக்கு பின்னால உன்னை பார்த்தேன். ஒரு நிமிஷம் திகைச்சு அப்படியே நின்னுட்டேன். ஏன்னு தெரியாம உன்னோட உருவம் என்னுள்ள இறங்கி நின்னுடுச்சு. உன் அக்காவை பின்தொடர வேண்டிய அந்த வேலையில என்னுள்ள உன்னோட ஆக்கிரமிப்ப நான் விரும்பல. அதனாலதான் உன்னை பார்த்தாலே விரட்டிக்கிட்டு இருந்தேன். சித்தாராவிற்கு அவனது பேச்சு உண்மையிலேயே புரியவில்லை. என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. இப்போதைக்கு புரிய வேண்டாம். சுருக்கமா சொன்னா, ஓ அக்கா என்னோட கடமை, நீ ஏன் உரிமை. நெருங்கி வந்து அவள் கன்னத்தை மெல்ல வருடினான். சித்தாரா விழிகளை விரித்து அவனை பார்த்தாள். அக்கா கிட்ட உங்களுக்கு கடமை இருக்குதா? ஆம் என்று தலையசைத்தான். இப்படி கண்ணை விரிச்சு பார்க்காத சித்து, என்னால தாங்க முடியல. கடமையை விட்டு காதல் பேச துவங்கி இருந்தான். சித்தாராவோ எந்த உறுதிக்கும் வர முடியாமல் தவித்திருந்தாள். அது என்ன கடமை, இது என்ன உரிமை, ஏன் எல்லாத்தையும் பூடகமாகவே பேசுறீங்க? அழுத்தாள். சரிதான், நமக்குள்ள ஒளிவு மறைவெல்லாம் இனி எதுக்கு என்றவன் அவள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் குனிந்து கன்னத்தில் இதழ்களை அழுத்தமாக பதித்தான். விழிகள் விரிந்து நிற்க
அப்படியே திக்கித்து நின்று விட்டாள் சித்தாரா. அக்கா உங்களை வந்து இப்போ அக்கா என்ன செய்யறா சித்தோ? மென்மையாக அவள் கழுத்தை வருடியபடி கேட்டான். அவ வந்து மும்பைக்கு ஏதோ இந்தி சீரியல் வாய்ப்புக்காக போயிருக்கா. சீக்கிரமே திரும்பி வந்துடுவா. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. உனக்கு இதை விட வேற தெரியுமா? எனக்கு உறுதியா தெரியாது. அக்காவ சீரியலுக்கு புக் செய்ய வந்த அந்த சேது மேலதான் மேலே சொல்ல முடியாமல் உதட்டை கடித்தாள். சூரியகாந்தனின் கண்கள் கனன்றன. ஓ, அக்கா திரும்பவும் வேலைய காட்ட ஆரம்பிச்சிட்டாளா? மறுபடியும் ஆள் மாத்துறாளா? இவ்ளோ நாட்கள் அவகிட்ட ஏமாந்தவங்க போல நான் இல்ல. என்ன அவ ஏமாத்த நினைச்சானா ரொம்பவும் வருத்தப்படுவா. சூரியகாந்தனின் பேச்சில் இருந்த ஆக்ரோஷத்தில் சித்தாராவின் உடல் நடுங்கியது. காந்தன் பிளீஸ், அவன் தோலை தொட்டு வருட முயன்றவளின் கையை பிடித்து தள்ளினான். தள்ளிப்போ, இன்னமும் அக்காவுக்கு கொடை பிடிச்சுக்கிட்டு இருக்க உன்கிட்ட பேச நான் விரும்பல. விருட்டன வெளியே போய்விட்டான். சித்தாரா தலையை சிலுப்பிக் கொண்டாள். போயே, எனக்கு என்ன? இனி இவன் முன்னாடி போய் ஒரு தேவின்னு நிக்க கூடாது, தனக்குள் சங்கல்பம் செய்து கொண்டாள். ஆனால் அந்தோ பாவம், அந்த உறுதிக்கு ஆயுள் வெறும் 10 மணி நேரங்களே. அன்று இரவே மீண்டும் சூரியகாந்தன் முன் நின்று கெஞ்சும் நிலைக்கு ஆளானாள் சித்தாரா. அத்தியாயம் 12. சிக்கனை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சாதத்தில் போட்டு குளித்து வைத்திருந்தால் பூவாயி. பூவம்மா, இது பூமாவுக்கு தானே, நான் கொண்டு போய் கொடுக்கவா? பவ்யமாக கேட்டாள் சித்தாரா. நீ கொடுத்தா அது சாப்பிடாது, சீஃப் கிட்ட கொண்டு போய் கொடு. அதுதான், அதேதான் பூவம்மா, இதோ கொண்டு போற. உதடுகளை விரித்தாற்போல் வைத்துக் கொண்டு உணவு பாத்திரத்தை எடுத்து போனாள். பூமாவுக்கு சாப்பாடு வைப்போமா? கொஞ்சலாய் கேட்டபடி வந்து நின்ற சித்தாராவை திரும்பியும் பார்க்கவில்லை சூரியகாந்தன். இப்படி வச்சுட்டு போ, நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். லேப்டாப்பில் இருந்து தலையை நிமிராமல் பதில் சொன்னான். ஓ, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குதா? பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன், நீங்க வேலைகளை முடிச்சிட்டு வாங்க. நான் உன்னை போக சொன்ன, அழுத்தமாக குரல் கொடுத்தான். சித்தாரா அவனை முறைத்தபடி எழுந்து போனாள். இப்போது மட்டுமல்ல, இன்று முழுவதுமே காலை காஃபி, டிஃபன், மதிய உணவு எல்லா நேரங்களிலும் இவர்களிடையே இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் நடந்து கொண்டிருந்தது. சித்தாரா, என்னப்பா உனக்கும் சீஃபுக்கும் ஏதாவது சண்டையா? ஸ்ரீராம் கேட்கவுமே சுற்றி இருப்பவர்கள் தங்களை கவனிக்கிறார்கள் என உணர்ந்த சித்தாரா சூரியகாந்தன் பின்னால் போவதை குறைத்து கொண்டாள். அன்றோடு வீட்டு உள்ளலங்கார வேலைகள் எல்லாம் முடிந்து போயிருக்க மாலை தன் உடன் தங்கியிருந்த உதவியாளர்கள் ஒவ்வொருவராக சம்பளம் கொடுத்து வீட்டிற்கு அனுப்பினான் சூரியகாந்தன். பரத், ஸ்ரீராம் போன்றோரை மறுநாளில் இருந்து சிட்டிக்குள் இருக்கும் அலுவலகத்திற்கு வர சொன்னான். இரவு பூவாயி, வாட்ச்மேன் மற்றும் சூரியகாந்தன் சித்தாரா மட்டுமே இருந்தன. எதுக்காக எல்லாரையும் அனுப்பி வச்சிங்க? இதற்கென தனியாக சண்டையிடும் யோசனையில் இருந்தால் சித்தாரா. உனக்காகத்தான், இடையூறு இல்லாம நம்ம ரெண்டு பேரும் தனிச்சு இருக்கிறதுக்காக. வேற ஏதோ அர்த்தம் துணித்த அவன் பேச்சிற்கு முறைத்தாள். அதற்காக கவலை எதுவும் கொள்ளாமல் கால் மேல் கால் போட்டு சோபாவில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான் அவன். சொல்லு, என்ன விஷயம்? அந்த மட்டும் அவன் கேட்ட தோரணைக்கு போடா ஒன்னும் இல்ல என்று புறங்கை வீசி சென்று விடும் எண்ணம் தான் சித்தாராவிற்கு. ஆனால் மெல்ல தொண்டையை செருமிக்கொண்டு தொண்டைக்குள்ளேயே அமிழ்ந்து போக பார்த்த குரலை முயன்று வெளிக்கொணர்ந்தாள். வந்து வந்து நிஷாக்கா மும்பைல ஆபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க தான் அவளை காப்பாத்தணும். கண்களை மூடிக்கொண்டு கொட்டி விட்டாள். அது எப்படி சொல்ற? அக்கா என்கிட்ட போன்ல பேசினா. ஓ, உங்க ரெண்டு பேருக்கும் ரகசிய பேச்சு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குதா? காந்தன் பிளீஸ், வெட்டி பேச்சுக்கு இப்ப நான் வரல. ஏற்கனவே இன்னைக்கு பகல் முழுக்க போயிடுச்சு. அக்காவுடைய நிலைமை அங்க என்னன்னு தெரியல. நீங்க தான் ஏதாவது செய்யணும். நான் என்னமா செய்ய முடியும்? ஓ, இக்கா இருக்க இடம் கூட எனக்கு தெரியாது. அத நான் சொல்றேன், வேகமாக சொல்லிவிட்டு உதட்டை கடித்து கொண்டு தலை குனிந்தாள். ஆக, உன் அக்காவுடைய இருப்பிடம் உனக்கு தெரியும், ஆனாலும் என்கிட்ட மறைச்சிருக்க. நீங்க அக்கா கிட்ட ரொம்ப கோபமா இருந்தீங்க, அதனாலதான். இழுத்தாள். சரி,
இப்போ உன் அக்காவ நான் காப்பாத்திட்டு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கணும்? சித்தாரா குழம்பினாள். நான் கேட்டது கிடைக்கணும், நினைச்சது நடக்கணும். இங்க நடக்கிற விஷயங்கள் எதுலையும் தலையிடாம நீ என்னோட ஒத்து போகணும். இதுக்கு சம்மதம்னா நான் உன் அக்காவ அழைச்சிட்டு வர ஏற்பாடு செய்யறேன். அப்படி என்ன கேப்பீங்க? சித்தாராவின் மனம் மத்தளம் கட்ட துவங்கியது. வில்லங்கம் முடிச்சவன் என்ன கேட்டு வைப்பானோ? அவன் என்னத்தை அறிந்து கொள்ளாமல் அவனோடு ஒத்துப்போக விரும்பவில்லை அவள். சூரியகாந்தன் எதிரே நின்று பேசிக் கொண்டிருந்தவளின் கையை பற்றி இழுத்தான். இதனை எதிர்பார்க்காத சித்தாரா அவன் மேலேயே விழுந்தாள். சட்டென அவளை இறுக்கி அணைத்துக் கொண்டான். நான் இப்படி கேட்கலாம், இதனை எதிர்பார்க்கலாம் என்றபடி குனிந்து அவள் கன்னத்தில் அலுந்த முத்தமிட்டான். உடல் முழுவதும் ஒரு வகை சிலிர்ப்பு பரவ அவனை தடுக்கும் திராணியற்று அப்படியே கிடந்தாள் சித்தாரா. அவளுக்கு சூரியகாந்தனின் நோக்கம் புரிந்துவிட்டது. அக்காவை அழைத்து வந்து அவள் எதிரில் என்னை சீண்டுவதன் மூலம் அவளை கடுப்பேற்ற நினைக்கிறான். ஆக இவன் இவ்வளவு நாட்களாக என்னிடம் சீண்டலும் தீண்டலுமாக இருந்ததன் காரணம் கூட இதுதான். ஒரு வகையில் என்னிடம் ரிகர்சல் பார்த்திருக்கிறான். சூரியகாந்தனின் தன்மை குறித்த குழப்பத்தில் இருந்த சித்தாராவிற்கு இப்போது எல்லாம் தெளிவாக புரிந்தது. இதுக்கு உன்னோட ஒத்துப்போக நான் என்ன கைப்பாவையா? கேட்க துடித்த நாக்கை நிஷாந்தியின் நிலையை நினைத்து கஷ்டப்பட்டு அடக்கினாள். இல்ல, அக்காவுக்கு செய்ய வேண்டிய கடமை அவளுக்கு இருக்கு. முதலில் அவளை காப்பாற்ற வேண்டியதுதான் முக்கியம். மற்றவற்றை பிறகு யோசித்துக் கொள்ளலாம். இப்போதே யோசிக்க நினைத்தாலும் அவளை தழுவியபடி இருந்த சூரியகாந்தனின் இதமான அணைப்பு வேறு அவளை அதிகம் சிந்திக்க விடாமல் தடுத்தது. என்ன பதில காணோ? இதுக்கெல்லாம் உனக்கு சம்மதம் தானே என்றவனின் இதழ்கள் அடுத்த கன்னத்தில் பதிந்தது. கண்களை இறுக மூடி தன் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தவள் மெல்ல தலையசைத்தாள். சம்மதம். இடது கையால் அவளை தன்னோடு இறுக்கிக் கொண்டு வலது கையை அவள் முகத்தின் முன் நீட்டினான். எனக்கு வாக்கு கொடு, உன் அக்கா விஷயத்துல என்ன நடந்தாலும் நீ தலையிடுறதில்லைன்னு சத்தியம் செய். மனம் ஊமையாய் அல அவன் கை மேல் தன் கையை வைத்தாள். வாக்கு கொடுக்கிறேன். சூரியகாந்தனின் அணைப்பு இன்னமும் இறுகியது. அப்படியே அவள் தலைமேல் தன் கன்னத்தை சாய்த்தபடி ஒரு நிமிடம் இருந்தவன் பின் மெல்ல அவளை விடுவித்து தன்னை விட்டு விலக்கி அருகில் அமர்த்தினான். இப்ப தெளிவா சொல்லு, ஓ அக்காவுக்கு என்ன ஆபத்து? தெரியல, நேத்து அக்கா எனக்கு போன் பண்ணா, பதட்டமா பேசினா. இந்த சேட்ட நம்பி வந்தது தப்பா போயிடுச்சு, இவன் என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்றான்னு சொன்னா. அவளோட குரல்ல நிறைய பதட்டம் இருக்கவே நான் இப்போ எங்க இருக்கேன்னு கேட்டேன். மும்பையில அந்த சேட்டுக்கு சொந்தமான ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கதான் தங்கி இருக்கேன். ஆனா என் இஷ்டப்படி எங்கேயும் வெளியில போக முடியல. கிட்டத்தட்ட ஜெயில இருக்கிறது போல இருக்க. சூர்யா கிட்ட சொல்லி என்ன காப்பாத்துன்னு அக்கா கேட்டுக்கிட்டா. உன் அக்கா ரொம்ப புத்திசாலி என்றான் சூரியகாந்தன். எப்படி சொல்றீங்க? என்கிட்ட நேரடியா வந்தா காரியம் நடக்காது. அதான் ஓ மூலியமா என்கிட்ட தூது அனுப்பியிருக்கா, கொஞ்சம் கசப்போடு சொன்னான். ஆபத்துல இருக்கிறவ தப்பிக்க ஏதாவது ஒரு வழிய தேடத்தானு செய்வான், ஏன் அவளை எப்பவும் தப்பாவே நினைக்கிறீங்க? சூரியகாந்தன் அவளை முறைத்தான். இப்படி உன் அக்காவுக்கு ஜால்ரா தட்டுறதை இன்னையோட நிறுத்திக்கோ. அவ இங்க வந்த பிறகு அவ பக்கம் ஒரு வார்த்தை பேசினாலும் ரெண்டு பேரையும் தொலைச்சிடுவேன். ஒற்றை விரலை ஆட்டி எச்சரித்து விட்டு மாடி ஏறி போனான். அடுத்த நிமிடமே தோளில் பையனப்பையோடு வந்தவனை வியப்பாய் பார்த்தாள். இவன் மும்பை செல்வதற்கு தயாராகத்தான் இருந்திருக்கிறான். அப்போது இவன் என்னிடம் பேசியதெல்லாம் எந்த வகையில் சேர்ப்பது? சித்தாரா குழம்பியபடி நின்றாள். அத்தியாயம் 13. அடுத்த 2 நாட்கள் சூரியகாந்தனிடம் இருந்து எந்த தகவலும் வரவில்லை. இவள் போன் செய்தாலும் அவன் எடுப்பதில்லை. நிஷாந்தியின் போனோ கிடைப்பதே இல்லை. என்னவோ ஏதோ என்று குழம்பியபடி எந்த வேலையும் ஓடாமல் வெறுமனே கால் வலிக்க வலிக்க வீடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருந்தாள் சித்தாரா. இப்ப எதுக்கு குட்டி போட்டு போடு மாதிரி சுத்துற? சீஃப் போயிருக்காரு தானே, அவர் ஒரு வேலைய தொட்டுட்டா முடிக்காம வரமாட்டாரு. பேசாம சாப்பிட்டு வேலைய பாரு. பூவாயி சொல்ல சித்தாராவும் அதையே நம்பினாலும் சூரியகாந்தன் வருவதற்கு தாமதமாக அவள் மனது படபடவென்று அடித்தது. 2 நாட்கள் கழித்து அவளது போனுக்கு அழைத்தான் சூரியகாந்தன். வந்துகிட்டு இருக்கோம், ஒற்றை வார்த்தைதான் வைத்து விட்டான். சித்தாரா உற்சாகத்தில் குதித்து விட்டாள்.
பூவுமா, உடனே விருந்து தயார் பண்ணுங்க, காந்தனும் அக்காவும் வந்துகிட்டு இருக்காங்க, உற்சாகமாக கத்தினாள். கையில் பேக்கோடு அடிப்படையில் இருந்து வெளியே வந்தால் பூவாயி. நான் அவசரமா ஊருக்கு போகணும்மா. என்னாச்சு பூவுமா? என் அக்காவுக்கு உடம்பு சரியில்லையாம், ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம், கூடவே இருந்து கவனிக்க ஆள் வேணுமா? என் மச்சான் போன் செஞ்சு என்ன கூப்பிடுறாரு, நான் கிளம்புறேன் சொல்லிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் வாசலுக்கு நடந்து விட்டால் பூவாயி. உறவினருக்கு உடம்பு சரியில்லை என்ற பதட்டத்தில் கூடவே ஓடிப்போய் பூவம்மா இந்த பணத்தை வச்சுக்கோங்க என்று கொடுத்தாள். வேண்டாமா, என்கிட்ட பணம் இருக்கு, சீஃப் கொடுத்திருக்காரு, நீ பத்திரமா வீட்டுக்குள்ள இரு, நான் வந்துடுன என்று விட்டு போய்விட்டாள். அதன் பிறகே சித்தாராவிற்கு ஒன்று உரைத்தது. இந்த பூவம்மா முன்பு ஒரு நாள் தனக்கு சொந்த பந்தம் எதுவும் கிடையாது என்று சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கிறதே. யோசித்தபடி அப்படியே வாசல்படியில் அமர்ந்து விட்டாள். மெல்ல இருள் கவிய தொடங்கிய போது வீட்டு வாசலில் வந்து நின்ற டாக்ஸியில் இருந்து முதலில் இறங்கியது சூரியகாந்தன். பின் கதவை திறந்து கொண்டு கால்கள் நடுங்க இறங்கி நின்ற நிஷாந்தியை பார்த்ததும் திடுக்கிட்டாள் சித்தாரா. மிகவும் சோர்ந்து கருத்து இழைத்து ஆளே உருமாறி இருந்தாள் நிஷாந்தி. அக்கா, ஆவலோடு கைகளை விரிக்க சித்தாரா கூச்சலோடு ஓடி வந்து தங்கையை கட்டி கொண்டாள் நிஷாந்தி. சித்தாரா, எப்படியோ என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்த உனக்கு ரொம்ப நன்றி. அக்கா, நான் உன்ன காப்பாத்தல, காந்தன் சீஃப் தான் உன்னை காப்பாத்தி இருக்காரு, நீ அவருக்கு தான் நன்றி சொல்லணும். பெண்கள் இருவரும் திரும்பி பார்க்க அப்படி ரெண்டு ஜீவன்கள் வாசலில் நின்றிருக்கும் உணர்வின்றி வீட்டிற்குள் போய்விட்டிருந்தான் சூரியகாந்தன். அக்கா, ரொம்ப திட்டினாரா? கண்களால் உள்ளே காட்டி கிசுகிசுப்பாய் கேட்டாள். ஒரு வார்த்தை கூட பேசல, உதட்டை பிதுக்கினாள் நிஷாந்தி. சரிக்கா, உள்ள வந்து ரெஸ்ட் எடுங்க, அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உள்ளிருந்து சூரியகாந்தனின் குரல் உரத்து கேட்டது. ரெண்டு பேரும் அங்கேயே நின்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தா எப்படி? உள்ள வந்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாமே. இருவரும் அவசரமாக உள்ளே வந்தன. இறுகிய முகத்தோடு சோபாவில் அமர்ந்திருந்தவனை பார்த்துவிட்டு மெல்ல அருகில் போனாள் சித்தாரா. அங்க என்ன நடந்தது? மெல்ல கேட்டாள். சூரியகாந்தன் பதிலின்றி டிவியை ஆன் செய்து ரிமோட்டை கையில் எடுத்துக்கொண்டான். உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இருந்ததா? அக்காவை கூப்பிடுவன போய் காந்தனுக்கு எதுவும் பிரச்சனை வந்திருக்குமோ என உள்ளூர பயந்தபடி இருந்தாள். இப்போதும் கேட்டதோடு அவனது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை விழிகளை ஓட்டி ஆராய்ந்தாள். நிஷாந்தி இவர்கள் அருகில் வரவே பயந்து தள்ளி நின்று கைகளை பிசைந்து கொண்டிருந்தாள். டிவி சேனல்களை ஒவ்வொன்றாக மாற்றி ஒரு இந்தி செய்தி சேனலில் வைத்தவன் இதுதான் நடந்தது என்றான் டிவியை காட்டி. சித்தாரா டிவியை பார்த்தபடி அவன் அருகில் அமர்ந்தாள். டிவியில் ஒரு ஹோட்டல் காட்டப்பட்டு கொண்டிருந்தது. தொழிலதிபர் முகுந்த் கபூரின் இந்த ஹோட்டல் சமூக விரோத செயல்களுக்கு உபயோகப்படுத்தப்பட்டதாகவும் ட்ரக்ஸ், ஆயுத கடத்தல் மற்றும் விபச்சாரம் சம்பந்தமான குற்றங்கள் இங்கே நடப்பதாகவும் இதனை போலீசார் கண்டுபிடித்து ஹோட்டலுக்கு சீல் வைத்ததாகவும் செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. அக்காவை குற்றவாளி பார்வை பார்த்தால் சித்தாரா. இங்க போயா மாட்டிக்கிட்ட? எனக்கு இதெல்லாம் தெரியாது, முதல்ல கொஞ்ச நாட்கள் சீரியல் ஷூட்டிங் அனுப்பதான் செஞ்சான். காலையில ஷூட்டிங் போனா ஹோட்டலுக்கு திரும்பி வர இரவு ஆகிடும். ஒரு நாள் சம்பளமே நான் இதுவரைக்கும் வாங்காத அளவு, எதிர்பார்த்தே இராத அளவு வந்தது. அந்த சந்தோஷத்துல என்னை சுத்தி நடக்கிறத உணராமலேயே இருந்துட்டேன். திடீர்னு ஒரு நாள் யாரோ ஒரு கிழவனை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு இரவு இவனோடுதான் நீ இருக்கணும்னு சொன்னான். அப்பதான் நான் விழிச்சுக்கிட்டேன், மறுத்தேன். நிறைய பணம் தருவேன், ஒரு நாள் சம்பளத்தை ஒரு மணி நேரத்துல சம்பாதிச்சிடலாம் யோசின்னுட்டு போயிட்டான். பிறகு நான் வழக்கம் போல ஷூட்டிங் போய்கிட்டு இருந்தேன். பிறகும் அங்கேயே இருந்து ஷூட்டிங் போனியாக்கா? சித்தாரா வெறுப்பாக கேட்டாள். இந்த ஃபீல்டுல இப்படியெல்லாம் நடக்கிறது சகஜம்தான் சித்தாரா, ஆனா ஏன் அனுபவத்துல என்னை யாரும் வற்புறுத்தினதில்ல. இவனோட விஷயத்திலையும் பிடிக்காதவளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அடுத்த வாரத்திலேயே திரும்பவும் வேற ஒருத்தனை கூட்டிட்டு வந்தான். நான் தீவிரமா மறுக்க அன்னைக்கு என் கன்னத்துல அரைஞ்சிட்டான். சித்தாரா பதட்டமாக சூரியகாந்தனை பார்க்க அவன் அலட்சியமாக உதடு பிதுக்கினான். கரகரத்து குரலை செருமி சரி செய்தபடி மேலே பேசினாள் நிஷாந்தி. அப்போதான் என்னோட மோசமான நிலைமை புரிஞ்சுது.
என்னை சுத்தி நடக்கிறத கவனிக்க தொடங்கினேன். அங்க எல்லாமே தப்பு தப்பாவே நடந்தது. நிறைய பெரிய பெரிய நடிகைகள், ஏன் நடிகர்கள் கூட அங்க வந்து தங்கிட்டு போறாங்க. அவங்க அவங்க சினிமா மார்க்கெட்டுக்கு ஏற்றாற் போல ரேட்டா. அவங்கள காட்டி இவங்கள விட பெரிய ஆளா நீனு என்ன கேலி செஞ்சான். நான் ஒரே அடியா மறுத்தேன். மறுபடியும் அடி உத சாப்பாடு கொடுக்காம அறைக்குள்ள பூட்டி வச்சான். அந்த ஹோட்டலை விட்டு என்ன வெளியேற விடல. என் போனையும் பிடுங்கி வச்சுக்கிட்டான். அறைக்குள்ள பாத்ரூம் உட்பட கேமரா பொருத்தி என்ன கண்காணிச்சான். நானா அவனுக்கு சம்மதிக்கிற வரைக்கும் என்ன விட போறது இல்லைன்னா. நான் எதுக்கோ இருக்கட்டும்னு எப்போதுமே ஒளிச்சு வச்சிருக்க போன்ல இருந்து உன்கிட்ட பேசின. அந்த போன்ல பேசுறதுக்காக முதல் நாள் கேமராவில படாம போன கட்டிலுக்கடியில தள்ளுன. மறுநாள் எதையோ கட்டிலுக்கடியில தவற விட்டு பின்னாடி அதை எடுக்க போறது போல அடியில உருண்டு போய் மறைஞ்சுக்கிட்டு வேகமா போன்ல பேசி முடிச்ச. நிஷாந்தி சொல்ல சொல்ல சூரியகாந்தன் இறுகிய முகத்துடனும் சித்தாரா பரிதாப முகத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்தாள். நிஷாந்தி சூரியகாந்தன் எதிரே வந்து நின்று கை கூப்பினாள். என்ன நரகத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். இகழ்ச்சியாக உதட்டை சொல்லித்தவன் சாப்பிட்டுட்டு உன் அக்காவை படுத்துக்க சொல்லிட்டு வா, மாடிக்கு போய்விட்டான். நிஷாந்திக்கு உணவளித்து விட்டு அவளை படுப்பதற்கு அனுப்பிவிட்டு சூரியகாந்தனின் இரவு பாலோடு அவன் அறை கதவை தட்டினாள் சித்தாரா. குளித்து விட்டு வந்திருப்பான் போலும். இடுப்பில் ஷார்ட்ஸும் வெற்று உடம்புமாக இருந்தவன் இவளை கண்டதும் அருகில் வந்து நின்று தலையை குனிந்தான். துவட்டி விடு. என்ன, நீதானே ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன, பிறகு இப்படியே ஈரத் தலையோட படுத்து திரும்பவும் காய்ச்சல. பேசிக்கொண்டே போனவனின் வாயை தன் கையால் பொத்தியவள் அவனை கட்டிலில் அமர்த்தி தலையை துவட்டிவிட ஆரம்பித்தாள். பச்சை பிள்ளை போல ஆடும் முணுமுணுத்தாள். சட்டென அவள் இடுப்பை கட்டிக்கொண்டு வயிற்றில் தலை வைத்துக் கொண்டவனை விளக்க முயன்று முடியாமல் தனது துவட்டலை தொடர்ந்தாள். கூடவே அவளது கண்கள் அவன் மேனியை அலந்தன. ஏதும் சண்டை கை கலப்பு என்று இருந்திருக்குமோ அவள் மனம் தவித்துக் கொண்டிருந்தது. வலது கையால் தவளை பிடித்தபடி இடது கையை இறக்கி மெல்ல அவன் தோள்களை முதுகை வருடி ஆராய்ந்தாள். நான் ஹீரோ கிடையாது சித்து, அப்படி சண்டையில எல்லாம் இறங்கல. அந்த கபூர் குடும்பத்தை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நிஷாந்தி அவனை நம்பி போயிருக்காங்கறதே எனக்கு அதிர்ச்சிதான். அப்போதிருந்தே அவனை பத்தின செய்திகளை சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேன். போலீஸ் வட்டாரத்துல எனக்கு இருக்க அதிகாரத்தை வச்சு மத்திய மந்திரி மூலமா காய் நகர்த்தி அந்த கபூரின் தொழில்களை போலீஸ் பார்வைக்கு கொண்டு வந்த. முதல்ல இந்த விஷயங்களை எல்லாம் சோசியல் மீடியால பரப்பி விட்டதால ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போலீசார் தள்ளப்பட்டன. நிஷாந்தி மட்டும் இல்ல, நிறைய பெண்கள் ஆண்கள் சினிமா உலக சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அவங்கிட்ட சிக்கி இருந்தாங்க. இப்ப எல்லாருமே விடுதலையாகி இருக்காங்க. இந்த கேஸ் இன்னமும் சில மாதங்கள் நாட்டையே பரபரப்பாக்கும். சில அரசியல்வாதிகள் கூட மாட்டுவாங்கன்னு போலீஸ் தரப்புல எதிர்பார்க்கிறாங்க. அந்த கும்பலோட நிஷாந்தியையும் சேர்த்து விடாம மறைச்சு அழைச்சு வரத்தான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். நடந்ததை சொல்லி முடித்தான். ஆதரவாக அவன் தலையை தன் வயிற்றோடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள். ரொம்ப நன்றி காந்தன். அப்படியே அண்ணாந்து அவளை பார்த்தான். எவ்வளவு வேலைகள் பார்த்திருக்கேன், இப்படியா நன்றி சொல்லுவ? வேற எப்படி சொல்றது? உள்ளுக்குள் குறுகுறுத்த மனதை மறைத்துக் கொண்டு அவள் கேட்க உதடுகளை குவித்து காட்டினான் அவன். முகத்தில் வெட்க முறுவல் வர குனிந்து அவன் நெற்றியில் தன் இதழை ஒற்றி எடுத்தாள். அந்த ஒற்றுதலை அவன் கண் மூடி அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் பிடியிலிருந்து விடுபட்டு வெளியே ஓடிவிட்டாள். மறுநாள் காலை சித்தாரா விழித்த போது அடுப்படியில் குக்கர் விசில் சத்தம் கேட்டது. பூவம்மா வந்துட்டாங்க போலும். சோம்பல் முறித்தபடி மெல்ல எழுந்து காலை கடன்களை முடித்தாள். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தபோது ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான் சூரியகாந்தன். குட் மார்னிங், உற்சாகமான குரலில் சொன்னபடி அவன் எதிரே அமர்ந்தாள். பதில் வணக்கம் சொன்னவன் உள்ளே திரும்பி காஃபி என குரல் கொடுத்தான். அந்த கபூர் விஷயம் அப்புறம் என்ன ஆச்சு? டிவியில் ஓடிய சேனலில் பார்வையை பதித்தபடி கேட்டாள். அவனை குடும்பத்தோட அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாச்சு. டிவியின் வால்யூமை அதிகரித்து அவளுக்கு செய்தியை காட்டினான். சந்தோஷ முகத்தோடு பார்த்து கொண்டிருந்தவளின் முன் காஃபி ட்ரே நீட்டப்பட தேங்க்ஸ் பூவுமா என்றபடி நிமிர்ந்து பார்த்தவள்
அதிருந்தாள். காஃபியோடு நின்று கொண்டிருந்தவள் நிஷாந்தி. அக்கா நீங்களா? நீங்க ஏன் காஃபி கலக்குறீங்க? பூவுமா எங்க? பூவாயி அவரோட உறவினருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்காங்க. இங்க இப்ப சமையலுக்கு ஆள் வேண்டாமா? ஓ அக்கா செய்யட்டும், அதிகாரமாக சொன்னான் சூரியகாந்தன். நிஷாந்தி அழுகை முகத்தோடு என்ன காப்பாத்து என்கிறார் போல இவளை பார்த்திருக்க சித்தாரா வேகமாக எழுந்தாள். அக்காவுக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது காந்தன், அவரை விடுங்க, வேற வேலையாட்களுக்கு சொல்லலாம். உனக்கு மட்டும் இந்த வேலைகள் பழக்கமா என்ன? நீ பழகிக்கிட்டு செய்யலையா? அது போல உன் அக்காவோ செய்யட்டும், இரக்கமின்றி சொல்லிவிட்டு எழுந்தான். காலை டிஃபன் பூரியும் ஆப்பமும் ஒரு மணி நேரத்துல தயாராயிருக்கணும், உத்தரவாக சொல்லிவிட்டு தோட்டத்திற்கு போனான். சூரியகாந்தனின் திட்டம் சித்தாராவிற்கு இப்போதுதான் புரிய தொடங்கியது. அத்தியாயம் 14. காலையில தூங்கிக்கிட்டு இருந்தவளை எழுப்பி வேலைகளை பாருன்னு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறாரு சித்து, பரிதாபமாக முகத்தை வைத்துக் கொண்டு சொன்னாள் நிஷாந்தி. அக்கா முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? சித்து, முன்பு நான் பேசி பழகின சூர்யா வேற, இவரு வேற போல தெரியுது. இவர் பக்கத்துல போறதுக்கே எனக்கு பயமா இருக்குது. இப்போ நீதான் அவர்கிட்ட நல்லா பேசுறியே, நீயே என்னை பத்தி எடுத்து சொல்லி என்னை விடுவிச்சுடு கிஞ்சலாக கேட்டாள். சரிக்கா நான் பேசி பாக்குறேன், இப்ப வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வேலைகளை பார்க்கலாம். சித்தாரா சொல்லி முடித்த அடுத்த நொடியே வெளியிலிருந்து சூரியகாந்தனின் சத்தம் கேட்டது. சித்தாரா லேப்டாப் எடுத்துக்கிட்டு வா. அக்கா நீங்க வேலைய பாத்துக்கிட்டு இருங்க, நான் அவர் கொடுக்கிற வேலைய சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துடுறேன். லேப்டாப்போடு வெளியே போனாள். தோட்டத்தில் அமர்ந்திருந்தவன் சித்தாராவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் கொடுக்க அவள் தனது வேலைகளில் ஆழ்ந்து போனாள். சிறிது நேரத்தில் நிஷாந்தி சாப்பிட அழைக்க இருவரும் எழுந்து போனார்கள். எப்படி இருக்குமோ, அதற்கு இவன் என்ன சொல்லுவானோ என்ற பயத்துடனேயே சாப்பிட அமர்ந்தவள் உணவின் சுவையில் ஆச்சரியப்பட்டாள். அட அக்காவுக்கு இவ்வளவு நல்லா சமைக்க தெரியுமா? அடுப்படிக்குள் சென்று பார்த்தபோது கீழே ஓரமாக தரையில் அமர்ந்து கொண்டு வேக வேகமாக பூரியை பீத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் நிஷாந்தி. அக்கா குரல் கரகரக்க அழைத்தாள். நிமிர்ந்து சித்தாராவை பார்த்தவள் அசடு வழிந்தாள். நான் நிம்மதியா சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிடுச்சு, அந்த கபூர் பின்னால மும்பை போன நாள்ல இருந்து சரியா சாப்பிடல, ரொம்ப நாட்கள் கழிச்சு இன்னைக்குதான் நல்லா சாப்பிடுறேன். வேக வேகமாக உண்ண துவங்கினாள். கலங்கிய கண்களோடு வெளியே வந்த சித்தாரா நேராக சூரியகாந்தன் முன்னால் போய் நின்றாள். நீங்க செய்யறது ரொம்ப அநியாயம் காந்தன், அக்காவுக்கு இப்படி வேலைகள் எல்லாம் பழக்கம் கிடையாது, அவ ரொம்பவே சோர்ந்துடுவா, தயவு செஞ்சு பூவுமாவ வர சொல்லுங்க. ஓ அக்காவுக்கு இந்த வேலைகள் எல்லாம் தெரியாதுன்னு யாரு சொன்னது? இன்னைக்கு அவ சமைச்சு வச்சத நீயும் சாப்பிட்டதானே? சமைக்க தெரியாதவ செஞ்ச சாப்பாடா அது? அது அக்காவுக்கு சாதாரண சமையல் செய்ய தெரிஞ்சிருக்கும், ஆனா இவ்வளவு வேலைகள் செய்ய முடியாது தானே? 5 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் உன் அக்கா தினமுமே செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகள் தான் இவை. உன் அப்பா ஒன்னும் பெரிய கோடீஸ்வரர் இல்ல, ஒரு தனியார் கம்பெனில சாதாரண வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவரு தான். அவரோட வருமானம் வீட்டு செலவு உன் அக்காவோட படிப்புன்னு சரியா இருக்கும். எண்ணி எண்ணி செலவழிச்சு சிக்கனமா இருந்தவதான் உன் அக்கா. உன் அப்பா இறந்த பிறகுதான் தற்செயலா கிடைச்ச ஒரு டிவி வாய்ப்பு பிடிச்சுக்கிட்டு மெல்ல மெல்ல முன்னேறி தான் ஏதோ பரம்பரை பணக்காரி போல தோற்றம் காட்டிக்கிட்டு இருக்கா. சித்தாரா ஆச்சரியமாக வெளிகளை விரித்தாள். எனக்கே தெரியாத இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னைக்கு உன் அக்காவை குறி வச்சனோ அன்னைக்கே அவளுடைய பின்னணி முழுவதையும் அலசிட்டேன். சித்தாரா நிதானமாக அவனை பார்த்தாள். அக்கா கிட்ட உங்களோட நோக்கம் என்ன காந்தன்? உனக்கு தெரிஞ்ச வர நீயே சொல்லே. நான் முன்பு ஏதேதோ நினைச்சேன், ஆனா இப்போ அதெல்லாம் இல்லைன்னு தெளிவா தெரியுது. அப்படின்னா உங்க நோக்கம் என்ன? சூரியகாந்தன் கைகளை மேலே உயர்த்தி சோம்பல் முறித்தான். இப்போதைக்கு உன் அக்காவோட உடம்ப நோக வைக்கிறது, அவ்வளவுதான். சித்தாரா அவனை முறைத்தாள். ஒரு பெண்ணின் உடம்ப வலிக்க செஞ்சு பாத்துருக்கிறது ஒரு ஆணுக்கு எந்த அகராதிப்படி நியாயம் ஆகுது? ஏன் அகராதியில நான் நினைக்கிறதுதான் நியாயம். நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க சித்து, உன் அக்கா விஷயத்துல நீ தலையிடக் கூடாது, நடக்கிறத பாத்துக்கிட்டு ஒதுங்கி இரு, அதிகாரமாய் ஆணையிட்டான். இயலாமையோடு அவனை வெறித்தவள், நான் உங்களை வெறுக்கிறேன், குமரினாள்.
மிக்க நன்றி, வா வேலைய பாப்போம். அழைத்தவனை முறைத்துவிட்டு தனது அறைக்குள் போய் கதவை மூடிக்கொண்டாள். அடுத்த நிமிடமே வந்து கதவை தட்டினான். திறந்தவளை அப்படியே இறுக்கி அணைத்து கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டான். எப்படியும் வெறுக்கிறதுன்னு முடிவு செஞ்சுட்ட, இதுக்காகவோ சேர்த்து வெறுத்துக்கோ சொல்லிவிட்டு அடுத்த கன்னத்திலும் அழுந்த முத்தமிட்டு விட்டு போனான். சை என்று அவன் முத்தத்தின் ஈரத்தை துடைத்தவள் வெகு நேரம் எந்த வேலையும் ஓடாமல் அமர்ந்து விட்டாள். அன்று இரவு படுக்கும் நேரத்தில் நிஷாந்தியை கவனித்த சித்தாராவின் மனம் மிகுந்த வேதனை அடைந்தது. அதிகமாக கலைத்து போயிருந்தால் நிஷாந்தி ஒரு நாள் வேலையையே அக்காவால் தாங்க முடியவில்லையே, இன்னமும் எத்தனை நாட்களுக்கு இந்த தண்டனை? ஏதேனும் கேள்விகள் கேட்பதற்கு சூரியகாந்தனின் முன்பை நிற்கவே பயந்தாள் சித்தாரா. ஒன்று, இவள் பேச்சை காதில் வாங்காமல் லேப்டாப்பில் தலையை விட்டுக் கொண்டிருப்பான். அல்லது வா முத்தமிட்டுக்கலாம் என்று இவளை துச்சாதனன் பார்வை பார்ப்பான். இந்த இரண்டையுமே விரும்பாமல் அவனை விட்டு தள்ளியே இருந்தாள் சித்தாரா. எனக்காக பேசே என ஆரம்பத்தில் இவளிடம் இறங்கி பேசிக் கொண்டிருந்த நிஷாந்தி நாட்கள் செல்ல செல்ல ஒரு மாதிரி விரக்தியோடு இவளிடம் பேசுவதையும் நிறுத்திவிட்டாள். அக்கா பிளீஸ், என் மேல தப்பில்லக்கா, அவர்கிட்ட எதுவும் பேசவே முடியல. சித்தாராவின் பதில்களை புறம் தள்ளி தக்காளியை சுடுநீரில் அமிழ்த்த தொடங்கினாள் நிஷாந்தி. அன்று காலை உணவில் இருந்த தக்காளி தோலை தேடி எடுத்து அவள் முன் சுண்டினான் சூரியகாந்தன். இப்படி வாய்க்குள்ள தட்டுப்பட்டா எப்படி சாப்பிடுறது இறைந்தான். இதோ இப்போது நிஷாந்தி தக்காளியை வெதுவெது நீரில் போட்டு அதன் தொலியை உரித்து கொண்டிருந்தாள். அவளை பாவமாக பார்த்தாள் சித்தாரா. இங்கு வந்த புதிதில் அவள் வீட்டு வேலைகள் செய்யும் போது வீட்டின் உள் அலங்கார வேலைகள் நடந்து கொண்டிருந்ததால் வீட்டை சுத்தப்படுத்தும் வேலைகள் அவ்வளவாக இருக்காது. அலங்கார வேலைக்கு வந்த பணியாட்களை சுத்த வேலையையும் செய்து விடுவார்கள். ஆனால் இப்போதோ வேலையாட்கள் யாரும் இல்லாத நிலையில் எல்லா வேலைகளையும் நிஷாந்தியை செய்யும்படி ஆயிற்று. அக்கா என்ன தப்பா நினைக்கிறாங்க, நீங்க எனக்கான வேலைகளையும் அவர்கிட்ட ஏவுறீங்க, அதையாவது நிறுத்திக்கோங்க, ஏன் வேலைய நானே பாத்துக்கிறேன். பூமாவிற்கு பிஸ்கட் தூக்கி போட்டுக் கொண்டிருந்தவனின் முன் போய் நின்று கெஞ்சலாக கேட்டாள். ஓ அக்கா உன்னை தப்பா நினைக்கிறாளா, வெரி குட், எனக்கும் அதுதான் வேணும். வெல்டன் காந்தன் தனது தோலை தானே தட்டி கொண்டவனை வெறுப்பாக பார்த்தாள். சி, என்ன மனுஷன் இவன்! ஆக உங்களுடைய நோக்கம் என்னையும் அக்காவையும் தனியா பிரிக்கிறதா? கோபமாக கேட்டாள். இருக்கலாம், அலட்சியமாக சொல்லிவிட்டு தன் அருகே ஓடி வந்த பூமாவை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டான். ஸ்வீட் டார்லிங் கொஞ்சினான். ஏய் கீழே இறங்கு, என்ன சொகுசு உனக்கு? எதற்கோ வந்த கோபத்தை பூமாவின் மீது காட்டி அதன் கழுத்துப்பட்டையை பற்றி கீழே இழுத்து இறக்கிவிட்டாள். பூமா ஆட்சேபம் காட்டிய போது அவர்கள் காலை சுற்றி வர இமைக்கும் நேரத்தில் சித்தாராவை இழுத்து தன் மடியில் அமர்த்தி இருந்தான் சூரியகாந்தன். இதுக்குத்தானே பூமாவை பிடித்தல்லன, இப்ப ஓகேதானே? பூமா கொஞ்சம் வெயிட் பண்ணடா, இவளை கவனிச்சிட்டு வர சொல்லிவிட்டு அவளை இறுக்கி அணைத்தான். தோட்டத்தில் வெட்ட வெளியில் இது போல் அவன் நடந்து கொள்ள மாட்டான் என்று நினைத்தே அவனிடம் வந்து பேசியிருந்தாள் சித்தாரா. ஆனால் அவளது நினைப்பை பொய்யாக்கினான் சூரியகாந்தன். தள்ள முயன்றவளை விடாமல் இறுக்கியபடி யூ ஆர் சோ ஸ்வீட் சித்தோ என காதுக்குள் கிசுகிசுத்து கொஞ்சினான். சி, என்ன இது, இப்படியா வெளியில வச்சுக்கிட்டு கொஞ்சமும் நாகரிகம் இல்லாம செய்வீங்க? என் வீட்டுக்குள்ள எனக்கு பிடிச்சவள கொஞ்ச எந்த இடமானா என்ன, இதுல நாகரிகம் பார்க்க எனக்கு தோணல சொல்லிவிட்டு அவள் கன்னத்தில் முத்தமிட முயன்றான். தலையை திருப்பி அவன் முத்தத்தை தவிர்க்க நினைத்தவளின் பார்வை வீட்டு வாயிலுக்கு போக அதிர்ந்தாள். அங்கே நிஷாந்தி நின்று கொண்டிருந்தாள். இவர்கள் நெருக்கத்தை பார்த்து ஸ்தம்பித்து நின்றிருந்தாள். காந்தன் விடுங்க, அக்கா பாத்துக்கிட்டு இருக்கா. சித்தாரா விரைந்து விடுபட நினைக்க அவள் கொடுத்த தகவலில் சூரியகாந்தனின் அணைப்பு இன்னமும் இறுகியது. அத்தியாயம் 15. நிஷாந்தி உடல் குலுங்க அழுது கொண்டிருப்பதை கண்ட சித்தாராவிற்கு மனம் வலித்தது. அக்கா, அவள் தோலை தொட்டாள். பட்டென அவள் கைகளை தள்ளிய நிஷாந்தி என்கிட்ட வராத, தள்ளிப்போ என கத்தினாள். அக்கா இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல, என்ன மன்னிச்சிடுங்க. சி பேசாதடி, நான் உன்னை ஒன்னும் அறியாத சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்த, ஆனா நீ
என்னுடைய வாழ்க்கைக்கு வினையா வந்துட்டியே. நானே உன்னை பரிதாபப்பட்டு என்னோட சேர்த்துக்கிட்டது ஏன் தப்புதான்? ஐயோ அக்கா, அப்படி சொல்லாதீங்க. இங்க நடப்பவைகள் எல்லாமே எனக்கு சரியா புரியல. ஆமா, ஒண்ணு தெரியாத பச்சை குழந்தை நீ இல்லையா? உனக்கு புரியாமதான் போகும், நிஷாந்தி பழிப்பு காட்டினாள். அக்கா, காந்தன உங்க வாழ்க்கையில இருந்து விலக்கி விடுறதுதான் உங்களுக்கு நல்லது. அவர் உங்களோட வாழ்ற எண்ணத்துல இல்ல, எதுக்காகவோ உங்களை தண்டிக்க நினைக்கிறாரு. என்னோட இல்லாம உன்னோட வாழ நினைக்கிறாரு தானே? அது உனக்கு போதும் தானே? இனி என்ன சமாதானப்படுத்த ஏன் வந்து நிக்கிற? என் முன்னால வராத, போ என கத்தினாள். சித்தாரா வருத்தத்தோடு அங்கிருந்து வந்து விட்டாள். என்ன, உன் அக்கா ஒரே ஒப்பாரி போல, நக்கலாக கேட்ட சூரியகாந்தனை வெறித்தாள். ஏன் இவ்ளோ அநியாயம் செய்யறீங்க? ஒரு பொண்ணுக்கு இது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? ஓ அக்கா தான் அவளோட வாழ்க்கைக்கு தேவையானத பழகி பார்த்து தேர்ந்தெடுப்பவளாச்சே. இப்போதும் அடுத்தவரை தேர்ந்தெடுக்க தொடங்க வேண்டியது தானே? அக்காவுடைய நியாயங்கள் அக்காவுக்கு, ஒருவருடைய நியாயங்களை பரிசீலனை செய்ய அடுத்தவருக்கு உரிமை கிடையாது. சரிதான், ஆனா நாம இன்னமும் இந்த சமூகத்துல குடும்பம்ன்ற அமைப்புக்குள்ளதானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தனக்குன்னு குடும்பம் உறவுகள் வேணும்னு நினைக்கிறவங்க தங்களுக்கான நியாயங்களை தனியா வகுத்துக்கிற உரிமை இல்லாதவங்க ஆகுறாங்க. நம்மளோட குடும்ப அமைப்புல ஒருவருடைய நியாயங்கள் இன்னொருவருக்கு கட்டுப்பட்டதுதான். அப்படி கட்டுப்பட விரும்பாதவங்க குடும்பம்ன்ற ஆசைய துறந்துட வேண்டியதுதான். சூரியகாந்தனின் நியாயமான விளக்கத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் நின்றிருந்தாள் சித்தாரா. உங்களுடைய செயல்களால என் அக்காவுக்கு நான் வேண்டாதவள் ஆகி போன, விம்மினாள். சூரியகாந்தன் அவள் அருகே வந்து மென்மையாக தலையை வருடினான். வேண்டா சித்து, வருந்தாத. நீ இவ்ளோ வருத்தம் கொள்றதுக்கு தகுதியானவ இல்ல உன் அக்கா. என் வருத்தத்தை பாக்குறதுனால அக்காவை விடுவிச்சிடுங்க பிளீஸ், கெஞ்சலாக கேட்டாள். சூரியகாந்தனின் முகம் இறுகியது. நெற்றி பொட்டை பிடித்தபடி கண்களை இறுக மூடி அவளுக்கு முதுகு காட்டி திரும்பிக் கொண்டான். விரைத்திருந்த அவனுடைய தோள்கள் அவன் கோபத்தை சொல்ல நடுங்கும் மெல்லிய கரத்தால் மிருதுவாக அவன் தோள் தொட்டாள். சடாரென திரும்பியவன் அவளை இருக்க அணைத்து கொண்டான். இன்னமும் நிறைய நாட்கள் உன் அக்காவுக்கு தண்டனைகளை வரிசைப்படுத்தி இருந்த, ஆனா எந்நேரமோ இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கையே. இன்னமும் ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கூட சித்தோ, அதுக்கு பின்னாடி உன் அக்காவை இங்கிருந்து அனுப்பி வச்சிடுறேன். இறுக்கமான அவன் அணைப்பை மீறி குதிக்க தோன்றியது சித்தாராவிற்கு. அப்படி என்ன தாண்டி உன் அக்கா கிட்ட போறதுல உற்சாகமா? திமிரியவளை இன்னமும் இறுக்கினான் அவன் சட்டை காலரை பற்றிய சித்தாரா எக்கி அவன் கழுத்தில் தன் இதழ்களை பதித்தாள். ஏய், போதையான குரலில் சூரியகாந்தன் சிறிது நெகிழ்ந்த போது சட்டென அவனை தள்ளிவிட்டு விலகி அடுப்படிக்கு ஓடினாள் சித்தாரா. அக்கா, இன்னமும் ஒரே ஒரு நாள் தான், அதுக்கு பிறகு நீங்க இங்கிருந்து போயிடலாம், சந்தோஷமாக சொன்னாள். இங்கிருந்து என்ன எங்க போக சொல்ற? எரிச்சலோடு கேட்டாள் நிஷாந்தி. அக்கா அதிர்ச்சியோடு பார்த்தாள். அந்த பழைய அப்பார்ட்மெண்ட் இப்ப என்கிட்ட இல்ல, என் கையிலையும் பையிலையும் பணம் கிடையாது. கபூர் முடிஞ்ச அளவுக்கு டிவி இண்டஸ்ட்ரியில என்னோட பெயரை ரிப்பேர் செஞ்சு வச்சுட்டான். இனி எனக்கு போக்கிடோன்னு எங்க இருக்கு? நிஷாந்தி அழுதபடி சுருண்டு படுத்து கொண்டாள். சீஃபை ஏமாத்த நினைச்சா அவங்கள உருத்தெரியாம அழிச்சிடுவாரு. ஸ்ரீராம் முன்பு சொன்னது சித்தாராவிற்கு இப்போது நினைவு வந்தது. அவளுடைய காந்தன் இவ்வளவு கொடூரமானவனா? சற்று முன் அவனை முத்தமிட்ட உதடுகள் கங்குகளானது. நைந்த மனத்தோடு அவன் எதிரில் போய் நின்றாள். நிஷாந்தியின் நிலைமையை சொல்லி, இங்கிருந்து நீங்க அனுப்பின பிறகு அக்கா என்ன செய்வா என கேட்டாள். மாசம் 8000 ரூபாய் சம்பளத்துல ஒரு கம்பெனில வேலை செஞ்சா உன் அக்கா, அந்த வேலைக்கு திரும்ப போக சொல்லு, இரக்கமின்றி பேசினான் சூரியகாந்தன். அவனை வெறுப்போடு பார்த்தபடி நகரப்போனவளின் கையை அழுத்தி பிடித்தான். என்ன விட உனக்கு உன் அக்கா முக்கியமா போயிட்டாளா, அப்படி உருகிற? ஆமா, என் அக்கா இந்த வீட்டை விட்டு போகும்போது நானும் அவளோட கிளம்பிடுவேன். என்னடி சொன்ன? வேகத்தோடு எழுந்து அவள் தோள் பற்றி உலுக்கினான். உலுக்கலின் அதிர்வை வாங்கியபடி அவன் முகம் பார்த்தாள். நான் கேக்குறேன், அக்காவுக்கு இவ்வளவு தண்டனைகள் தர்றீங்களே, அதுக்கு நீங்க தகுதியானவங்க தானா? என் தகுதி பற்றி உனக்கு என்னடி தெரியும்? அப்பட்டமாய் திமிர் தெரிந்த சூரியகாந்தனின் குரலை வேதனையாக உன்னித்தாள். நீங்க நாளையே நாட்டோட பிரதமர் ஆனாலும் எனக்கு பொருட்டில்ல,
இறுக்கமின்றி வேலிகள் கொடுத்து அதுல திணறும் பெண்ணை பார்த்து ரசிக்கிற வக்ர புத்தி ஆன நான் வெறுக்கிறேன். நிச்சயம் நான் உங்களை விட்டு போகத்தான் போறேன். தலதலத்த குரலை அவனிடம் காட்ட விரும்பாது அறைக்குள் முடங்கிக் கொண்டாள். நாளையே உன் அக்காவுடைய சாயத்தை வெளுக்க வைக்கிறேன் சித்து, மனசு தைரியப்படுத்தி வச்சுக்கோ. தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான் சூரியகாந்தன். அத்தியாயம் 16. முதல் நாள் பேசிய பேச்சிற்கு இன்று தன் பக்கமே சூரியகாந்தன் வரமாட்டான் என சித்தாரா நினைத்திருக்க, அதிகாலை அவள் அரைக்கதவை திறந்து வெளியே வரும்போதே எதிரில் நின்றான் அவன். குட் மார்னிங் சித்து, அழகாக புன்னகைத்தான். இவனை விட்டு போகத்தான் வேணுமா? துடித்த இதயத்தோடு மென்மையாய் விரிந்த அவன் இதழ் வடிவிலிருந்து தன் பார்வையை திருப்பிக் கொண்டவள் பதிலின்றி நகரப்போனாள். இடையில் கை நீட்டி அவளை நிறுத்தியவன் அவள் இரு தோல் பற்றி மென்மையாய் அவளை தன்மேல் சாய்த்து கொண்டான். மெல்ல தலையை வருடினான். பாசமான இந்த செயல்களில் அவனை தள்ள முடியாது. காதுக்குள் கேட்ட அவன் இதயத்தின் டிக் டிக் சத்தத்தில் தன்னை மறந்திருந்தாள் சித்தாரா. எதற்காகவும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. எந்த சம்பவத்தையும் தைரியமா எதிர்கொள்ளணும், சரியாடா? சூரியகாந்தன் வாஞ்சையாக கேட்க தன்னை மறந்து தலையசைத்தாள் சித்தாரா. ஏனோ அவள் வயிற்றுக்குள் பூச்சிகள் பறந்தன. எந்திரமாய் வேலை செய்து கொண்டிருந்த நிஷாந்தியை கையாலாகாமல் பார்த்தபடி தன் அலுவலக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் சித்தாரா. நிஷாந்தி அடிக்கடி ஓரக்கண்களால் இவளை முறைக்க தவறவில்லை. அவளது ஒவ்வொரு முறைப்பிற்கும் குற்றம் செய்துவிட்ட மனப்பான்மை சித்தாராவிற்கு உண்டானது. எதிரே அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்த சூரியகாந்தனை முறைப்பாய் பார்க்க அவனோ தலையை நிமிராமல் இருந்தான். ஆனால் உள்ளுக்குள் ஏதோ பரபரப்போடு இருப்பதாக உணர்ந்தாள் இவள். அன்று காலை தன்னை அணைத்து சூரியகாந்தன் பேசிய வார்த்தைகள் நினைவு வந்து சித்தாராவிடம் ஒரு வகை அமைதியின்மை உண்டானது. ஏன் அப்படி பேசினா? யோசனையோடு அவனை பார்த்தபோது வாசல் பக்கம் இருந்து சார் என்ற அழைப்பு கேட்டது. லேப்டாப்பில் இருந்து நிமிர்ந்து சித்தாராவை தீர்க்கமாய் ஒரு நொடி பார்த்தவன் எழுந்து வாயிலுக்கு போனான். தோட்டம் போடணும்னு சொன்னீங்களா? போய் எடுத்து பார்த்துட்டு வர சொல்லி கம்பெனியில அனுப்புனாங்க. வெளியே கேட்ட குரல் சித்தாராவினுள் ஒருவித கலக்கத்தை உண்டு பண்ண எழுந்து வாயிலுக்கு போனாள். அங்கே நின்றிருந்தவனை பார்த்ததும் மின்சாரத்தை தொட்டவள் போலானாள். ஏய், நீயா? நீ எப்படி இங்க வந்த? உன்னை யாரு வீட்டுக்குள்ள விட்டது? வாட்ச்மேன் எங்க என கத்தினாள். சித்தாரா ரிலாக்ஸ், அவரு நம்ம வீட்டுல தோட்டம் போடுறதுக்கு வந்திருக்காரு. இல்ல, இவனை நான் இங்க அனுமதிக்க மாட்டேன். காந்தன் இவன் வேண்டாம், இவனை அனுப்பிடுங்க. ஏண்டா, இவர்கிட்ட என்ன பிரச்சனை? இவன் தான் எங்க ஊர்ல என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சித்தவன். அன்னைக்கு என் வீட்டுக்குள்ள இரவு புகுந்தவன். இவனை அப்பவே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தோம். இப்ப இங்க வந்து நிக்கிறான். ஏய், வெளிய போ. ஐயோ சார், இந்த அம்மா பொய் சொல்றாங்க. இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அவன் கத்தினான். இல்ல காந்தன், இவன் தான் பொய் சொல்றான், அக்காவுக்கு தெரியும், ஒரு நிமிஷம் இருங்க என்று உள்ளே ஓடியவள் நிஷாந்தியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே வந்தாள். இதற்குள் திரும்பி ஓடிவிடலாமா என்ற எண்ணத்தோடு திரும்பி ஒரு எட்டு எடுத்து வைத்தவனின் சட்டையை கொத்தாக பற்றினான் சூரியகாந்தன். கொஞ்சம் இருங்க சார், உங்களை பற்றி எனக்கு தெளிவா தெரியணுமே. அவன் அவஸ்தையோடு நெளிந்து கொண்டு நின்றான். இங்க பாருங்கக்கா, இவனை உங்களுக்கு தெரியுது தானே, ஜெயில இருந்து விடுதலை ஆகிட்டான் போல. இங்கேயே வேலை கேட்டு வந்து நிக்கிறான். நிஷாந்தியை கூட்டிக் கொண்டு வந்த சித்தாரா சொல்ல அவள் அதிர்ந்து நின்றாள். நிஷாந்தியை பார்த்ததும் அவன் கத்தினான். ஐயையோ, எம்மேல எந்த தப்பும் கிடையாது சார், எல்லாமே தோ நிக்கிறாங்களே, இந்த அம்மா போட்டு கொடுத்த திட்டம்தான். அவங்க சொன்னதை தான் நான் செஞ்சேன். சித்தாரா அதிர்ச்சியோடு அவனை பார்க்க நிஷாந்தி கத்தினாள். ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என் மேல எதேதோ புகார் சொல்றியே, இவனை உடனே இங்கிருந்து விரட்டு சித்தாரா. அவன் ஐயோ என்று அலறினான். என்ன சொல்றமா என்று நீட்டிய அவன் கையை பிடித்து வளைத்தான் சூரியகாந்தன். சித்தாரா மேல கை வச்சியா? கையை முறுக்கினான். ஆ, வலியில் கத்தினான் அவன். அவளை தொட்டியா? மற்றொரு கையையும் சேர்த்து வளைத்து மடக்கினான். அவளை தப்பா நினைச்சியா? மூக்கில் குத்தினான். மூக்கு உடைந்து ரத்தம் வழிந்தது. இரண்டு கைகளையும் கத்தி போல் வைத்து உச்சந்தலையை தாக்கினான். அவன் அலறியபடியே கால்கள் மடிந்து கீழே விழுந்தான். இந்த கால்கள் தானே என் சித்தவுட வீட்டுக்குள்ள இறங்கி வந்தது. முட்டியை வளைத்து அடிக்க முயன்றான்.
ஐயோ சார், என்னை விட்டுடுங்க. இதெல்லாம் நானா செய்யல, எல்லாத்துக்கும் இவங்கதான் காரணம். நிஷாந்தியை கை காட்டினான். நான் இல்ல, இவ யாருன்னு எனக்கு தெரியாது. நிஷாந்தி உள்ளே திரும்பி ஓட முயல சூரியகாந்தன் வந்தவனை அப்படியே தூக்கி நிஷாந்தி முன் எறிந்தான். அவள் அலறலோடு அப்படியே நின்றாள். அவன் தட்டுத்தடுமாறி எழுந்து நின்று, என்னது, என்ன தெரியாதா? ஏமா, நீ என் வீடு தேடி வந்து கத்தையா ரூபா நோட்ட குடுக்கலையா? இதோ நிக்குதி உன் தங்கச்சி, இவகிட்ட தப்பா நடந்துக்க சொல்லி சொல்லலையா? உச்சக்கட்டமா இவங்க வீட்டுக்குள்ளேயே நைட்டு போக திட்டம் போட்டு குடுக்கலையா? அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு வேற வழி இல்ல, நீ ஒரு 3 மாசம் மட்டும் உள்ள இருந்துட்டு வான்னு என்ன நீ ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டியே. என் குடும்பத்துக்கு தேவையானதை செய்யறேன்னு சொல்லிட்டு வெறும் 10,000 மட்டும் கொடுத்து சமாளிச்சுட்ட. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த எனக்கு அங்க யாரும் வேலை கொடுக்கல. என் பேரும் கெட்டு போச்சு, என் குடும்பமே என்ன ஒதுக்கிடுச்சு. வேற வழி இல்லாம நான் சென்னைக்கு வந்து கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ அநியாயமும் எனக்கு செஞ்சுட்டு நான் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றியே. அவன் கொந்தளித்து கத்த உடல் நடுங்க நிஷாந்தி கோணி குறுகி நின்றாள். அவ சொன்னானா, உனக்கு புத்தி எங்கடா போச்சு? 4 ரூபாய் தாள்களை அதிகமா கொடுத்துட்டா என்ன வேணும்னாலும் செய்வியா? ஆதரவற்று நிற்கிற பெண் பிள்ளைகிட்ட உன்னோட வீரத்தை காட்டி இருக்கியே. அப்போ அவளோட மனநிலைய நினைச்சு பாத்தியா நீ? ஒவ்வொரு பேச்சுக்கும் சரமாரியாக அவனை அடித்து தள்ளினான் சூரியகாந்தன். அவனை அடித்தாலும் பார்வை முழுவதும் நிஷாந்தி மேல் இருந்தது. இந்த ஒவ்வொரு அடியும் உனக்கு விழ வேண்டியது என்று சொன்னது அவன் பார்வை. நிஷாந்தி பயத்தோடு மெல்ல நகர்ந்து வெறித்தபடி நின்றிருந்த சித்தாராவின் அருகில் வந்து அவள் கையை பற்றினாள். சித்து, சாரிமா, உன்னை என்னோட கூட்டிட்டு வர எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இப்படி செஞ்சுட்ட. தப்புதான், என்ன மன்னிச்சுடு, அவனையும் மன்னிச்சு விட்டுடு சொல்லு. தன் கையை பற்றி இருந்த நிஷாந்தியின் கையை வேகத்தோடு உதறினாள் சித்தாரா. சி, என்ன தொடாத, எனக்கு அருவறுப்பா இருக்குது. சித்தாரா, காந்தன் உன்னை பற்றி எவ்வளவோ சொன்னாரு. நான் தான் உறவுக்கு மதிப்பு கொடுத்து உன்னுடைய குறிகளை எல்லாம் மறைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னுடைய வாழ்க்கையிலேயே விளையாடிட்ட. இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போ. உணர்ச்சி வசப்பட்டு தொண்டை அடைக்க கத்தினாள் சித்தாரா. நிஷாந்தி ஒரு முடிவோடு நிமிர்ந்தாள். நான் ஏன் போகணும்? இந்த வீடு என்னோட பேர்ல ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. இது என் வீடு, நீங்க எல்லாரும் தான் வெளியில போகணும். சித்தாரா திகைப்போடு சூரியகாந்தனை பார்க்க அவன் உதடு பிதுக்கினான். ஓ, ஒரே சொந்தமான அருமை அக்கா, இகழ்வாய் கேலி பேசியவன் நிஷாந்தி முன் போய் நின்றான். ஓ வீடா, யாருமா சொன்னது? இது சித்தாராவுடைய வீடு, அவ பேர்ல நான் வாங்கி கட்டின வீடு. பத்திரத்துல அவகிட்ட சாட்சிக்கு எழுத்து வாங்கல, உரிமையாளர் கையெழுத்து வாங்குன. சூரியகாந்தன் சொல்ல நிஷாந்தி அதிர்ந்தாள். இந்த வீட்டோட முதலாளி அம்மா சொல்றாங்க நீ வீட்டை விட்டு வெளியில போகலாம். கோபத்தோடு சொன்ன சூரியகாந்தன் நிஷாந்தியின் தோலை பிடித்து தள்ள அவள் தடுமாற, நிறுத்துங்க என்ற சத்தத்தோடு வீட்டிற்குள் நுழைந்தான் அவன். அவனை பார்த்ததும் நிஷாந்தி இரு கைகளையும் விரித்துக் கொண்டு ராஜு என்ற கதறலோடு அவனை நோக்கி ஓடி அவன் கால்களில் மடிந்து விழுந்தாள். உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு நான் நிறைய அனுபவிச்சுட்டேன் ராஜு, என்ன மன்னிச்சுடுங்க, கதறினாள். வந்தவனை பார்த்ததும் சித்தாராவிற்கு எல்லாமே புரிய தொடங்கியது. சூரியகாந்தனை திரும்பி பார்க்க அவன் ஆம் என்பதற்கு அடையாளமாக கண்களை இறுக மூடி திறந்தான். அவ்வளவுதான், அடுத்தடுத்து சந்தித்த அதிர்ச்சிகளை தாங்காமல் சித்தாராவின் உடல் தளரத் துவங்கியது. அவள் கீழே விழும் சமயம் சூரியகாந்தன் அவளை ஓடிப்போய் தாங்கியிருந்தான். அத்தியாயம் 17. சித்தாரா மீண்டும் கண் விழித்த போது அவள் கண்ணில் பட்டது சந்திரகலா தான். என்னம்மா நீ இவ்ளோ பூஞ்சையா இருக்க, குறைபாடாக கேட்டாள். இவ இப்படித்தாம்மா, அதனாலதான் நிஷாந்தியோட விஷயத்த இவகிட்ட உடைச்சு பேசுறதுக்கு தயங்கிக்கிட்டே இருந்த. தலை பக்கம் குரல் கேட்க அண்ணாந்து பார்த்தால் சூரியகாந்தன் நின்றிருந்தான். கை நீட்டி அவள் தலையை வருடினான். காந்தன் தடுமாறி அழைத்தாள். என்னம்மா, வேகமாக அருகில் வந்தான். அக்கா, அக்காவை எங்க? சரிதான், இன்னமும் இந்த சகோதர பாசம் போகலையா, சலித்து கொண்டான். நான் அப்ப கோபத்துல ஏதோ பேசிட்டேன், அதுக்காக அக்காவை வீட்டு விட்டு நீங்க அனுப்பிடலையே, சந்திரகலா புன்னகைத்தார். பாசமுள்ள பிள்ளைமா நீ,
மிருதுவாக கன்னத்தை தட்டினார். ஓ அக்காவ நான் வீட்டை விட்டு வெளியேத்துனா என் தம்பி என நாட்டை விட்டே விரட்டிடுவான் சொல்லிவிட்டு சிரித்தான் சூரியகாந்தன். என் இளைய மருமகளை வீட்டை விட்டு போக சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது. என் மூத்த மகனுக்கும் மருமகளுக்குமே உரிமை கிடையாது. சந்திரகலா சொல்ல சித்தாராவின் விழிகள் வியப்பால் விரிந்தன. அம்மா தடுமாற்றமாய் கையை நீட்டினாள். நீட்டிய கையை பற்றி கொண்ட சந்திரகலா, மருமகள்ங்கிற இன்னமும் அம்மாங்கிறையே என குறைப்பட்டார். அத்த அழைக்கும் போதே கண்கள் கலங்கி குரல் தழுதழுத்தது. நல்ல வார்த்தை பேசும்போது அழுக எதுக்கு? வலிந்த கண்ணீரை துடைத்த சந்திரகலாவின் குரலும் நெகிழ்ந்திருந்தது. உள்ள வரலாமா? கேட்டபடி வாசலில் நின்றாள் நிஷாந்தி. அக்காவின் குரலில் இருந்த உற்சாகத்தில் தானே முகம் மலர திரும்பினாள் சித்தாரா. எப்படி இருக்க சித்து? அங்கிருந்தே கேட்டாள். உள்ள வாக்கா? கை நீட்டினாள் தங்கை. கையில் ஜூஸோடு உள்ளே வந்தவள், இத குடிமா தெம்பு வரும் என்றாள். அக்கா மன்னிச்சுடு என சித்தாராவும், என்ன மன்னிச்சுடுமா என நிஷாந்தியும் ஒரே நேரத்தில் சொல்லிவிட்டு பிறகு ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டன. சூரியகாந்தன் சிரித்துக் கொண்டிருந்த சித்தாராவை கண்களால் விழுங்கியபடி மெல்ல கன்னத்தை தொட்டு பார்த்தான். அடுத்தடுத்த அதிர்ச்சியில எதுவும் ஆகிடலையே. அவன் தோளில் விளையாட்டாக அடித்தாள் சித்தாரா. சித்தா நல்லாதான் இருக்காத்தா, அவ கன்னத்தை தொடுறதுக்கு உங்களுக்கு இது ஒரு சாக்கா? நிஷாந்தி கிண்டலாக பேச சூரியகாந்தன் தலையை சொரிந்தான். சித்தாரா வெட்கத்தோடு தலை குனிய சந்திரகலா நிறைவோடு அனைவரையும் பார்த்திருந்தார். நிஷா நாம கிளம்பலாம். வாசல் பக்கம் இருந்து சத்தம் கேட்க எல்லோரும் திரும்பின. அரை வாயிலில் சக்கரை நாற்காலியில் அமர்ந்திருந்தான் ராஜேந்திரன், சூரியகாந்தனின் தம்பி. வணக்கம் சார், உள்ள வாங்க. இப்படித்தான் அவனை அழைத்து சித்தாராவிற்கு பழக்கம். இது உங்க வீடாச்சே, இங்க எங்களுக்கு என்ன வேலை? நாங்க எங்க வீட்டுக்கு போறோம், நீ கிளம்பு நிஷா. சக்கரை நாற்காலியை இயக்கியபடி நகர்ந்து விட்டான். ராஜு நில்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. நிஷாந்தி அவன் பின்னால் ஓடினாள். ராஜாவுக்கு இன்னமும் கோபம் குறையலையேமா, வருத்தத்தோடு சொன்னான் சூரியகாந்தன். சீக்கிரம் சரியாகிடுவான்பா, அவன் நன்மைக்காக தானே இதெல்லாம் செஞ்சேன்னு அவனுக்கு புரிய வச்சுட்டா சரியாகிடும். நான் அவன்கிட்ட பேசுறேன். நிஷாந்தியோ இப்ப ரொம்பவே மாறிட்டா, அவளும் எடுத்து சொல்லுவா என்று விட்டு சந்திரகலா வெளியேறினாள். அம்மா வெளியேறியதும் சூரியகாந்தனின் ஆவலோடு நீண்ட கரங்களுக்குள் ஆசையோடு புகுந்து கொண்டாள் சித்தாரா. கிரிக்கெட் பிளேயர் ராஜேந்திரன் உங்க தம்பியா? ஆச்சரியமாக கேட்டாள். ஆமா, என் கூட பிறந்த தம்பி. அவருக்கு உடம்புக்கு என்ன? விளையாடும் போது ஒரு ஆக்சிடென்ட், கால் நரம்பு பாதிக்கப்பட்டு இப்படி வீல்சேர்ல இருக்கும்படி ஆகிடுச்சு. இத காரணம் காட்டிதான் ஓ அக்கா ராஜா கிட்ட இருந்து விலகிக்கிட்டா. சி, எவ்வளவு தப்பான போக்கு, அக்காவை நினைத்து வருந்தினாள். ஆனா ராஜா நிஷாந்திய வெறுக்கல. அவளை வெறுக்க என்னால முடியலைன்னு அவளோட நினைவாகவே இருந்தா. நான் அப்போ அக்கா நிச்சயம் இவரை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்துடுவான்னு நினைச்சிருந்தேன் காந்தன். மத்தவங்களை காட்டிலும் உங்க தம்பியுடனான அக்காவுடைய பழக்கம் வித்தியாசமா இருந்தது. மிகச்சிறந்த காதலர்களா அப்போ எனக்கு அவங்க தோன்றுவாங்க. அவருக்கு கால் செயல் இழந்ததும் அக்கா பயந்துட்டா போல. கொஞ்ச நாட்கள் ஒருவித வெறுமையில இருந்தா, பிறகுதான் நீங்க வந்தீங்க. இதனை சொல்லும் போது சித்தாராவின் குரல் வாட மென்மையாக அவள் தலையை வருடினான். எந்த வேலையும் செய்யாம எதுலையும் ஈடுபாடு இல்லாம ஒரு மாதிரி பித்து பிடிச்சார் போல இருந்த ராஜுவை பார்த்து நானும் அம்மாவும் ரொம்பவும் வருத்தப்பட்டோம். அவனுக்காக ஓ அக்கா கிட்ட பேசத்தான் அவளை தேடி வந்த. ஓ அக்கா என்ன சொன்னாங்க? என்ன சொல்லியிருப்பான்னு உனக்கே தெரியுமே. காலம் முழுக்க சக்கரை நாற்காலி உருட்டிக்கிட்டு என்னால இருக்க முடியாதுன்னுடா. வேணும்னா உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு ஏன் பக்கமே திரும்பினா? சித்தாராவின் முகம் அருவறுப்பை காட்டியது. அன்னைக்கு நிஷாந்தியுடைய நினைப்பு முழுவதும் கட்டற்ற சுதந்திரத்தோட அளவற்ற பணத்தோட சந்தோஷமா வாழ்க்கைய அனுபவிக்கணுங்கிறதாக மட்டுமேதான் இருந்தது. அதனால ஒரு நொண்டியோட அவளோட வாழ்க்கைய தொடங்க விரும்பல. நான் அவளுக்கு வாழ்க்கைய ராஜாவின் காதல உணர்த்திடும் எண்ணத்தோட இருந்த. ஓ, இதுக்காக தான் அக்காவை அடிக்கடி சந்திச்சீங்களா? எல்லையற்ற நிம்மதி தெரிந்த சித்தாராவின் முகத்தை நிமிர்த்து பார்த்து ரசித்தவன் மென்மையாக அவள் உதடுகளில் முத்தமிட்டான். விடுங்க சினுங்கினாள்.
விடுறதா உண்மையா? என் தம்பியுடைய வாழ்க்கைய பத்தின கவலையோட உன் அக்கா கிட்ட பேச வந்துகிட்டு இருந்த அந்த இக்கட்டான நேரங்கள்ல கூட உன்னை அங்க பார்த்ததும் விட முடியலையே, இப்ப விட முடியுமா? ஆவலோடு ஆற தழுவி கொண்டான். உன்னை நிஷாந்தி வீட்ல முத முத பார்த்ததுமே என் மனசுக்குள்ள எதுவோ புரள்றது போல இருந்துச்சு. இப்போதைய ட்ரெண்ட் என்ற எண்ணத்தோட தவறான பாதையில போய்கிட்டு இருக்க உன் அக்கா கிட்ட பேசி புரிய வச்சு அவளை எதிர்பார்த்திருக்கிற என் தம்பியோட வாழ வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு புறம் இருந்தாலும், உன்னை பாக்குற ஆவல் தான் என்ன அடிக்கடி நிஷாந்தி வீட்டு பக்கம் தள்ளுச்சு. நிஜமாவா? எனக்கும் அதே உணர்வு தான் தெரியுமா? சித்தாரா சொல்ல அவள் முகத்தை நிமிர்த்தி பார்த்தான். உண்மையாகவா சித்து? ஆமா, நீங்க அக்காவை தேடி வருவீங்கன்னு தெரிஞ்சாலும் ஏனோ உங்களை அடிக்கடி பாக்கணும் போல இருக்கும். ஆனா எப்போதும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பீங்களே, அதனால உங்களை தவிர்க்க நினைப்பேன். உன்னை பார்த்தாலே அப்பாவியா விழிக்கிற உன்னோட விழிகளை, மென்மையான உன் பேச்சைன்னு உன்னை பார்க்கும் போதெல்லாம் அங்க நிஷாந்தி வீட்டின் பாதுகாப்பற்ற சூழல் உனக்கு உகந்ததில்ல, உன்னை பாதுகாப்பா வச்சுக்கணும்ன்ற எண்ணம் வந்துடும். அதுவும் நிஷாந்தி உன்னை அதிகாரமா வேலைகள் ஏவும் போது அப்பொழுதெல்லாம் உன்னை இழுத்து என்னோட சேர்த்து இறுக்கி அணைச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடிடணும் போல இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் என்ன மீறி இப்படி நடந்துடுமோன்னு பயந்த, அதனாலதான் உன்னை பார்த்தாலே விரட்டுவன். வாகாக அவளை அணைத்தபடி கண் சிமிட்டினான். இதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லையா, நீங்க அப்படி விரட்டும் போது மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். சீக்கிரமே உன் அக்காவை பேசி சரிப்படுத்தி என் தம்பியோட சேர்த்துட்டு பிறகு நம்ம வாழ்க்கைய பாக்கலான் இருந்த. நிஷாந்தியோட மனசு போல பேசி இந்த வீட்டை அவளுக்காக வாங்கறதா போக்கு காட்டுன. இப்படி ஏதாவது செஞ்சாதான் அவ என்கிட்ட பேசவாத செய்வா. அக்கா உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன், அதனாலதான் மும்பைக்கு போக முடிவெடுத்தா. இருக்கலாம், ஆனா அவ அங்க கபூர் கிட்ட மாட்டிக்கிட்ட விஷயம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா முதலையே தடுத்திருப்பேன். ஓ அக்கா மும்பை போகவும் உன்னை அங்க தனியே விட மனசற்றுதான் அவகிட்டயே ஏதேதோ பேசி உன்னை இங்க வர வச்சேன். சமையல்காரி நீங்களே, சித்தாரா முகம் வாடினாள். சூரியகாந்தன் ஆதரவாக அவள் முதுகை வருடினான். கொஞ்சமும் முதுகெலும்பு இல்லாம ஓ அக்கா ஏவர வேலைகளை செஞ்சுக்கிட்டு அங்கேயே கிடந்தையே, உனக்கு உன்னை உணர்த்திட முயன்ற, அதனாலதான் அப்படி இங்க வர வச்சு உனக்கு வேலைகள் கொடுத்த. என் கணிப்பு சரியாயி அநியாய மிரட்டல்களுக்கு அடிபணியாம என்னால முடியாதுன்னு நிமிர்ந்து நின்ன. அங்க அக்காவுக்காக தான் வேலை செஞ்சேன், அது பாசத்துக்காக செஞ்சது. இங்க காரணம் இல்லாம திடமில எப்படி செய்வேன்? அடடா, அந்த அளவு தன்மானம் இருந்தா சரிதான். பாசத்துக்குள்ள பதுங்கி கிடந்த உன் தன்மானத்தை மீட்க கொஞ்ச நாட்கள் உன்னை சமையல்காரியாக்க வேண்டியிருந்தது. பெரிய திட்டம்தான், இதுக்கெல்லாம் உங்களுக்கு உதவுனவங்க. உன்னை நிஷாந்திய கண்காணிக்க பூவாயி உதவுனாங்க. நினைச்சேன், அங்க ஒற்று வேலை பார்த்தது பூவுமாதானா? இருக்கட்டும், அவங்க கிட்ட பேசிக்கிறேன். அவருக்கு உ மேல மகள் போல பாசம். என்கிட்ட இந்த பிள்ளைய அவங்க ஊர்லயே இல்லாம இங்க வந்து கஷ்டப்படுதேன்னு அடிக்கடி புலம்புவாங்க. சித்தாராவை நான் ராணி மாதிரி வச்சுக்கிறேன், அதுக்கு உங்களோட உதவி தேவைன்னு அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டீங்களாக்கும். ஆமா, அக்கா தங்கை இருவரின் ஒவ்வொரு நகர்வையும் எனக்கு சொன்னவங்க பூவாயிதான். அவரு சொன்னதை வச்சுதான் அடுத்தடுத்த திட்டங்கள் போட்ட. மும்பை போன நிஷாந்திய திரும்ப இங்க எப்படி வர வைக்கிறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் நீ ஓ அக்காவுக்கு ஆபத்துன்னு வந்த. நிஷாந்தி அங்க போய் மாட்டிக்கிட்டது நான் எதிர்பாராதது. ஓ அக்கா உன் போல இல்ல, தைரியமான பொண்ணு, அதனாலதான் நிறைய ரிஸ்கான இந்த ஃபீல்ட தேர்ந்தெடுத்தா. தன்னைத்தானே காத்துக்குவான்னு நினைச்சிருந்த, ஆனா மாட்டிக்கிட்டாலேனதோ எங்க வீட்டு பொண்ண காக்குறது என்னோட கடமைன்னு ஓடுன. சித்தாரா நெகிழ்வாய் அவனை பார்த்தாள். அக்காவை பத்தி நிறைய தெரிஞ்சிருந்தோம், எங்க வீட்டு பொண்ணுங்கிறீங்களே, எவ்வளவு உயர்ந்தவர் நீங்க. இந்த முடிவு என்னுடையது இல்ல சித்து, நொண்டின்னு கேலி செஞ்சு விரட்டி விட்டாலும் நிஷா தான் தன்னுடைய வாழ்க்கைன்னு தான் ராஜா. அவளுக்காக காத்திருக்க போகிறதாகவும் உறுதியா இருந்தான். பிறகும் அவனை தடுக்க நானோ அம்மாவோ யாரு? அத்த உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினாள். எந்த அளவு பரந்த மனப்பான்மை, மீடியால இருக்க பொண்ணா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இடையில. ஏய் ஸ்டாப், எந்த காலத்துல இருக்க நீ? 40 வருஷங்களுக்கு முன்னாடியே என் தாத்தா அம்மாவை
அமெரிக்கா அனுப்பி படிக்க வச்சாங்க. திருமணத்துக்கு பிறகு என் அப்பாவோட தொழில் சம்பந்தமா உலக நாடுகள் முழுவதும் சுற்றி இருக்காங்க அம்மா. இப்போதும் எங்களோட சேர்ந்து தொழில கவனிச்சுக்கிட்டு இருக்கவங்க. ஒரு குறுகலான வட்டத்துக்குள்ள அவங்களே அடைஞ்சுக்கிட்டது கிடையாது. மருமகளை அடைச்சு வைப்பாங்களா? அத்தை ரொம்ப கிரேட். ஆமா சித்து, பெண்கள் இப்போ எல்லா துறைகள்லயும் வேலை பாக்குறாங்க. மற்ற துறைகள் போல மீடியாவும் ஒரு துறை, அவ்வளவுதான். கெட்டு போகணும்னு ஒரு பெண் நினைச்சிட்டா அவ வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கெட்டு போவா. மீடியாவுக்குள்ள வந்ததாலதான் கெட்டு போனாங்கிறது முட்டாள்தனம். ஒரு பொண்ணு தனக்கான சுதந்திரத்தின் எல்லைகளை தன் குடும்பத்தை மனசுல நிறுத்தி அவளே வகுத்துக்கணும். அத மட்டும் அவ சரியா செஞ்சிட்டானா பிறகு அவளோட வாழ்க்கையில எந்த கவலையும் கிடையாது. இதத்தான் நான் நிஷாந்திக்கு உணர்த்தி விட முயற்சி பண்ண. ஒரு மாச காலமா இங்க அக்காவ உடல் அளவுல நோக வச்சிங்களே, உன்னுடைய இடம் அதாவது பெண்களின் இடம் சமையலறதான்னு அக்காவுக்கு நீங்க காட்ட முயல்றதா நினைச்ச. மக்கு செல்லமாக அவள் தலையில் கொட்டினான். அப்போ உன்னையும் சேத்தளவா சமையல் அறைக்குள்ள தள்ளி இருக்கணும். பொதுவா நம்ம உடலும் மனசும் வேலைகளால ஓய்ந்திருக்க நேரங்கள்ல நாம முன்னாடி தவறவிட்ட நிறைய நல்ல சந்தர்ப்பங்கள் நினைவுக்கு வரும். அப்படி நிஷாந்தியுடைய மனசுக்குள்ள ராஜுவுடைய நினைவலைகளை எழுப்புறதுக்காக நான் செஞ்ச செயல்கள் இவை. அத்தோட நெடு நாட்களா என் மனசுக்குள்ள இருந்த ஆசை ஒன்னையும் தீர்த்துக்கிட்டேன். அது என்ன ஆசை? அங்க சென்னை அபார்ட்மெண்ட்ல நீ நிஷாந்திக்கு வேலை செய்யறது போல அவ உனக்கு வேலை செய்யணும்னு ஆசை. அதை இந்த ஒரு மாசமா தீர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் தப்பான ஆசை காந்தன். அக்கா பாவம் இல்லையா? உன் அக்கா செஞ்ச எத்தனையோ தவறுகளை நான் மன்னிச்சாலும் உன் விஷயத்துல அவ செஞ்ச குற்றத்தை மன்னிக்க தயாரா இல்ல. அவளுக்கு அதுக்கு தண்டனை வேணும்னு நினைச்சேன். அதுக்காகவும் தான் இந்த ஏற்பாடு செஞ்சேன். சித்தாராவின் முகம் வாடியது. எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் முணுமுணுத்தாள். இப்போதும் அவள் உடல் நடுங்கியது. சூரியகாந்தன் சித்தாராவை அணைத்து சமாதானம் செய்தான். உனக்கு செஞ்ச அந்த துரோகத்துக்குத்தான் நிஷாந்தி மும்பையில நிறைய பட்டுட்டா. மும்பையில அவ பட்ட பாடும் இங்க ஒரு மாசமா செய்ய வச்ச வேலைகளும் தான் நிஷாந்திய பக்குவப்படுத்தி இருக்கு. தனக்குன்னு யாருமே இல்ல, இருக்க இருப்பிடமும் இல்லைன்ற நிராதரவான நிலையில தான் அவளுக்கு தன் மீது அன்ப மட்டுமே காட்டுன ராஜாவுடைய நினைவு வந்தது. சரியா அந்த நேரத்துல என்னோட ஏற்பாட்டின்படி ராஜா உள்ளே வந்தான். எல்லாத்தையும் திறந்து ஓடி போய் அவனோட காலடியில விழுந்துட்டா. எவ்வளவு துல்லியமா திட்டமிட்டிருக்கீங்க. உங்க தம்பி என் அக்கா அதோட என்னுடைய வாழ்வையும் சரி செஞ்சிட்டீங்க. ஓ வாழ்வு இல்ல, ஏன் வாழ்வு, நம்ம வாழ்வு, திருத்தினான் சூரியகாந்தன். நான் தான் உன்னை காதலிக்கிறேன். நீ எப்படியோன்னு நிறைய நாட்கள் மனசு போட்டு குழப்பிக்கிட்டே இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாம் அன்னைக்கு இரவு நீ என்ன போன்ல காந்தன்னு அழைத்தியே அப்பவே ஓடி போயிடுச்சு. அதுக்கு பிறகு உன்னை இந்த வீட்டுடைய எஜமானியா நடத்த ஆரம்பிச்சிட்டேன். அதென்னவோ அந்த காந்தன் என்ன காந்தம் போல இழுத்தது. எப்போதுமே ஏகாந்தத்தையே விரும்புற இந்த காந்தன் இனி முழுக்க முழுக்க என்னுடையவ. சித்தாரா சொல்ல அவளை இறுக அணைத்து முத்தமிட்டான் அவளுடைய காந்தன். நிறைவு. அக்கா தங்கையின் வாழ்வு சுபமாக முடிவிற்கு வந்துவிட்டது. வழக்கமான சுப முடிவோடு ஃபீல் குட் ஸ்டோரி. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது தானே ஃப்ரெண்ட்ஸ்? நாவல உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. அடுத்த நாவலோட விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.